ஆஹ் சரி ஓகே ஓகே எல்லாம் நிறைவாகட்டும் மாலை நிகழ்வு இனிதே ஆரம்பமாக இருக்கின்றது நிகழ்ச்சியை தொடங்கிடலாங்களா மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் நாற்பதாவது மாதாந்திர சிறப்பு கூட்டம் மாலை நிகழ்வு இனிதே தொடங்கியிருக்கின்றது சரி இன்று மத்திய உணவு எங்கள் அறிவித்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகநாதன் ஐயா அவர்கள் அறுசுவை உணவுடன் அற்புதமான முறையில் அனைவருக்கும் உணவு அளித்த ஐயா மீண்டும் ஒரு முறை கரதோஷத்துடன் மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக்கொண்டு இப்போ நம்ம சொன்னால் ஒரு மூணு பேர் கைத்தட்டல அதனால் மீண்டும் ஒரு முறை கைத்தட்டினா அறுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்பயும் மேடம் ஒரு மேடம் மட்டும் கை தட்டல அதனால் மீண்டும் ஒரு முறை ரைட் மகிழ்ச்சி இப்பொழுது எங்கள் அறிவித்தினுடைய நிர்வாக குழு பொறுப்பாளர் மற்றும் சித்த வைத்தியர் என்னுடைய மாணவர் அப்படின்றதுல பெருமை கொள்கிறேன் ஐயா அவர்கள் வந்து இந்த வாசி யோகம் அப்படின்னா என்ன அந்த வாசி யோகம் பாரம்பரியமான முறையில் நாம எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் குறிப்பாக மூலிகை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் வாசி யோகம் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கும் இந்த வாசி யோகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வாசி யோகத்தினுடைய யோகம் என்ன அந்த தன்மை என்ன அது எந்த நேரத்துல எப்படி செய்ய வேண்டும் அது எவ்வாறு அறிய வேண்டும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தகவல் முதல் ஸ்டேஜ் ஐயா அவர்களுக்கு மேடை இன்னும் மேலும் மேலும் நிறைய மேடையில் அவர்கள் பேச வேண்டும் அப்படின்றது பரிபூர்ணமான முறையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது வைத்தியர் வாசி யோகம் அப்படின்ற சிறப்பை பற்றி பேச வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் சபையோர் அனைவருக்கும் வணக்கம் சபையோர் அனைவருக்கும் வணக்கம் இது என் முதல் பேச்சு நான் இங்கே மகரீசரை வந்து மாணவனாக சேர்ந்து என்னையும் வந்து மேடையேறி பேச வச்சிருக்காரு இது என்னோட முதல் பேச்சு இது ஆன் பண்ண தேவையில்லை ஆன்ல தான் இருக்கு இது என் முதல் பேச்சு இந்த மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவக பயிற்சி மையத்தில் ஒரு மாணவனாக சேர்ந்த எண்ணையும் எனக்கு வீடு கொடுத்த முகந்தன் முதலி ஐயாவுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பேச்சுக்காக முதலில் எனக்கு கால் கொடுத்த மணிமுருகேசன் ஐயாவுக்கும் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கு பொன்னாடியைப் பொறுத்தி கௌரவிக்க இருக்கிறேன் அதனால் என் மனைவி கோக்கிலாக அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் அணிமுறிகா இந்த நேரத்திலே எனது ஜோதிட அம்மாவாக இருக்கும் தனபாக்கியம் அம்மாவை மேடைக்கு ஆர்வகம் அன்புடன் அழைக்கிறேன் யோகம் இது வரைக்கும் ஜாதகத்தை பத்தி எல்லாம் படிச்சிருக்கோம் பேசியிருக்கோங்க இதுக்கு முன்னாடி பேசுற நம்ம கோப்பஐக்கும் இதுக்கு முன்னாடி பேசுற நம்ம அனைத்து நண்பர்களுக்கும் இந்த பாய்களாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாசி யோகத்தை கற்றுக் கொடுத்தது லட்சுமி ஐயா அப்படிங்கிற ஒரு பெரியவர் அவருக்கு தொண்ணூற்றி நாலு வயசு இப்ப நம்ம கூட அவர் இல்லை அதுக்கப்புறம் இந்த பயிற்சியை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருந்தது வந்து ரங்கராஜன் ஐயா அவர் வந்து ஹீலர் பாஸ்கரோடைய குருநாதர் அவர் தான் மூச்சு பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்தாரு அவர் எனக்கு தீட்சையும் கொடுத்துருக்காரு லட்சுமியாவும் தீட்சையும் கொடுத்துருக்காரு அடுத்தது நம்ம சொல்லணும் அப்படின்னா என்னுடைய மானசீக குருவான கருத்து சுவாமிகள் ஒடுக்கம் அவர் சிவகர்கள் இருக்கிறாரு அவருக்கும் அந்த நேரத்தை என் காணிக்க வாசி யோகம் அப்படி அப்படின்னா வாசி யோகம் என்றால் என்ன அப்படிங்கிற முதல்ல பார்த்தோன்னா வாசி அப்படின்னா படித்தல் ஓதுதல் அப்படின்னு பொருள்படும் யோகம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம படத்தில் படிச்சிருப்போம் அதிர்ஷ்டம் அப்படின்னு படிச்சிருப்போம் அதுக்கு இன்னொரு பேர் வந்து இணைப்பு அப்படின்னு பேர் அதாவது ஓதுவதால் நம்ம இணைப்பது அப்படிங்குன்னு அர்த்தம் எதை ஓதுனா எப்படி இணைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சு காத்தால் நம்ம பிரபஞ்ச சக்தியை இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நம்ம வந்து ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா மேசத்துக்கு நெருப்பு ரிசபத்துக்கு நிலம் மிதுனத்துக்கு காற்று கடகத்துக்கு நீர்னு படிச்சிருப்போம் அதில் பஞ்சபட்ச சக்தி நாளை பற்றி சொல்லியிருக்காங்க அஞ்சாவது சக்தி வந்து ஆகாயம் அதை பற்றி சொல்லலை அதுக்கு கிரகங்கள் எதுவும் கொடுக்கல என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த நாலு கிரகத்தை சேர்ந்து நம்ம ஆகாயத்தை இருக்க முடியும் நம்ம ஜாதக ரீதியாக ஒரு சில யோகம் ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு இல்லாமல் போகும் அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு இருக்கிறவங்களை வந்து சந்தோஷப்பட்டுக்குவாங்க இல்லாதவங்க வருத்தப்பட்டுக்குவாங்க அதுக்காக கோயில் பரிகாரம்னு சொல்கிறாங்க இந்த வாசி யோகம் அப்படிங்கிறத பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த யோகத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது அதோடைய சிறப்பு இதுக்கு முறையான ஒரு மூச்சு பயிற்சி கண்டிப்பாக அவசியம் அது என்ன அப்படிங்கிறத நான் அவங்க தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா இதே இதில் கூட நீங்க கமெண்ட்ல கேளுங்க ஐயாவோட ஒத்துழைப்போடு அதுக்கான சிறந்த பதிலை நான் அழைக்க விரும்புகிறேன் முத முதல்ல இந்த வாசி யோகம் வந்து சித்தர்கள் பத்தி படிச்சு சித்தர்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த வாசி யோகத்துக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறோம் நம்ம வந்து பரம்பொருள் அடையணும் கடவுள் அடையணும் தான் நம்ம எல்லாத்துடைய விருப்பமே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞான மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழி இருக்கு அது வந்து இந்த பைபிள் குரானு இதிகாசங்கள் நம்மளுடைய அந்த பழங்காலத்து அந்த அஜர்வனை வேதனை அந்த மாதிரி புக்குகள் படித்து அதன் மூலமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க வந்து ஞான மார்க்கத்தை தேடி அதன் மூலமா பயன்பாட்டை கொண்டு வந்து அதை வந்து முறைப்படுத்தி அதன் மூலமா வந்து பரம்பொருளை இறைவனை அடைவாங்க ரெண்டாவது வந்து இன்னொன்று பக்தி மார்க்கம் இது வந்து ஒருத்தரை மட்டும் இப்ப சிவனை எது இருந்தாலும் சிவன் கல்பட்டாலும் சிவன் சந்தோஷம் வந்தாலும் சிவன் அப்படின்னு சிவன் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை மட்டுமே வழிபடக் கூறுவீங்க முருகர் மட்டுமே வழிபடக் அந்த இதுல வந்து ரொம்ப பக்தியா பக்திமானா இருந்து அது மூலமாவும் இப்ப நம்முடைய பரம்பொருள்ங்கிற இறைவனை அடைய முடியும் மூணாவது வந்து குருமார்க்கம் இந்த குருமார்க்கம் அப்படிங்கிறதுனா இப்ப நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஈசா யோக மையம் அப்புறம் வந்து வாழ்க வளமனன் அந்த மனவளை கலை மன்றம் இந்த மாதிரி வந்து இப்ப நிறைய இருக்காங்க அவங்க குருநாதராக இருந்து அவங்க வந்து பிரபஞ்சத்தின் சக்தி வாங்கி அவங்களுடைய சீடர்களுக்கு அந்த சக்தி வந்து நம்ம அந்த அவங்களுடைய பயிற்சிகள் மூலமாகவே நமக்கு இல்லைங்காமல் கொடுக்க வைப்பாங்க இதன் மூலமாகவே நம்ம பரம்பரையில் அணிஞ்சிக்க முடியும் இன்னொன்று கர்ம மார்க்கம் கர்ம மார்க்கம் அப்படிங்கிறது வந்து நாத்திக மேசுகிற மாதிரி சாமி இல்லை குரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மீறின சக்தி இல்லை நம்ம தான் பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கர்ம பேசுவாங்க இவங்க வந்து குடும்பத்துக்கு உண்மையாக இருப்பாங்க பொண்டாட்டிக்கு தேவையான செய்வாங்க குழந்தைக்கு தேவையான செய்வாங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு வேண்டியதை செய்வாங்க அவங்களும் இறுதி வரை இறுதியாக உண்மையாக இருந்து அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் செஞ்சு முடித்து அவங்க வந்து அந்த முக்தி அடைய அதாவது ஜீவனை விடுற சமயத்தில் அவங்களுக்காக ஒரு பத்து பேர் கண்ணீர் விட்டு நான் மாதம் சாந்தி அடின்னு வந்து வழிபடுறாங்க பார்த்தீங்களா இவங்களும் பரம்பொருளை கண்டிப்பாக அடைவாங்க அதுக்கான வழிமுறை இருக்குது இது வந்து நம்ம ஜாத ரீதியாக இருக்கக்கூடிய இந்த நீர்நிலம் காற்று அப்படிங்கிற விஷயத்த பயன்படுத்தக்கூடிய முறைகள் இன்னொன்னு தந்திர மார்க்கம் அதுதான் நம்ம ஜோசியராக இருந்து நம்ம வந்து விஷயத்த பண்ணக்கூடியது இதுதான் சித்தர்களும் முனிவர்களும் செஞ்ச ஒரு விஷயம் இந்த தந்திர மார்க்கம் இந்த தந்திர மார்க்கத்தை பயன்படுத்தியும் நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட்டில் எரிபொருளை அடைய முடியும் அதை உணர முடியும் நம்ம வாழும்போது அந்த சக்தியை நம்ம உணர்ந்து அது என்ன மாதிரி செயல்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம நம்ம நம்முடைய செயல்பாட்டிலேயே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த வாசி யோக பயிற்சியோட முதல் நோக்கமே இதை வந்து சித்திர கழகத்தை இருந்து நமக்கு முதன் முதல்ல அந்த உலகத்துக்கு அறிமுக அறிமுகப்படுத்தினர் பார்த்தீங்கன்னா சிவானந்த பரமஹம்சர் சித்தாசிரமம் அவர் வந்து வடகரை கோழிக்கோடு நம்ம உடனே வாழ்ந்து இதை வந்து சித்த வித்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குருகுலத்துக்கு இன்னமும் அவங்களுடைய வழி வழியா அவர்களுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க மத்தவங்களை யாரும் நம்ம ஆசைப்பட்டாலும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சு அதை வந்து நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க அந்த முறையிலயே நீங்க அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தா அவங்க தீச்சை வாங்கிட்டு அதை பயன்படுத்தணும் இருக்கிறதுலேயே சும்மா உத்தமமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா சித்தாசிரமத்துல சொல்லி கொடுக்கக்கூடிய சித்த வித்தை சித்த இதை மாதிரி இந்த வாசி யோகம் தான் முதல் நிலையில இருக்கு இப்ப நம்ம எனக்கு சொல்லி கொடுத்த வந்து லட்சுமி ஐயா அவர் சித்த வித்தியா நம்ம கூட இல்லை அவங்க வந்து எனக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லி கொடுத்தாங்க அந்த விஷயத்தெல்லாமே நான் உங்ககிட்ட பகிர்ந்து சொல்ல விரும்புறேன் இந்த நிலையில நான் வந்து ஒரு அஞ்சு நிலையை கடந்திருக்கேன் இதுல மட்டும் வந்து ஏழு நிலை இதுலயே பன்னெண்டு இருக்குதா சொல்றாங்க அதை பத்தி எனக்கு தெரியல ஏழு நிலை இருக்கு இந்த அஞ்ச கடந்தாவே இது உங்களுக்கு என்னென்ன நன்மை செய்யும்னு சொல்லிடுற முதல்ல உங்களுக்கு பணம் சம்பாதிக்க சொல்லாது பணம் சம்பாதிக்க வைக்காது இந்த விதியை நம்ம கத்துக்கிட்டா நிறைய நான் பணம் சம்பாதிக்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை ஆனா அவங்கள ஆஸ்பத்திரிக்கு போகாம பாத்துக்கும் அதே மாதிரி இது நம்ம கத்துக்கிட்டா எனக்கு பேர் கிடைக்குமா புகழ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை ஆனா இது எந்த ஒரு இடத்துலையும் உங்களை தனி தலைக்குனிய விடாது அந்த அளவுக்கு இது உங்களை காப்பாத்தி மேலே கொண்டு வர முடியும் அதாவது வந்து தன்னிலை அறிந்து தன்னை உணர்ந்து தனக்கு தேவையான விஷயங்களை இதை வந்து ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதை பத்தி சின்ன ஒரு உதாரணம் தான் வாசி அப்படின்னா படிக்கிறது யோகம் அப்படின்னா இணைப்பு நம்ம வந்து தேடி வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாசி யோகத்துல வந்து நம்ம வந்து அந்த ஏழு சக்கராசை வந்து ஈர்க்கறத பத்தி சொல்லியிருப்பாங்க சக்கராசை வந்து மொத்தம் நூற்றி நாப்பத்தி சக்கராசு இருக்கு அதை ஏழு சக்கரின் வழியாக தான் இயக்க முடியும் இதை வந்து நம்ம சயின்ஸா கூட நம்ம சொல்ல முடியும் இப்ப இப்போ எப்படின்னா நம்ம எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு வந்து தாளமை சுரப்பி அப்படின்னு பேர் நம்ம தாளமை சுரப்பி தான் வந்து இருக்கு நம்ம எண்ணங்கள் நம்ம என்ன பேசுறோம்னா நம்ம பேசணும் அப்படி எண்ணம் தோன்றது அந்த தாளமை சுரப்பி அந்த தாலமஸ் சுரப்பியை இயக்கக்கூடியது ஹைப்போதாலமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி அது வந்து தான் ஹைப்போதாலஸ் ஆள் மனசு அதை இயக்கும் இதுக்கு அடுத்தது அதாவது அது வந்து அதை தாண்டி இருக்கக்கூடிய வந்து பிணையல் அந்த பிணையல் அப்படிங்கிறத வந்து உயிர் அந்த உயிர்ச்சத்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூளையோட அடிப்பகுதியில் நம்ம நாசிதுவாரத்துக்கு மேல் பகுதியில் சின்னதாக இருக்கும் நம்ம எல்லாருமே இப்போ நம்ம அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றப்ப அந்த உயிர் பிரிஞ்சுக்கப்புறம் தான் பண்றாங்க அது பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அது உடஞ்சிருந்த உயிர் நம்ம விட்டு பிரிஞ்சிடுச்சு அப்படின்னாவே அந்த பகுதி வந்து அந்த பிணையல் சுரப்புங்கிறது உடஞ்சிரும் அதனால அதோடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு யாரும் எதுவும் சொல்லலை நம்ம சித்தர்கள் மட்டும் பாட்டு வழியாக இது வந்து மிளக மாதிரி இருக்கும் இது வந்து திப்பிளி மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க நம்ம அதை சொல்லல இப்ப அந்த பிணையல் அப்படிங்கிற உயிர் நம்ம எதுக்காக அந்த பூமிக்கு வந்தோம் அப்படிங்கிற விஷயத்த ஆள் மனசுல கண்டிப்பாக பதிய வச்சிருக்கோம் இந்த ஆள் மனசு நம்ம மனசு மேல் கிட்ட சொல்லும் இந்த மேல் மனசு நம்ம நம்ம உடல் இயக்கத்துக்கு முக்கிய சுருப்பியாக இருக்கிற பிட்டியுற்றி அப்படிங்கிற சுருப்பை கிட்ட சொல்லி அதை வழியாக நம்ம சந்தோஷம் இப்போ நம்ம வந்து ஒரு இயற்கை நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம் இல்லைன்னா வந்து நம்ம ஒரு சினிமாவுக்கு போகிறோம் இல்லை நம்ம ஒரு பொழுதுபோக்குக்கு போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை தூண்டி விட்டு இப்போ அந்த இடத்துக்கு போனால் அங்கே என்ன இன்பங்கள்லாம் இருக்குதோ அதை அடையிறதுக்கான வழியை நம்ம உடம்பும் மனசும் தேட ஆரம்பிக்கும் இதை வந்து இயல்பாக எல்லாத்துக்கும் நடந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியான விஷயத்த இயல்பான விஷயத்திலே வந்து பாத்தீங்கன்னா வாசியோகம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே செய்கிறோம் எல்லாருமே எல்லாருமே உலக ஜீவராசி அனைவரும் நீங்க நானே கத்துக்கிறாரங்க கத்துக்கிறாரிங்க எல்லாமே செய்யறோம் இதை வந்து ஒரு உணர்ஞ்சா போட்டும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு இப்ப எல்லாமே தூங்கிட்டு இருப்போம் சாதாரணமா வந்து கண்ணை மூடி தூங்குவோம் உருண்டு திரண்டுட்டு இருப்போம் திடீர்னு பார்த்தா ஒரு மூச்சு ரொம்ப ஆழமா இறங்கி ஏறும் அப்புறம் பார்த்தா தூங்கிடுவோம் அதுக்கப்புறம் வெளியில் நடக்கக்கூடிய இந்த நம்ம பார்க்குற விஷயம் கேட்கற விஷயம் இந்த கை கால் ஆட்டுற விஷயம் அதெல்லாம் மிக 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 வெகுவாக குறைஞ்சி நம்ம அந்த சுவாசத்தை மட்டுமே கவனிச்சுட்டு இருக்கோம் அதுக்குள்ள நம்ம எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சிடும் அது வந்து கனமா வந்து நம்ம பார்த்தது பழகினாருந்து பேசுறது இது பிரிக்குமா அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து ஓட ஆரம்பிக்கிட்டே இருக்கும் நமக்கு சாதாரண எல்லாம் ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து அந்த தூக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வரைக்கான இறப்பு அந்த திரும்பி எந்திரிக்க வைக்கிறதுக்கும் அந்த வாசியம் தான் பயன்படும் நம்ம நம்ம அந்த சத்தங்கள் கேட்க கேட்க அதோட அளவு குறைஞ்சி குறைஞ்சு திரும்பியான இயக்கங்களுக்கு உண்டான விஷயத்தை நடக்க ஆரம்பிச்சதுன்னா நம்ம எந்திரிச்சிருவோம் இந்த மாதிரி அந்த நம்ம வந்து தூங்குறப்ப நமக்கே தெரியாத ஒரு விஷயத்த நமக்கு தெரிஞ்சு கவனத்துடன் செயல்படுத்துகிறப்ப அது வந்து வெற்றி அடையும் எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கிறப்ப அந்த அந்த விஷயம் வந்து ஒழுங்காக நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ இதனால வரைக்கும் நம்ம வந்து பண்ணாத விஷயம் தான் நம்ம வந்து மூச்சு பேட்டர்ன் அதாவது வந்து நம்ம மூச்சை உள்ளே இழுக்கிறோம் நிலுத்துறோம் விடுறோம் இதுதான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம நம்ம பற்றி இதுக்கே நடக்குது அது என்ன போய் என்ன போய் நடக்குது அப்படின்னு ஆனால் ஒரு நாளாவது நம்ம மூச்சை கவனிச்சு பார்த்துருக்கோமா கவனிச்சிருக்கோமான்னு கேட்டோம்னா இல்லவே இல்லை எப்பயாவது கவனிச்சிருப்போம் எப்படின்னா நமக்கு யாராவது பயமுடுத்துனாவோ நம்ம எதாவது பயப்பட்டாவோ கவனிச்சுப்போம் வந்து படப்பட படம் அடிச்சுக்கும் மூச்சு வந்து ரொம்ப பீட்டா இருக்கிற மாதிரி கவனிச்சிருப்போம் அதுவும் அந்த செகண்டுக்கு சொல்லுவோம் அப்புறம் அதுவும் மறந்துடுவோம் இதையே நம்ம மூச்சை வந்து சாதாரணமாக கவனிக்க ஆரம்பிக்க 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 அதில் வரக்கூடிய சில மாற்றமான விஷயங்கள் வந்து அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போகும் இது ஒரு முதல் பேர் வந்து ஆனாபானா சதி அப்படிங்கிற பேர் இது வந்து புத்தர் சொல்லி கொடுத்த வித்தையில முதல் வித்தை அதாவது வந்து நம்ம கவனிச்சு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி வந்து முதல் விஷயம் ஆனாபானா சதி இருக்கிறது வந்து இயமம் நியமனம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வகையான விஷயங்கள் அடங்கியிருக்கு அது ஒவ்வொன்றா சொல்லிடுறேன் அந்த வாசியில் முறைகள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஆனாபான சதி அதுதான் எல்லாத்துக்குமே முதல்ல கத்து கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் அப்போதான் வந்து நம்ம மூச்சு பேட்டனுடைய அளவு முதல்ல தெரிஞ்சுக்க முடியும் இப்போ அது சொல்லிட்டு அப்புறம் மிக சொல்லிடுறேன் இந்த வாசகத்தில் வந்து ஏமம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது நியமம் இருக்குது ஆசனம் இருக்குது அதுக்கப்புறம் தான் பிரணாயாமமே வருது அப்புறம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சாந்தி சமாதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலைகள் எல்லாமே நம்ம அடைய முடியும் இது எல்லாமே நம்ம சாதாரணமாக எல்லோரும் அடைய முடியும் அந்த தாரணை வரைக்கும் நம்ம தாராளமாக அடைய முடியும் தியானத்தில் உட்காரப்ப அந்த ஒளி தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளால் இப்போ ஈஸியாக எல்லாத்தாலையுமே நம்ம வந்து இப்போ இந்த சில பயிற்சி முறைகள் மூலமாக பண்ணுறப்ப நம்ம வந்து சில இது இதுக்குன்னுரிசின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இந்த மூச்சு பயிற்சி சென்றப்ப இந்த மற்ற கறி சாப்பிடக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போகாத இந்த மாதிரி விஷயத்திலும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு மாறுபட்ட கருத்து எனக்கு இருக்கு ஏன்னா எங்கள் குருநாதன் சொல்லிக் கொடுத்த விஷயம் உணவு வந்து ஒரு மனசனை பிரிக்காது அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட கொள்கையாக வச்சுருந்தாரு ஏன்னா வந்து நிறைய நமக்கு தெரிஞ்சு இந்த இதுலேயே சமயத்தில் கூட பார்த்தீங்கன்னா சித்தர்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் வந்து நம்ம அசைவம் சாப்பிட்றவங்களாகவும் இந்த பீடி சிகரெட் குடிக்கிறவங்களாகவும் தான் இருப்பாங்க என்ன காரணம் காரணம் கேட்டிங்கன்னா நம்ம ஒரு தோரணை வச்சுருப்போம் ஒரு ஆசிரியர் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் ஒரு டாக்டர் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் காவல்துறை அதிகாரினா இப்படி தான் இருக்கணும் ஏன்னா நம்ம சீருடைய தான் நம்ம வந்து மெயினாக நோட் பண்ணுமே தவிர அவங்க மனசை ஒரு சீருடையாக நினச்சிட்டு நம்ம பார்க்க மாட்டோம் அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு நமக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ சிகரெட்டோ தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறப்ப அவர் பார்க்குறப்ப நமக்கு தப்பான எண்ணங்கள் வந்துடும் அதனாலேயே அவங்க மாறி போயிடும் அதை பற்றி அவங்க கவனிக்க மாட்டாங்க ஏன்னா வந்து சித்தர்கள் வந்து கண்டுக்க மாட்டாங்க ஏன் அதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய ஆறா இந்த ஆறா தான் நம்ம மூச்சுன்னு சொல்லக்கூடியது இது எல்லாருமே நம்ம லைஃப்பில் ஃபீல் பண்ண இன்னொரு விஷயம்னு சொல்கிறேன் எப்படி தூக்கத்தில் வாசியை வந்து நம்ம எல்லாருமே உணர்ந்துருக்கணும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களோ அதே மாதிரி இந்த ஆறா அந்த மூச்சை வந்து நம்மளால் எல்லோரும் உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் சொல்கிறேன் எப்படியும் நம்ம நிறைய பேர்த்துக்கிட்ட பழகிருப்போம் பார்த்துருப்போம் பேசியிருப்போம் ஆனால் ஒரு சிலர் ஒரு வெகு சிலரை மட்டும் பார்த்தாவே நமக்கு மனசுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க கூட நம்ம திரும்ப திரும்ப பேசணும் இவங்க கூட நம்ம ஒரு பழக்கத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அதுக்கான மூச்சுன்னு நம்ம செஞ்சுட்டே இருப்போம் அதே மாதிரி ஒரு சிலரை பத்தி பாத்தீங்க அப்படின்னா இவங்களாம் இருப்பாங்களா இப்பெல்லாம் வந்து நம்ம இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இவங்கலாம் கூட பேசணுமா அப்படின்னா ஒரு சிலர் பார்த்தா ஒதுங்கி போகக்கூடிய சூழ்நிலையும் இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த பேசி எங்கள்கிட்டருந்து வரக்கூடிய ஆறாவும் நீங்கள் கேட்டிருக்க உங்கள்கிட்ட ஒரு ஆறாவும் மேட்சாக நான் மட்டும்தான் நான் பேசுகிறதே உங்களால் அடுத்தடுத்து உன்னிப்பாக கவனிக்கவும் முடியும் கேட்டுக்கவும் முடியும் இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் நிறையா பேர் உட்காந்துருக்கோம் நம்ம எண்ணங்கள் வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம கேட்டுட்டு இருந்தாலும் நிறையா பற்றி எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கேயோ நம்ம வந்து வாங்கின கடனுக்காகவோ குடும்பத்துக்காகவோ தொழிலுக்காகவோ அந்த என்னென்ன எண்ணங்கள் சிந்தனைகள் ஓடிட்டா இருக்கும் யாருமே முழுசா காது கொடுத்து கேட்கல இந்த வாசியோக பயிற்சி பண்ணி என்ன சொல்றாங்கன்னா இந்த எண்ணங்கள் இந்த எண்ணங்களையும் நம்ம மூச்சு ஒழுங்குபடுத்தணும் தான் இந்த விஷயம் இப்ப ஆறாவ பத்தி இப்ப சொன்ன மாதிரி நமக்கு பிடிக்கல விலைக்கு போகும் என்ன காரணம் உங்க இவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஆராசக்தியும் எதிராளிகிட்ட இருந்து வரக்கூடிய ஆராசக்தி ஒன்னோட ஒன்னா மேட்ச் ஆகலை அப்படின்னாவே நீங்க வந்து கண்டிப்பா அவங்களை வந்து நிராகரிக்கத்தான் பார்ப்பீங்க இந்த ஆறாவை எப்படி ஒழுங்குபடுத்துறது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் அந்த குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த குழந்தை எடுத்து கொஞ்சுவோம் அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் விளையாடுவோம் அப்படின்னு நினைப்பேன் என்ன காரணம் கேட்டால் அந்த அந்த குழந்தைக்கிட்ட ஆறா வந்து அதிகமாக இருக்குது எப்படி அந்த குழந்தைகிட்ட ஆறா இருக்குது நம்மக்கிட்ட மட்டும் ஏப் குறைஞ்சி போச்சுன்னா ஒரு குழந்தை பிறக்குறவுன்னு பார்த்தீங்கன்னா உச்சிக்குழி வந்து ரொம்ப கொலன்னு இருக்கும் அந்த உச்சிக்குழி வழியாக அந்த குழந்தை வந்து நம்ம அந்த ஆக்சிஜன் உடம்புக்கு தேவையான சக்தி இழுக்கு 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 என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய ஏழு சக்கராசம் நூற்றி ஐம்பது சக்கராசம் ஆக்டிவாக இருக்கிறதுனால அந்த ஆறாவது ரொம்ப விரிஞ்சு இருக்கும் அதனாலயே நம்ம போனா நம்ம எல்லாத்துடைய ஆறாவும் ஈஸியா மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகி அந்த எடுத்து கொஞ்சம் மாதிரியான சூழ்நிலைகள் வரும் அதே வளர 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 நம்ம ஜாதகே சொல்லணும் கூட ஒரு வயசு வரைக்குமே முதல் நாலு வருஷம் அப்பா அம்மா ஓடுதும் அடுத்த நாலு வருஷம் வந்து அப்பாவோடதும் அப்புறம் ஒன்பதாவது வருஷம் வந்து குழந்தை சுயர்ஜாதகம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒன்பதாவது வயசு சுத்தமா உச்சிக்கொல்லி அடைஞ்சி சுய ஜாதகத்துக்கான வேலையை நடந்துரும் அதுக்கப்புறம் நம்ம அந்த விஷயத்த தேடி போக வேண்டியதா வரும் இந்த விஷயத்தை வந்து நம்ம தேடி போக வேண்டியதாக வரும் இதெல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் வந்து நிறையா மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போ நம்ம ஒருத்தர் வந்து நம்ம கோபமாக இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸாக தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் வந்து நிறைய முறையாக கற்றுக்கிறப்ப நல்ல ஒரு விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் ஒரு அடுத்த ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளே நல்லா ஃபீல் பண்ண முடியுங்கிறது நல்லா உறுதியாக சொல்ல முடியும் இப்போ ஒருத்தர் கோபமாக இருக்கிறாங்க அப்படின்னு ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்கிறப்ப பெரியவங்களா இருக்கிற யாராவது அவங்க முன்னாடி போய் நின்னாங்கன்னா அவங்க சந்தையை குறைப்பாங்க அவங்க சத்தத்தை குறைப்பாங்க என்னன்னா அந்த அந்த பேட்டர்ன் இந்த மூச்சுக்காட்டு இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா இப்ப எனக்கு வரக்கூடிய காட்டு உள்ள இழு மூச்சை உள்ள இழுக்கிறேன் நிலத்துற விடுறேன் இதையே தான் நானும் செஞ்சுட்டு இருக்கேன் நீங்களும் செஞ்சுட்டு இருக்கீங்க இப்போ நான் பேசுறதுக்காக என்னுடைய மூச்சுக்கத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ண வேண்டியதாக வருது இப்போ அதிகமாக செலவு பண்ண செலவு பண்ண நான் என்ன மூச்சுக்கட்டை வேகமாக ஓடிட்டு இந்த விஷயத்த நீங்க என்ன கண்ண அந்த விஷயத்த கவனிச்சிங்கன்னா உங்களுக்கும் அந்த மூச்சுக்கத்தை அதிகமாகிறது இயற்கையாகவே தெரியும் அப்ப என்ன பண்ணீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பேச்சிலையே அப்படியே வந்து கணிச்சுட்டாரப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு ஈஸியாக உங்களுக்கு புரியும் இப்போ இந்த விஷயம் எதுக்காக தான் வந்து முகம் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ அதே மாதிரி இப்போ நான் ஒருத்தர்கிட்ட போய் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளான விஷயம் கோவப்பட்ட கோவப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருக்கலாம் சரி அவங்க முன்னாடி போய் நின்று அவங்க மூச்சு ஒரு விஷயத்தை மட்டும் கவனிச்சு பாருங்க இத்தனை செகண்ட் உள்ளே இருக்கிறாங்க எத்தனை செகண்ட் ஒன்றை நிறுத்துறாங்க இத்தனை செகண்ட் வெளியே வர்றாங்கன்னு அந்த அதே மாதிரி விஷயத்தை நீங்களும் செஞ்சு பாருங்க இப்படி உள்ள ஒரு ஒரு செகண்ட் உள்ளே இருக்கிறாரு ஒரு செகண்ட் வெளியில் நிறுத்தாரு ரெண்டு செகண்ட் அந்த பேட்டர்ன் நீங்கள் கவனிச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த மூச்சு காத்து அப்படியே உங்களுக்குள்ள அளவரசை வர 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 நீங்களும் அவங்களும் ஒரே மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க அந்த கோபம் ஒரே மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்ப ஒருத்தர் நம்ம தெரியாம ஒரு வண்டியில இடிச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு கோபமா இறங்குவாரு அந்த கோபமா இறங்குறப்ப அந்த மூச்சை கவனிக்கிறப்ப நம்ம மூச்சை வேகமாகும் அப்ப நமக்கும் கோபம் வரும் என்ன அப்படிங்கிற மாதிரி கோபம் வரும் அந்த சமயத்துல அது கோபமா இறங்குறப்ப நீங்க உங்க மூச்சை சாந்தமா வச்சுக்கிட்டு இறங்குனீங்கன்னா அந்த கோபம் அந்த கோபத்துக்காரர் அந்த கோபம் வந்து உங்க மூக்கு நுனி வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு தொடாம நல்லுவேன் விலகி நிற்கும் இது வந்து இயல்பாக எல்லாராலேயும் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும்னு நம்புகிறேன் இந்த தான் நிறைய சித்தர்கள் வந்து செஞ்ச விஷயத்தையும் இதுதான் இத வந்து முதல்ல ஆனா பானு சரின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம மூச்சை காற்றை நம்ம கவனிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம சும்மா கண்ணை மூடிக்கிறோம் உட்காந்துக்கிறோம் நம்ம மூச்சு உள்ளே போவது வெளியே இழுக்கிறது உள்ளே போகிறது வெளியே இருக்கு இதை மட்டும் கண்ணை மூடி கவனிச்சுக்கணும் இதுக்கான எந்த ஒரு முத்திரையோ எந்த ஒரு விஷயமும் நம்ம சுகாசனத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம இந்த வேலையை நம்ம ரெகுலராக செஞ்சுட்டு இருந்தாவே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்தை கொண்டா நம்ம உள்ளே போக ஆரம்பிப்போம் எப்படின்னா இப்போ மூச்சை உள்ளே இழுக்கிறோம் வெளியேறது அந்த வேகத்தை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கை வச்சு பார்த்தா வெளியே வர வேகம் இந்த நம்ம கடவாய்க்கு வரதா இந்த நெஞ்சு குழி வரைக்கும் அந்த காற்று வெளியே வரதானு தெரியும் இந்த மூச்சை கவனிக்க கவனிக்க அந்த வேகம் குறஞ்சி 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 ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்மளுடைய மூச்சு நம்ம வெளியே விட்றோமா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு மாறி நிற்கும் இதுதான் வந்து சதியோட முதல் நிலை இந்த நிற்கிறப்பையே முதல் நிலையில் நிற்கிறப்பயே என்ன தெரியும்னா தன்னை மறந்த ஒரு இன்பம் கண்டிப்பா கிடைக்கும் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இனம் புரியாத சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்கும் நம்மளை தன்னை திட்டிருக்கிறாங்க அப்படின்னா கூட நம்ம மனசு சந்தோஷமா தான் இருக்கும் நம்ம மனசு சந்தோஷமா இருந்தாவே இப்போ நம்ம நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அடுத்தவங்க சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த வேகம் அந்த ருசியாகவும் நமக்கு ஈஸியாக நம்ம கிடைச்சிடும் அதே மாதிரி அந்த மூச்சில் வந்து நிறைய அந்த மூச்சு முதல் மூச்சு பேச்சிலே வந்து பார்த்திங்கன்னா அனாம சொல்லிட்டேன் இதுக்கு அடுத்தது தாரையணி அப்படிங்கிறது வந்து நம்ம நிலுத்தரக்கூடிய வழிமுறைகள்லாம் சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பகம் பண்ற விஷயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கும்பகம் சந்திர குபமம் அக்னிமல கும்பகம் ஜீர்ண கும்பகம் அப்படின்னு சொல்லிட்டு அது அதிகான குங்கம் கும்பகம் அப்படின்னா அது ஒரு அஞ்சு நிலை இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து வலதை இழுத்து இடத்தை விடணும் இடதுல இழுத்து வலதில் விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி இல்லை அது வந்து வந்து நாடி சுத்தின்னு பேரு இடதுல இழுத்து விடுறது வந்து நாடி சுத்தின்னு பேரு எப்பயுமே இழுக்கிறப்ப இது இடது மூக்கில் தான் இழுக்கணும் அப்படிங்கிறது தேரியில் முதல் தேரி எப்போ நம்ம மூச்சை இழுத்தாலும் நம்மளுடைய இடது மூக்கு வழியாக தான் உள்ளே இழுக்கணும் அப்படிங்கிறது நம்ம முதல் தேரி சரி வலது மூக்கு வழியாக மூச்சு இழுத்தா என்ன ஆகும் அப்படின்னா உடம்பு சூரியரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி வித்தையில் நிறைய பேர் இந்த யூடியூப் பார்த்துட்டு வாட்ஸ்அப் பார்த்துட்டு நிறைய பேர் சேருங்க நிறைய பேர் இருக்காங்க இதில் என்ன தப்பு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மூச்சு இவ்வளோ இழுக்கிறது வெளியேறது தானே இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி நம்முடைய மூச்சு காத்தோட பேட்டமை நம்ம ஒழுங்காக செய்யலைன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அல்சர் வந்திருக்கும் இது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க நம்ம நல்லா இருக்கணும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு ஒரு நோயை கொடுக்குற அளவுக்கு மாறி நிறைய பேர் இந்த சுவாச இருந்து வெளியே போகிறது முக்கிய காரணம் அந்த பேட்டனை ஒழுங்காக செய்யாமல் அல்சரை உருவாக்கி அதுக்காக மருந்து மாறத்தில் இருக்கிற அளவுக்கு போயிடுவாங்க இந்த விஷயத்த இந்த இதில் வந்து முழுமையாக தவிர்த்துக்க முடியும் அதுக்கு அந்த மூச்சு பேட்டை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தியரி மூலமாக நான் உங்களுக்கு ஐயாவோட மருத்துவ உதவியால் நான் தரேன் இது மட்டும்தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூச்சு பயிற்சியில இங்க நம்ம எனக்கு தெரிஞ்ச விஷயம் அஞ்சு விஷயம் அதை வந்து நம்ம கொஞ்சம் நல்ல அடுத்த அடுத்த மீட்டிங்ல ஐயாவோட அனுமதியோட நான் உங்களுக்கு சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கேன் மேலும் இதை பத்தி அதுல இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க வந்து டிவியில பாக்குறீங்களா கமெண்ட் பண்ணுங்க நேர்ல கேட்கற மாதிரி இருந்தா கேளுங்க நான் சொல்றேன் பெரும்பாலான உங்களுக்கு வந்து இது இவர் வந்து ஸ்பீடா சொல்லிட்டாரு உங்களுக்கு அதனால வந்து என்னுடைய முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கு தெரியாம போயிருக்கும் இந்த வாசி யோகம் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் ஒரு ஆன்மீகத்துல வந்து ஒருத்தர் அடிப்படையில வராங்க சித்தர்கள் நிலையில லாஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடியதான் வாசி யோகம் இந்த வாசி யோகம் யாருக்கெல்லாம் சித்தியாகுதோ அவங்க வந்து அடுத்த அளவுக்கு போயிடுவாங்க யாருக்கெல்லாம் வாசியோகம் கூடும் முதல்ல அந்த வாசியோகத்தை பற்றி பேசுறதை கேட்குறதுக்கே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் வேணும் ஏன்னா வாசியோகம்ங்கிறது இருக்கல ரொம்ப டாப் மோஸ்டான ஒரு சப்ஜெக்ட் வாசியோகம் யாருக்கெல்லாம் கை கூடுதோ அவங்கெல்லாம் வந்து இறைநிலைக்கே போயிடலாம் ஒரு ஒரு கிரகங்களெல்லாம் இருக்கக்கூடிய எல்லா விதமான சூட்சமங்களையும் இப்போ நம்ம சொல்றோம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம மனப்பானம் பண்ணுவோம் இதை படிச்சு 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 பத்து தடவை இருபது தடவை முப்பது தடவை படிச்சு 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 மைண்ட்ல கொண்டு வருவோம் ஆனால் நிற்காது இதுக்கு வந்து நம்ம மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறது வல்லார கீரை சாப்பிடுறது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் செய்கிறோம் உடம்ப வந்து உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பேராற்றலுடைய தன்மைகளை உணர்ந்துகிறதுக்கும் வந்து இந்த வாசி யோகம் மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும் ஸோ வாசி யோகம் ஒருத்தர் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில வந்து எல்லா விதமான விஷயங்களையும் வந்து மிக எளிமையா அடைஞ்சிடலாம் சாதாரணமாக வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியும் பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான ரகசியங்களும் ரொம்ப சிம்பிளா தெரியறதுக்கு ஆரம்பிச்சிக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு வாசியாவும் கற்றுக் கொடுத்தது ஒரு குரு கிடைச்சிருக்காரு அப்படின்னா நிச்சயமாக நம்ம எல்லாருமே அதை பயன்படுத்திக்கணும் மிக அற்புதமான தகவல்கள் வந்து ஐயா சொல்லியிருக்கிறாரு அதனால் யூடியூப்பில் அந்த முழு தகவல் வந்து திரும்ப ஒரு முறைக்கு இரண்டு முறை போட்டு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக அதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அது எந்தெந்த மாதிரி செயல்படுது அது எந்தெந்த விஷயங்களை செய்யுதுங்கிறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும் அதனால் ஐயாவுடைய நம்பரை வாங்கிக்கோங்க உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மிக அற்புதமாக முதல் பேச்சு அப்படின்னு சொல்ல முடியாது சரவடி மாதிரி கடை 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 கடகன்னு வந்துருச்சு இதே கேப் விட்டு கேப் விட்டு பேசியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு நாளைக்கே அது பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் வேகமாக கொண்டு வந்துட்டார் ஏன்னா அது முதல் தடவை பேசுகிறதுனால உடைய கரெக்டாக ஃபுல்லாக ஃப்ளோயில் கொண்டு வந்துட்டார் நிறைய பேர் வேகமாக பேசும்போது பதட்டம் வரும் அந்த மாதிரிலாம் எல்லாமே என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அதை சொல்லிட்டாரு ஸோ இதில் யாருக்கெல்லாம் கொடுப்பனர் இருக்குதோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் யாருக்கெல்லாம் புரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாசியோகத்தை முயற்சி பண்ணணும்னு அர்த்தம் அற்புதமாக பேசிய ஐயா அவர்களுக்கு நமது மகரிசி ஜோதிட ஆராய்ச்சி சார்பாக பொன்னாடை போற்றி கௌரிக்கப்படுகிறது அறிவித்தினுடைய செயலாளர் இணை செயலாளர் மணிமதி செய்ய அவர்கள் இப்பொழுது கௌரிக்கப்பட இருக்கின்றார் ஒரு கெத் இருக்கும் சந்தோஷம் ஐயா அவர்கள் மேலும் மேலும் என்று பரிபூர்ணமான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த அற்புத சிறப்பு பேச்சாளர் நட்சத்திரம் அதாவது வந்து இளம் வயதுல ஒரு வரக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்றது ஸ்டேஜ் கிடைக்கிறது பெரிய பாக்கியம் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல எங்கள் அறிவுத்தினுடைய நிர்வாக குழு செயலாளர் அரவேந்தன் சிவம் மற்றும் இங்க பள்ளிவாளைய பயிற்சி மையத்துக்கு பயிற்சி மைய நேரடி ஆசிரியராக இருக்கிறார் இந்த பள்ளிவாலத்தினுடைய பொறுப்புகளுமே ரொம்ப அற்புதமான முறையில் அவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார் ஐயா வந்து மாந்தியினுடைய மகிமை மாந்தியினுடைய பலன்கள் என்ன மகிமை என்ன அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்புல இப்பொழுது பேச இருக்கின்றார் அடுத்த பேச்சாளர் ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு கூடியவர் நட்சத்திர நாயகன் நமது பாலமுருன் ஐயா அவர்கள் அடுத்த பேச்சாளராக பேச இருக்கின்றார் ஏன்னா அவருடைய சொற்பொழிவு கேட்கறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ ஆர்வமாக பேசக்கூடியவர் அதற்கு அடுத்தபடியாக தாந்திரிகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய நமது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சியினுடைய துணை செயலாளர் இணை செயலாளர் செய்ய அவர்கள் பேச இருக்கின்றார் ஏன்னா அடுத்து இவங்கலாம் பேசுறது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் தான் எம் எம் ஆன்மீக லைவ்ல பார்த்துட்டு ஒரு ஆர்வங்கள் கிடைக்கும் அடுத்து யார் பேசுறாங்க என்ன பேசுறாங்க எதுவுமே தெரியலனா அது ஸ்டாப் ஆயிடும் ஸோ அதனால இவங்கவுங்க அடுத்தடுத்த எல்லாம் பேச இருக்கின்றார் இப்பொழுது நமது அரவிந்தன் சிவம் ஐயா அவர்கள் அற்புதமான முறையில் சிறப்புரையாற்ற இருக்கின்றார் மாந்தியின் மகிமைகள் மகரிஷி ஜோதிட அறிவகத்தின் நாற்பதாவது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் நாற்பதாவது மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிமையான மகிமையான மாலை வணக்கங்கள் சரிங்களா ஏன்னா மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதனால மாலை வணக்கங்கள் சரிங்களா இன்னைக்கு இந்த மகரிஷி ஜோதிடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஐயாவட்டியே படித்து ஐயாவனுடைய பொறுப்புலேயே இருக்கக்கூடிய ஒரு மாணவன் மற்றும் ஆசிரியரும் கூட நான் வந்து இன்னைக்கு வந்து உங்கள் இடத்துல பேசக்கூடியது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மாந்தி மாந்தி அப்படிங்கிற குளிகனை பத்தி நான் பேச போறேன் இவர் வந்து சனியுடைய உபகிரகம் சனியனுடைய மைந்தனும் கூட சரிங்களா மாந்தி எந்தெந்த இடத்துல இருந்தா என்னென்ன பலாபலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நான் வந்து இன்னைக்கு வந்து சொல்றேன் சரிங்களா மாந்தி ஒன்று நாலு ஏழு பத்து இடத்தில் இருந்தால் என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் அவர் செய்யக்கூடிய புண்ணியம் பாவத்திற்கான தண்டனையை அவர் இப்போதே இந்த ஜென்மத்திலேயே வந்து அனுபவிக்கிறது மாந்தி வந்து ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய பலன் இது வந்து எப்படி அவங்க அந்த மா ஒன்று நாலு ஏழு பத்தில் வந்து எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏழரை சனி அஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்க இந்த ஜென்மத்தில் ஏ அந்த கர்மாவை அனுபவிக்கக்கூடியது இந்த மாந்தி வந்து ஒன்னாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் சரிங்களா அடுத்தது ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்னாம் இடம் இந்த இடத்துல மாந்தி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த கேட்டிங்கன்னா அவங்க செய்யக்கூடிய பாவம் புண்ணியத்திற்கான தண்டனையை அடுத்த பிறவியில் அவங்க வந்து அனுபவிப்பாங்க யார் ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் அப்புறம் பதினொன்று சரிங்களா அடுத்தது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாந்திங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே யாருமே வந்து மாந்தி இல்லாத இருக்கவே முடியாது எல்லாத்துக்கும் பன்னெண்டு ராசி ராசி கட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து எல்லா ஜாதகத்துக்குமே மாந்தி இருக்கும் அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தால் நம்ம வந்து அது தோசைன்னு சொல்கிறோம் ஆனால் எல்லா இடத்துலையுமே மாந்தி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்டத்தில் கண்டிப்பாக ஏதாவது பன்னெண்டு கட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இருப்பார் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றாம் இடம் ஒன்னாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு மாந்தி லக்னத்துல மாந்தி இருந்தால் என்ன ப இது வரும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மறைமுக உடல் நோய்கள் அதாவது மறைமுக லக்னத்துல மாந்தி இருந்தாங்க அப்படின்னா மறைமுக உடல் நோய்கள் குண்டான உடல் அமைப்பை பெற்றிருப்பாங்க மறைமுக உடல் நோய்கள் குண்டான உடலமைப்பை பெற்றிருப்பாங்க அடக்கம் இல்லாம இருப்பாங்க அதாவது வந்து கொஞ்சம் எதுவுமே வந்து குறும்புத்தனமாவே இருப்பாங்க ஒரு நான் ஒரு பத்து பேர் ஐம்பது பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அதெல்லாம் அதெல்லாம் பொருட்படுத்திக்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுவாங்க அதுதான் வந்து லக்னத்தில் மாந்தி இருக்கக்கூடியது அதே மாதிரி வந்து பொன்பொருள் சேர்க்கை எல்லாமே வந்து இந்த லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு நடக்கும் மனக்கவலைகள் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மனக்கவலைங்கிறது அதிகமாக இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து ரெண்டாம் இடத்துல மாந்தி இருக்கக்கூடிய பலன் வாழ்க்கையில் வந்து எப்பவுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லே இருக்காது லக்னத்தில் ரெண்டாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது அப்புறம் வந்து பேச்சு செயலில் எல்லாத்துலேயுமே வந்து தடுமாட்டத்தோடு தான் இருப்பாங்க அதிகமாக வீண் செலவு செய்கிறவங்க இந்த ரெண்டாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ரெண்டாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு கண் நோய் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த தீய பழக்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் மூணாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பல நல்ல பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அனைவருமே எல்லாத்துலையுமே மூணாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க வந்து எல்லாத்துலையுமே வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே வந்து பேச்சு சமாச்சாரத்துலேயும் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கவர் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க கொஞ்சம் தைரியமானவங்களாம் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நல்லா துணிவா எடுப்பாங்க ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நல்லா துணிச்சலா போய் நான் இறங்கி அந்த இடத்துல வேலை செய்கிறேன் அப்படின்னு வந்து இந்த மூணாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க வந்து செய்வாங்க அதே மாதிரி வழி நடத்தக்கூடிய திறன் ஒரு ஒரு பொறுப்பை வந்து அவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து அவங்க கரெக்டாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை வந்து இந்த மூணாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க நல்லா ப சிறப்பிட செய்வாங்க அதே மாதிரி புதிய புதிய முயற்சிகளை வந்து நிறைய பண்ணுவாங்க அதுக்கு உண்டான பலனையும் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து அதில் மூணாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வெற்றி அமைச்சு கொடுக்கக்கூடியதான் அந்த மூணாம் இடத்துல மாந்திக்கிறவங்களுக்கு அமையும் அடுத்தது நாலாம் இடம் நாலாம் இடத்துல மாந்தி இருக்குது அப்படின்னா கெடுபலன் உண்டாக கூடும் அதாவது வந்து கெடுபலன்னா நாலாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து சுகஸ்தானங்கிற ரீதியாக இருக்கிறனால சின்ன 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 விஷயங்கள் எல்லாமே வந்து எடுத்ததெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு மைனஸான ஒரு விஷயமா இருக்கிறது அந்த நாலாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க அடிக்கடி வந்து உடல் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் அந்த நாலாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க நிம்மதியற்ற நிலை அதாவது வந்து எப்பவுமே வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாகவே இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு விஷயம் எதுவுமே அமைய அமைச்சு கொடுக்காத நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு மனை சேர்க்கை இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறதோ அல்லது வந்து ஒரு நிலம் பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து இந்த நாலாம் இடத்துல மாந்திக்கிறவங்களுக்கு டக்குன்னு அமைச்சு கொடுக்காது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தாயினுடைய உறவு வந்து அதாவது வந்து தாய் மேலே வந்து ஒரு பாசம் பற்று சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி வந்து தாய் மேல வந்து ஒரு அன்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நாலாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குறைவான ஒரு நிலையே இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து அஞ்சாம் இடத்துல மாந்தி இருக்கிற பலன் அஞ்சாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் புத்திரதோஷம் ஏற்படக்கூடிய அஞ்சாம் இடத்துல மாந்தி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து புத்திரதோஷம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை வந்து அஞ்சாம் இடத்துல மாந்தி குறைந்த குறைந்த வயதில் வந்து கண்ணை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்படும் அதாவது வந்து சின்ன சின்ன குழந்தைகள்லாம் போய் தண்ணியில் தண்ணியில இப்போ தண்ணியில் ஊத்தி தண்ணி ஊத்திக்கு போகுது போய் எதிரியல் மூழ்குதுக வண்டி வாகனத்தை எடுத்துட்டு போது எங்காவது உழுகுது இது மாதிரி விஷயங்கள்லாம் அஞ்சாம் இடத்துல மாந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இது மாதிரி விஷயங்கள நடக்கக்கூடியதுலாம் அதாவது சிறிய வயதில் நடக்கக்கூடியது அதே மாதிரி மனநிலை பாதிப்பு அதாவது வந்து ம மனசு ஒரு நிலை இல்லாம அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு மாட்டி ம மனநோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த அஞ்சாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு வரும் செலவு வரவு எதுவுமே இருக்காது சம்பாதிக்கவும் மாட்டாங்க செலவும் பண்ண மாட்டாங்க அது மாதிரி வந்து அஞ்சாம் இடத்துல மாந்திங்கிறவங்க இந்த மாதிரி நிலையெல்லாம் ஏற்படுத்து செல்வாக்கு இழக்கக்கூடிய நிலை அதாவது வந்து செல்வாக்குங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு மைனஸான ஒரு விஷயமாவே இருக்கும் ஒரு இடத்துல வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் வந்து அவங்க அஞ்சாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க எதிர்பார்க்க முடியாது கடவுள் நம்பிக்கைங்கிறது அவங்களுக்கு வந்து அஞ்சாம் இடத்துல மாந்தி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் கொஞ்சம் மைனஸாக இருப்பாங்க அதிகமாக வந்து கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப மைனஸாக இருக்கும் அதே மாதிரி வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்கள் தேவையில்லாத தகாத உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அஞ்சாம் இடத்துல மாந்திங்கிறவங்களுக்கு இருக்கும் அடுத்தது வந்து ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல மாந்தி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பான பலன்கள் மிக சிறப்பான ஒரு விஷயம் உயிரு பிறருடைய உதவி செய்ய செய்யக்கூடிய நல்ல மனம் அதாவது வந்து ஆறாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க வந்து பிறருக்கு நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க நல்ல நீண்ட ஆயுள் கொண்டவங்க இதெல்லாமே வந்து ஆறாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு எதிரிகளை ஓட ஓட விரட்டக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அதாவது வந்து ஒருத்தன் தப்பானவனும்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க கண்ணுக்கு அவங்க புலம் ஆறாம் இடத்துல மாந்தி இருக்கிறவன் அவன் எங்கே போனாலும் விடமாட்டான் அவனை துரத்தி பிடிச்சி அவனை சேஸ் பண்ணி அவங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள் கிடக்கணும் எல்லாத்தையும் இது பண்ணிடுவான் அதான் வந்து ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பலன் வாழ்க்கையை உயரக்கூடிய அமைப்பும் வந்து இந்த வாழ்க்கை ஆறாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல இருக்குது பாத்தீங்க அப்படின்னா சில மோசமான பலன்களும் இருக்கும் ஏழாம் இடத்துல மாந்தி இருக்குதுங்க வந்து சில மோசமான பலன்கள் அதாவது வந்து உடல் வந்து கொஞ்சம் தேராது அதாவது உடல் ரீதியா வந்து கொஞ்சம் ஐயா நசுக்கான்னு இருப்பாங்க நிம்மதியற்ற இல்லற வாழ்க்கை கல்யாண வாழ்க்கைங்கிறது வந்து ஏழாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்டா இருக்காது சரிங்களா நல்ல நண்பர்களும் வந்து அவங்களுடைய நட்புன்னு சொல்லக்கூடிய ஏழாம் ரீதியா இருக்கிறதுனால வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே மாட்டாங்க இந்த ஏழாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க சரிங்களா மனைவியினுடைய சொத்திகளை அழிக்கக்கூடிய அதாவது வந்து மாமனார் ரூட்ல இருந்து என்ன வருதோ அதை வச்சிருக்க மாட்டாங்க முழுசாக முடிச்சிருவாங்க யாரு இந்த ஏழாம் இடத்துல இருக்கிறவங்க பிறரை நம்பி ஏமாற்றமும் அடையவாங்க அதாவது வந்து ஒருத்தர் நல்லா மலை போல நம்பி கண்டிப்பாக அவங்களால பிரச்சனை இது மாதிரி விஷயங்களால ஏமாற்றங்கள் இதெல்லாமே வந்து இந்த ஏழாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க அமைச்சுப்பாங்க அடுத்தது வந்து எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து அரைத்து தள்ளக்கூடிய அதிக பசி கொண்டவர் அதாவது வந்து எப்பவுமே வந்து ஒரு ஒரு இது இடாவே ஒரு ஸோ ஒரு லைனாகவே இருப்பாங்க அவங்க அதே மாதிரி மறைமுக உடல் நல பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து எட்டாம் இடத்துல மாண்டி இருக்கிறவங்களுக்கு இருக்கும் சரிங்களா மனக்கவலை வீண் செலவு எந்த செயலிலுமே வந்து தோல்வி ஏற்படக்கூடியது இந்த எட்டாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு சரிங்களா அடுத்தது வந்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடங்கிறது வந்து எப்பவுமே வந்து மோசமான ஒரு விஷயமாவே இருப்பாங்க மெலிந்த உடல் அமைப்பு இருப்பாங்க தந்தைக்கு வந்து என்னைக்குமே வந்து ஒன்பதாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க தந்தைக்கும் அப்பா மகனுக்கும் மைனஸை மகன் மகள் யாராக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல மாந்தி இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப மைனஸா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து தவறான பாதையில அதிகமாக போறவங்க இந்த ஒன்பதாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களாம் இருப்பாங்க ஒரு விஷயம் அதாவது வந்து அவங்களுடைய செட்டு இது மாதிரி விஷயங்களால அப்படி ஆவாங்க அதே மாதிரி தவறான பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத ஒரு பெண்களோட விஷயம் பண கஷ்டம் இதெல்லாமே வந்து இந்த ஒன்பதாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு சரிங்களா அடுத்தது வந்து பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல வந்து இருக்கிறது வந்து நன்மை இன்மை ரெண்டும் கலந்த ஒரு விஷயமா இருக்கும் அவருடைய வாழ்க்கை முழுசுமே வந்து எப்பவுமே வந்து பத்தாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க வந்து ஒரு சுய ஒரு இன்டெலிஜென்ஸாவே இருப்பாங்க யார பத்தியும் கவலைப்பட்டுக்க மாட்டாங்க அவங்களுடைய என்னமோ அது மட்டும்தான் அவங்க வந்து கரெக்டா இருப்பாங்க சரிங்களா இது வந்து பத்தாம் அதே மாதிரி வந்து தன் வாழ்க்கையை வந்து படிப்படியாக எப்படி முன்னேற்றம் கொடுணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து இந்த பத்தாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க சரிங்களா அடுத்தது வந்து பதினொன்னாம் இடம் பதினொன்னாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க வந்து எப்பவுமே வந்து சிறப்பான ஒரு பலனு கொடுக்கக்கூடியது தன்னுடைய வாழ்க்கையில வந்து நல்ல செல்வம் செல்வாக்கு எல்லாமே கொண்டிருக்கிறவங்க இந்த பதினொன்னுல மாந்தி இருக்கிறவங்க புகழ் நல்ல துணை அதாவது கல்யாண வாழ்க்கைங்கிறது நல்ல துணையா அமைச்சு கொடுக்கும் தன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையா இருப்பாங்க இந்த பதினொன்னுல மாந்தி இருக்கிறவங்க ஆன்மீக சிந்தனை அதிகமா இருக்கும் கண்டிப்பா இவங்களுக்கு இந்த பதினொன்னுல மாந்தி இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக சிந்தனை சமாச்சாரங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் குறுகிய கால்கள் அதாவது வந்து அவங்களுடைய கால்கள் வந்து ரொம்ப நீட்காம இருக்காது ரொம்ப சின்ன காலா இருக்கும் அது வந்து குறுகிய கால்களுடையவர்னு இருக்கு அது மாந்தியில வந்து பதினொன்னுல இருந்தது அப்படின்னா வந்து குறுகிய கால் அப்படின்னு அடுத்தது வந்து பனிரெண்டு பனிரெண்டுல இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து வீண் செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்க எப்பவுமே வந்து தண்ட செலவு தான் பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொல்லலாம்னு வச்சுக்கிறேன் அதே மாதிரி சிந்தனை செயல் எல்லாமே வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் மைனஸா இருக்கும் ஒரு எப்பவுமே வந்து ஒரு ஹைட் பாசிட்டிவா யோசிக்க மாட்டாங்க அவங்களுடைய சிந்தனை எல்லாமே வந்து ரொம்ப வீக்னஸான ஒரு விஷயமா தான் இருக்கும் அதே மாதிரி இல்லற வாழ்க்கைங்கிறது வந்து பன்னிரெண்டாம் மாந்தி இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெஸ்டா இருக்காது சரிங்களா அதே மாதிரி உடல்ல வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு குறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பன்னெண்டில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு இருக்கும் எப்பவுமே வந்து கொஞ்சம் சோம்பல் தனமாவே இருப்பாங்க அதே மாதிரி குறைவான சந்தோஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அவங்களுக்கு வந்து பனிரெண்டில் மாந்தி இருந்தது அப்படின்னாலே குறைவான சமோச சந்தோஷங்கிற ஒரு விஷயம்தான் இருக்கும் இந்த மாந்திங்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வணங்கக்கூடிய தெய்வம்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டில் இருக்கக்கூடிய பத்ரகாளி சுகலாம் அல்லது வந்து மாந்தீஸ்வரன் சொல்லிட்டு கண்டிப்பா வந்து மாந்திக்கு வந்து மாந்தீஸ்வரன் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அப்ப வந்து மாந்தீஸ்வர வழிபாடு பண்றது பத்ரகாளி வழிபாடு பண்றது வந்து மாந்திக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு பிரார்த்தனையை எடுத்துக்கலாம் சரிங்களா இதுல வந்து இது எல்லாமே வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம் அதுக்கு மேல வந்து சுபகிரகங்களுடைய சேர்க்கை பார்வை இதெல்லாம் பொறுத்து வந்து இந்த மாந்தியினுடைய பலனை வந்து நம்ம மேலும் மேலும் எடுத்துக்கலாம் இது அதே மாதிரி வந்து மாந்தி இருக்கக்கூடியவங்க இந்த குறிப்பா கான்செப்ட்ல மாந்தி இருக்கிறவங்க வந்து சுதர்சன யாகம் மிருத்தியஞ்சய யாகம் இது மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் பண்றதுனால வந்து அவங்க வந்து மாந்தியினுடைய அந்த தாகத்துல இருந்து கொஞ்சம் தப்பிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா இருக்கு சரிங்களா மாண்டின்னு இந்த அந்த அந்த மாந்தியின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பரிகாரம் பண்றதோ அல்லது வந்து இந்த சுதர்சன யாகம் அஹ் யாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்றது வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் மாந்தி நின்ற ராசி அல்லது வந்து அந்த மாதம் அல்லது அந்த நட்சத்திர நாள் அந்த மாந்தி நின்ற நட்சத்திர நாள் இது மாதிரி நாட்களில் வந்து அவங்க வந்து அந்த மாந்தி பரிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பண்றது நல்லது அதே மாதிரி வந்து மாந்தி வந்து எதோட சேர்ந்துருந்தா எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னு ஒன்று இருக்கு கேது பிளஸ் மாந்தி தீ விபத்து சரிங்களா கேது பிளஸ் மாந்தி தீ விபத்து ராகு பிளஸ் மாந்தி விஷக்கடி சந்திரன் பிளஸ் மாந்தி ஃபுட் பாய்சன் இந்த ஃபுட் பாய்சன் ஆகிறது வந்து சந்திரன் பிளஸ் மாந்தி வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து இருந்தது அப்படின்னா இந்த ஃபுட் பாய்சன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் இது மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் அதே மாதிரி வந்து சஷ்டியாம்சம்ங்கிற ஒரு விஷயத்துல வந்து டி சிக்ஸ்டிங்கிற ஒரு இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணுல மாந்தி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த எல்என்டி பிரச்சனைன்னு சொல்ல இஎன்டி பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய அந்த காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா கூட வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அதாவது ம அகால மரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நாலில் இருக்குது அப்படின்னா வந்து பிரேத தோஷம்ங்கிற ஒரு விஷயத்த வந்து அம்சத்தில் நாளில் மாந்தி இருந்தது அப்படின்னா பிரேத தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக வந்து மாந்தி இருப்பார் சரிங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாந்தி ரீதியாக வந்து கேது ப்ளஸ் மாந்தி ராகு ப்ளஸ் மாந்தி இதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு உன்னிப்பான ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா எனக்கு வாய்ப்பு கொடுத்த எனது குருநாதர் ஆகிய திரு பி ஏ முகுந்தன் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் இதுவரைக்கும் என்னுடைய கேட்டு அனைவருக்கும் நன்றி மாந்தி வந்து அதிகமா வரக்கூடாதுங்கிறதுக்காக தம்பி வேகமா சொல்லிட்டாரு மாந்தி என்ன நான் ரொம்ப நேரம் பேசுனா பாதிப்பு அதிகமோன்றதுனால அதே மாதிரி தம்பி அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு ஹோமம் இது மாதிரி எல்லாம் தம்பி அதெல்லாம் நிறைய செய்யறாரு மாந்தியினால எதாவது ப்ராப்ளம்னா கிட்டே ஹோமமும் பண்ணிக்கலாம் கரெக்டாக அதுக்காக தான் இவ்வளவு தூரம் சொன்னது பிரச்சனை தம்பி வந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துறாரு மிக அற்புதமாக பனிரெண்டு பாவகங்களில் மாந்தி இருந்தால் எப்படி செயல்படும் எந்த மாதிரி நன்மைகளை செய்யும் எந்த மாதிரி தீமைகளை செய்யும் அதை சரி செய்யறதுக்கான வழி என்ன அதுக்கு எந்த தெய்வங்களை வழிபாடு செஞ்சா அந்த பிரச்சனைகள் மீண்டு வரலாம் அப்படின்ற மிக அற்புதமான தகவல்களை ஜோதிடம் தெரியாதவர்களும் புரிஞ்சு கொள்ளும் வகையில சொல்லியிருக்கிறாரு சோ இந்த அற்புதமான பேச்சு நம் பாராட்டி மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது இளம் தலைமுறை மிகவும் சிறப்பாக அடுத்ததாக நட்சத்திரம் உலகெங்கும் ஒளி வீசி கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரம் இது சாதாரண நட்சத்திரம் இல்ல தமிழகத்தின் நட்சத்திரம் இல்லை அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது இந்த நட்சத்திரத்துக்காக போட்டி போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சினிமாவில் உச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ஜோதி இடத்துல அண்ணன் தான் உச்ச நட்சத்திரம் எங்களுக்கு வந்து மலேசியா சிங்கப்பூர் இலங்கை பர்மா மொரீசியஸ் போன்ற அனைத்து இடங்களிலும் கிளைகள் உண்டு அதனால் நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய அதிசூட்சமங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் சார்ந்த அற்புதமான விஷயங்கள் நட்சத்திரம்னாவே ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சாதிக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு நட்சத்திரத்தினுடைய துணை வேணும் காலையில் கோபையா கூட சொன்னாரு மல்லிகைப்பூ வாங்கி முருகருக்கு சாத்துனா கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுனாரு நம்ம குருநாதர் முகுந்தன்மல்லி ஐயா வந்து மல்லிகைப்பூ வாங்கி மனைவிக்கு கொடுத்தா பிரச்சனை சரியா சொல்லியிருக்காரு அண்ணன் வந்து என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முதல்ல தான் பார்க்க போறோம் ஸோ நட்சத்திரம் சார்ந்த மிக அற்புதமான தகவல்களை நம்மளுக்காக வழங்கிறதுக்காக கோவையிலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய அண்ணன் பாலமுருகன் அவர்களை மிக அற்புதமான உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ரொம்ப அற்புதமான பேச்சாளர் ஏன்னா நட்சத்திரத்தை பற்றி நிறைய இடத்துல பேசணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா நமது பாலமுருன் ஐயா தான் ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் பரிகார முறைகளும் எந்தெந்த பிரச்சனைக்கு எந்த மாரி நிவர்த்தி செய்யணும் அப்படின்ற விஷயத்தில் அழகான முறையில் வடிவமைச்சு பேசக்கூடியவர் ஐயா அவர்கள் வந்து நமது பாலமுருகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை கிட்டத்தட்ட நம்முடைய மாதாந்திர கூட்டத்திலேயே ஒரு நாலஞ்சு முறைக்கு மேல பேசியிருக்காரு நாலஞ்சு முறைக்கு மேல பேசியிருக்காரு உள்ளூரில் இருந்து வெளியூருக்கு சொந்தக்காரான நமது கோவை சார்ந்த பாலமுருன் ஐயா அவர்களை இப்பொழுது நட்சத்திரத்தினுடைய அற்புதத்தை பற்றி பேச வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஜ ஓகே மகரிசி ஜோதிட ஆராய்ச்சியினுடைய நிறுவனர் மோந்தன் முரளி அவர்களே அந்த ஆராய்ச்சியினுடைய நிர்வாகிகளே என் முன் அமர்ந்திருக்கும் எதிர்கால ஜோதிட பெருமாக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண்ண நன்றி கண வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நட்சத்திரம் என்னை தவிர யாரும் பேசலை பேசலைன்னு இருக்காங்க ஆனால் எல்லோரும் தான் இருக்கேன் நட்சத்திரம் சாரம் பார்த்து எல்லாரும் தான் இன்றைக்கி ப பலன் கொடுறேங்க அதில் பொறுத்தளவுக்கு எனக்கு சந்தோஷம் ஏன்னா நான் கடந்த ஒரு பத்து வருடமாக அந்த நட்சத்திரம் எடுத்து எடுத்து சொல்ல சொல்ல எல்லாத்துக்கும் அந்த உணர்வு வந்துருச்சு அப்போ அந்த உணர்வுகள் சாரத்தை பொறுத்து அப்போ அந்த நட்சத்திரம் என்ன வேலையை செய்யும் எப்படி இருப்பாங்க அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தினுடைய தாராக பலனும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் அதில் நிற்கிற கிரகம் எங்கே இருக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டேனாவோ போதும் ஏறக்குறையும் அந்த நட்சத்திரத்தினுடைய வடிவமைப்பு முழுசு சொல்லிடலாம் ஏன் இந்த நட்சத்திரம் நட்சத்திரம் என்கிறாங்கன்னா கோள்கள் அதாவது நவ கிரகத்தினுடைய கோள்களுக்கு மேல் பல மடங்கு தூரமாக இருக்கிறது இந்த நட்சத்திரம் அங்கே இருந்து அது ஜொலிக்குது அப்போ கிரகத்துக்கு பக்கத்தில் வந்தால் எப்படி ஜொலிக்கும் அப்போ அந்த நட்சத்திரம் அந்தளவுக்கு ஜொலிச்சிட்டு இருக்கிறது தான் அந்த நட்சத்திரத்தினுடைய சாரம் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறாங்க எவ்வளோ எங்கே பேசினாலும் சரி கடைசியாக அந்த சாரத்தில் தான் வந்து நிற்பாங்க அப்போ அந்த நட்சத்திரம் சரியாக நமக்கு அமைந்து விட்டால் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் நல்லா தான் அமையும் யாருக்குமே இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நன்மை தீமை எல்லாமே இருக்குது அந்த நட்சத்திரத்தில் இருக்கும் கிரகங்கள் ஒவ்வொன்றும் எப்படி வேலை செய்கிறது என்பதைத்தானே இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இப்போ மேடை ஏறுற எந்த நட்சத்திரம் பேசணும்னு என்னென்னு எனக்கு தெரியாது புதிதாக அவங்க இருந்தாங்க அனுசம்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க இப்போ அதையே எடுத்துக்கும் அனுசம் அப்போ அனுசம் அப்படின்னாவே முதல்ல ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடத்துல உக்காந்துருக்குது எட்டாம் பாவத்துக்குள்ள அப்போ முதல்ல அந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்குவோம் அப்போ எட்டாம் பாவத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் காலபுருஷனுக்கு தான் எல்லாமே எடுத்துக்கணும் எல்லா அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறது இப்போ அந்த அனுச நட்சத்திரம் காலபுருஷனுக்கு பதினேழாவது நட்சத்திரமாக வரும் அதையும் கையில் எடுத்துக்கணும் பதினெட்டு கேட்டை அஸ்வினிக்கு பதினெட்டு கேட்டை இப்போ அவர் சொன்னது தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் எப்பவுமே ஒரு கணக்கு எடுத்துக்கோங்க ஒரு பதினெட்டு ஒரு நாலு இதை கணக்கு எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக போயிடும் ஒன்று பத்து பத்தொம்பது இது ஒரே நட்சத்திரமாக வரும் இதில் இருந்து கணக்கு எடுத்திங்கன்னா டக்குன்னு சொல்லிடலாம் இப்போ உங்கள் நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி ஒன்றிலிருந்து பத்து குழு இருக்குதா பத்திலேருந்து இருந்து குழு இருக்குதா பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ஏழு இருக்கா அதை மட்டும் நீங்கள் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா எத்தனாவது நட்சத்திரம்னு சொல்லிடலாம் ஈஸியாக அஸ்வினிக்கு கேட்டை அப்போ ஈஸியாக பலன் எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கலாம் அப்போ அஸ்வினிக்கு கேட்டைங்கிறப்ப அதுக்கு முந்தின நட்சத்திரம் பதினெட்டாவது நட்சத்திரம் கேட்டை பதினேழாவது நட்சத்திரம் அனுசம் ஈஸியாக பலன் சொல்லிவிட்டு அந்த மாதிரி அப்போ பதினேழாவது நட்சத்திரம் மொதல் பலனே என்ன அப்படின்னா எட்டாம் பாவத்துக்குள்ளே இருக்குது பதினேழாவது நட்சத்திரம் சாமானியமாக எந்த காரியத்தையும் செயல்படுத்த முடியாது ஃபர்ஸ்ட் அவங்க அதுக்குள்ளே எடுத்துக்கணும் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு எல்லா பட்டுமே பட்டு தான் அதுக்கப்புறம் தெளிவாங்க சாமானியமாக அந்த காரியம் இவர்களுக்கு நடக்காது அப்போ அனுசம்னாவே முதல் கேரக்டர்ஸ் எடுத்துக்குவோம் அப்புறம் வந்து அது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ளேயும் போகிறப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத பின்னாடி அந்த கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா போதும் இப்போ அனுசம் அப்படின்னாவே குமாரசாமித்தில் குறிப்பிட்டுள்ளது என்ன அப்படின்னா அக்ரிமெண்ட் ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்கே வந்துடணும் அக்ரிமெண்ட்டில் நாம என்ன ஏதுன்னுங்கிறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில் அக்ரிமெண்ட் போட்டு தான் வாழ்க்கைக்குள்ளே போகிறோம் அதற்கு மூல ஆதாரம் என்ன அப்படின்னா தாலி அந்த தாலி தான் அந்த பெண்களையும் ஆண்களையும் இணைய வைக்கக்கூடிய ஒரு பொருளாக அங்கே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்போ அனுசம் அப்படின்னாவே தாலி அப்படின்னு இருக்கும் குமாரசாமியத்தில் தாள பத்திரம் அதாவது பத்திரம்னு இருக்காது தாளம்னு இருக்கும் அந்த தாளம் என்னன்னா என்ன அர்த்தம்னா பனை ஓலையில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த குருத்தினுடைய செயல்பாடு அப்போ பனை ஓலை நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் ஒரு ஒரு இப்போ நிர்ணயிக்கக்கூடியதே வந்து அனுச நட்சத்திரம் தான் மனிதனுடைய வாழ்க்கையை அப்போ அந்த தாள பத்திரம் ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தான் சமுதாயம் ஃபர்ஸ்டு ஒப்பந்தம் தாலி கட்டுறப்பையோ ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு தான் தாலி கட்டுறோம் எந்த வித இது சூழ்நிலையும் முன்னாடி விட்டு நான் பிரிய மாட்டேன் உனக்கு உனக்கு நான் இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இதுக்கு அந்த காலத்தில் வந்து தாலிக்கு அதாவது மஞ்சள் கயிறு கட்டுவதற்கு முன்பு ஓலையில் அவர்களுடைய கைரேகையோ ஏதோ ஒரு இதை வந்து ஒப்பந்தம் செய்து கொண்டு தான் அந்த தாலி அந்த காலம் கட்டினாங்க நாளைய இடையில அது இத்து என்ன பண்ணாங்கன்னா அடுத்து மஞ்சளுக்கு வந்தாங்க மஞ்சளும் அதே சூழ்நிலை கொஞ்ச நாள் தான் நல்லா இருந்தது அப்புறம் தான் தங்கத்துக்குள்ளே வந்தாங்க ஒரு சரியான பொருள் இத்து போகாத பொருள் எதுன்னு கண்டுபிடிச்சி தங்கத்துக்குள்ளே வந்தாங்க ஆனால் முதலில் அதற்கு பெயர் தாள என்று பெயர் அனுஷம்னாவே தாள பத்திரம்தான் அப்போ அந்த தாள செயல்பாடுகளில் இருந்து தான் இவங்க அதாவது வாழ்க்கையை தொடங்க முடியும் அப்போ அனுஷ நட்சத்திரத்துக்காரர்கள் திருமணத்திற்கு முன்பு எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் நல்லா இருக்காது திருமணத்துக்கு பின்பு தான் அவர்கள் வாழ்க்கை செழிக்கும் அது பொருளும் அவங்களுக்கு ஒன்றும் எந்த பிடிப்புமே இருக்காது ஏன்னா ஒப்பந்தம் போட்டினால் மட்டும்தான் அந்த எந்த ஒரு தொழிலுமே செய்ய முடியும் யாருக்கிட்ட போய் என்ன பண்ணாலும் ஒரு தொழிலோ ஒரு இதோ ஒரு வாழ்க்கையோ எல்லாமே ஒப்பந்த அடிப்படையில் தான் நம்ம இருக்கிறோம் சரியான விதத்தில் இல்லை சமுதாய அடிப்படையில் பயந்துக்கிட்டு ஒப்பந்தத்தோடு வாழ்ந்துட்டுருக்குறோம் அவங்க அதை சொல்லிவிடுவாங்களோ இதை சொல்லிவிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்தங்கள் அங்கேயே இருந்துதான் இருக்கும் அனுச நட்சத்திரத்தில் பாருங்கள் வாழ்க்கைக்கு முன்னாடி பிரச்சனைக்குரிய நட்சத்திரம் அதை நச்ச வாழ்க்கை வாழ்ந்துட்டு திருமணத்துக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையை தொடங்குவாங்க அது ஒரு அவங்களுக்கு வாழ்க்கை கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் எங்கே போகிறது எதுன்னு தெரியாது எதையோன்னு செஞ்சிட்ருப்பாங்க அதனால் தான் அதனுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா விசிறின்னு கொடுத்துருக்கோம் பண ஓலையில் செய்யப்பட்ட செயல்பாடுகள் எல்லாமே விசிறின்னு கொடுத்துருப்பாங்க இவர்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் விசிறி மூலம் அடுத்தவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதைத்தானே விசிறிங்கிற ஒரு சிம்பிளை கொடுத்துருப்பாங்க விசிறக்கூடியது இவளுடைய காற்று இவளுடைய மூச்சு காற்று அங்கேயே பாருங்கள் அனுச நட்சத்திரத்துக்கார்கள் இயற்கையிலே பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் இருக்கும் அவங்களுக்கு மூச்சு திணறல் மூச்சு திணறலுடைய நோய்கள் தாக்கம் அங்கே இருக்கும் அஸ்வினிக்கு இருக்கிறது ஆஸ்மா இங்கே மூச்சு திணறலுக்கு இருக்கும் அதுக்கு தான் இந்த விசிறி எடுத்துருப்பாங்க இந்த பண ஓலையில் விசிறியை எடுத்து விசிறும் பொழுது ஆயில் கூடும் என்று இருக்கிற பெரியவங்க இப்போலாம் ஏன்னா குமாரசாமி வந்து இப்போ இருக்கிறவங்க யாரும் சொல்லப்படலை முன்னாடி இருந்தால் நெறிமுறை வாழ்க்கைக்கு சொல்லப்பட்ட ஒரு தத்துவமான ஒரு ஜோதிட நூல் அதுதான் இன்றைக்கி இருக்கிறத நம்ம எப்படி வேணாலும் திருப்பி போட்டுக்கலாம் அந்த இதை வந்து விசிறின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஃபேன்னு சொல்லிடலாம் அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் ஆனால் அந்த ஃபேன் ஃபேனுங்கிறத விட இப்போ இருக்க முடியலைங்க ஆனால் ஓலைச்சு அந்த பண ஓலையில் செய்யப்பட்ட விசிறியில் விசிறுனாவே எந்த இடத்துலையும் நல்லா இருக்கலாம் ஆயுள் கூடும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் எடுத்து பாருங்க பண ஓலை விசிறி எடுக்கக்கூடிய நீங்கள் அதே மாதிரி கணவன் மனைவி இடம் ஒற்றுமை நிலைக்கவில்லை என்றில் அவர்களுக்கு நீங்கள் ப்ரெசெண்டாக விசிறி கொடுத்து விசிற சொல்லலாம் ஏன்னா ஒப்பந்தங்க அங்கே சரி வர நிவர்த்திக்கப்படவில்லை ஒப்பந்தத்தை ரெடி பண்ணுறதுக்காக அந்த விசிறி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நட்சத்திரத்தில் குறியீடு தன்மைகள் எல்லாமே அப்படியே நீட்டாக எழுதி எழுதி வச்சிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் சாதாரணமானவங்க கிடையாது அந்த குமாரசாமியம் நூல் வந்து அகத்திய திரு திருச்செந்தூர் முருகன் அருளி அகத்தியரால் ஏற்றப்பட்டதுங்கிறது தான் வரலாறு தமிழ் மொழிக்காக தமிழுக்காக எழுதப்பட்ட ஒரு நூல் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது எல்லா நூல்களையும் விட மிகச்சிறந்தது குமராசாமி என்ற நூல் தான் சொல்லப்படாத கருத்துக்களே இல்லை நீங்கள் எது எடுத்தாலும் சரி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம் திதி சூனியங்கள் இப்போ பேசலது அதை அப்போவே மூனிய அகத்தியர் மொழியவர் பேசிட்டு போயிட்டார் அந்த மாதிரி இருக்குது எல்லாமே அவங்களுக்கு கா காலையில் கூட எடுத்து ஒரு நண்பர் பாரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு அந்த கக்கோல புஸ்தகத்தினுடைய செயல்பாடுகள் அதுக்குள்ளே இருக்குது நான் என்ன வாரம் தான் அதை பரட்டி பார்க்குறேன் கக்கோல புசம் சு குமராசாமியை செயல்படுத்துறப்ப அந்த ஐந்தாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் இன்னைக்கு காலையில் கூட அவர் வைப்பூர் சொன்னார் பன்னெண்டாம் பாவம் செயல்பாடுகள் யார் ஒருவருக்கு நல்லா இருக்கு அவங்க தான் சிறப்பான வாழ்க்கையை செய்ய முடியும் அப்படின்னு காலையில ஒரு நம்ம தொட்டியம் பெரியசாமியை வந்து குமாரசாமியத்தினுடைய அந்த ஏழாம் பாவத்தினுடைய நூலை பாடல்கள் எடுத்து சொன்னாரு அவ்வளோ வரையே சொன்னார் ஏழு பன்னெண்டு ஒன்று ரெண்டுங்கிறத சொல்லிட்டு இருந்தாரு ஒரே பன்னெண்டாம் பாவத்திலே அவ்வளவு ஒரு பன்னெண்டு பாவத்தினுடைய கருத்துக்களையும் அங்க கூடிய ஒழிச்சு வச்சிருக்காங்க இது குமராசாமித்துல அந்த பன்னெண்டாம் பாவத்தை பத்தி சொல்கிறப்ப அவ்வளோ அருமையே சொல்லியிருக்கேன் அப்ப அந்த நூலினுடைய தன்மை நம்ம படிக்க தெரியல வேற ஒன்றும் கிடையாது இப்ப அனுச நட்சத்திரம் சொல்லப்படக்கூடிய ஏன்னா நான் மேடை ஏறப்ப எதுவும் கிடையாது அந்த மாதிரி புதுசா இருந்தாங்க கேட்டேன் சொன்னாங்க எனக்கு அனுச நட்சத்திரம் அதே பத்தி பேசியலாம் இருந்தா மேடை உங்களுக்கு அது பேசக்கூடிய தன்மைகளும் வந்துருச்சு அப்ப இப்ப அனுச நட்சத்திரம் நான் என்னமா இருபத்தி ஏழு நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்துல போனா என்ன நடக்கும் அப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துல ஒவ்வொரு நட்சத்திர செயல்பாடுகள் எப்படி இருக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா எப்படி இருக்கும்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அதைத்தான் தாராபலன் நிர்ணயம் பண்ணி ஒம்பது இதுக்கு மட்டும் சொல்லிவிட்டு திருமணத்தை மட்டும் பண்ணிக்காங்க வேறு எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொன்னாலும் குமராசாமித்தில் இருபத்தி ஏழு தாராபலன் கொடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே எல்லாம் படிச்சுருக்குறோம் ஆனால் நெனைப்பு இருக்க மாட்டேங்குது இருபத்தி ரெண்டுனாவது அது துவைராசிம்னு காலைல கூட சொன்னாங்க அப்போ இருபத்தி ரெண்டாவது தாராபலன் எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ இருபத்தி ரெண்டாம் தாராபலன் தெரியுறப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்ல அது யாரும் போகிறது என்ன பலன்னு தெரியாது போகிறதில்லைன்னு சொல்கிறத விட அந்த புத்தகத்தை நூல்களை தனியாக படிக்க மாட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய இதான் நானும் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் அந்த புஸ்தகத்தை உங்கள் குருமார்கள் யாரோ ஒருத்தர் இருக்காங்க உங்கள் அருகில் இருக்கும் குருமார்கள்ட்ட கொடுத்து புஸ்தகத்தை வாசித்து உங்கள் நட்சத்திரத்துக்கு என்னென்ன செய்யணும் எப்படி செஞ்சால் நல்லா இருப்பாங்க எந்த மாதிரி செயல்பாடுகள் இருந்தால் எப்படி இருக்குங்கிறத வந்து நீங்கள் வந்து அந்த குமராசாமியை நூலில் இருந்து எடுத்து படிங்க ஏன்னா நட்சத்திரத்தினுடைய தெளிவான தன்மை முழுசு அந்த குமராசாமியத்தில் கொடுத்துருக்க யார் எப்படி இழந்தாலும் அதிலருந்து தான் எடுத்தாகணும் இப்போ இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை பற்றி யார் எழுதியிருந்தாலும் சரி இல்லை அது இதுக்கு முன்னோர்கள் அந்த பெரிய வரிசாத நூலை கூட நிறையா கொடுத்துருக்குறாங்க அதனுடைய துணை நூல் தான் அது குமராசாமித்தினுடைய துணை நூல் அப்போ அந்த துணை நூலை வச்சுக்கிட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும் அது எழுத்து புரியாதவங்களுக்கு பெரிய வருஷாதிய நூல் வந்து எழுத்து நல்லா புரியிற மாதிரி போட்டிருக்காங்க ரெண்டையும் வச்சு இது பண்ணுங்க உங்களுக்கு அப்போ இந்த அனுச நட்சத்திரத்தில் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாக நம்ம உள்ளே போவோம் இப்போ அனுச நட்சத்திரம்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவங்க சொன்ன உடனே சொல்லிட்டா முதல்ல வாழ்க்கை தாள பத்திரத்திலிருந்து வளர்க்கோம் என்றால் அனுச நட்சத்திரமும் அனுச நட்சத்திரமும் ரோகிணி நட்சத்திரமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக உகந்த நட்சத்திரம் இந்த இரண்டு தான் ஏனால் ரோகிணியில் ஆரம்பித்து அனுசத்தில் முடியும் இது எப்படி அப்படின்னா ரோகிணியினுடைய இடம் இந்த இடம் இதுவும் இது பின்னாடி இருக்கிற இடமும் அனுசம் எந்த இடம்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அனைத்து நரம்புகளும் உடலில் இருக்கும் அனைத்து நரம்புகளும் இந்த இரண்டில் மட்டும்தான் இணையும் வேற எங்கேயுமே இணையாது செக் பண்ணி பாருங்க அனுசம் மர்மமான ஒரு இடம் உடலில் மர்மமான மறைக்கப்பட்ட ஒரு இடம் இதுவும் மறைக்கப்பட்டது தான் இதுவும் யாரும் பார்க்க முடியாது அவனுடைய அவன் இடம் இந்த இடத்துல பார்க்க முடியாது இந்த இடத்துல அடிபட்டாலோ அந்த இடத்துல அடிபட்டாலோ உயிருக்கு கேரண்டி கிடையாது அதனால தான் அந்த இடத்துல லக்னமாகவும் லக்ன அதிபதியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி லக்ன அதிபதி சந்திரன் மூன்று பேரில் யாரோ ஒருவர் நின்னாலும் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலைமை எல்லாத்துக்குமே இருக்குது குறிப்பாக ரேவதி ரெண்டு அனுசம் நாலு இது ஒரு பிரச்சனைக்குரியதாகவே வரும் அதனுடைய தாற்பயம் வேறு எதுவும் கிடையாது அந்த உடலில் இருக்கிற நரம்புகள் அங்கே போய் இருக்கும் அங்கே தான் ஆரம்பிக்கும் அந்த இடத்துல தான் கீழே அனுசெல்லாம் போய் முடியும் ரெண்டையும் ரொம்ப பாதுகாத்தக்கூடிய இருக்கும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் இருந்தால் ஏறக்குரிய அனுச நாளில் சூரியன் இருந்தால் நல்லா இருப்பாங்க சந்திரன் இருந்தால் பிரச்சனைக்குரியவராக இருப்பாங்க ஜஸ்ட் சிம்பிளாகவே உங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த இரண்டு இடமும் ஏறக்குறைய நம்ம சூடு குழந்தைகளை தண்ணி ஊற்றிட்டா நீங்கள் பாருங்கள் வேறு எங்கேயும் துடைக்க மாட்டாங்க குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆறு மாதம் வருலும் தண்ணி ஊற்றிட்டாங்கன்னா முதல்ல அந்த பின்னாடி தான் துடைப்பாங்க அதற்கான தாற்பரி யாருமே இருக்க மாட்டாங்க ஜோதிடத்தில் தான் இருக்குது அங்கே தான் அனைத்து நரமங்களும் புறப்படும் அதே மாதிரி அனுசம் நாளில் தான் எல்லா நர்மகளும் முடியும் அங்கே தான் முடிஞ்சு அங்கே இருக்கிறது மாறி 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 வந்துகிட்டு இருக்கோம் இது மருத்துவத்துறையில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் யாருக்கேன்னு இந்த இடத்தில் புதன் நின்றுட்டால் கண்டிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சந்திச்சே ஆக வேண்டும் அனுசத்தில் புதன் நின்னாவே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சந்தித்தே ஆகணும் அனுச சாதாரண விஷயம் கிடையாது அனுசம் அவ்வளவுக்கான இப்ப இதுக்கு இருக்கு அவங்க வந்து கேட்டாங்க இறைவன் பிரபஞ்சமே நாங்கள் கையில கொடுத்தது அனுசத்தை பத்தி பேசு அப்படின்னு அப்ப அந்த அனுசத்தை நாம எடுத்து கையில் எடுக்கிறவோ கால புருஷனுக்கு எட்டு முதல்ல என்னன்னா ஒரு நட்சத்திரம் எடுக்கிறப்ப அந்த நட்சத்திரத்தில் நின்ற ப கிரகங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அனுசத்தில் இருக்கக்கூடிய அங்கே நிற்க எட்டாம் பாவத்தில் நிற்கக்கூடிய முதல் சந்திரன் நீசமாயிடுவார் கண்டிப்பாக அனுசத்தில் சந்திரன் நின்றாலோ அல்லது அனுசத்தில் எந்த ஒரு கிரகம் நின்றாலும் தாய்க்கு ஒரு பிரச்சனையை சந்திச்சே ஆகணும் சந்திரன் என்றால் கண்டிப்பாக அவர்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பொருளான மறைவிடம் கர்ப்பப்பை சிறுநீரக சந்த சம்பந்தப்பட்ட பைய அவர்களுடைய தாய் சந்திச்சே ஆக வேண்டும் ராகு ராகு நின்னாலும் இந்த பிரச்சனை ஏன்னா ராகு நரமுகனுடைய மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடுகள் ராகு நின்றாலும் அந்த பிரச்சனை சந்திக்கும் அம்மா பிரச்சனை சந்திக்கும் இதெல்லாம் வந்து அந்த கிரகத்தை அந்த ஒரு பாவத்தில் நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்னான்னு போதை பார்க்கணும் இப்ப இயற்கையிலே இவங்க அனுசன்னு சொல்லிட்டாங்க கண்டிப்பாக அந்த விசாகம் நாலு வைகாசி மாதம் இந்த மாதம் இவர்கள் ஒரு சில பிரச்சனையை சந்திப்பார்கள் காரணமேனில் காலபுருஷனுக்கு அது ஆறாம் இடத்துல இருக்கிறது கண்டிப்பாக ஒரு எதிரியை சம்பாதிப்பார்கள் ஒரு நோயை சம்பாதிப்பார்கள் ஒரு கடனை சம்பாதிப்பார்கள் ஏனால் அந்த வைகாசி அந்த இடத்தில் சந்திரன் நின்று பௌர்ணமி நிலத்தில் நடத்துகிறப்ப ஏன்னா சந்திரனாவே பௌர்ணமி தான் அந்த பௌர்ணமி தினம் வைகாசியில் நின்று நாலாம் பாவத்தில் நின்று அந்த அனுசத்துக்கு முன்னாடி இப்போ அனுசத்துக்கு பன்னெண்டாம் பாவத்தில் நிற்கிறதுனால இவர்கள் தாயாருக்கு ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க நான் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கேன் வருஷத்துக்கு பன்னெண்டு அமாவாசை பதிமூணு பௌர்ணமி அந்த பதிமூணாவது பௌர்ணமி எது அப்படின்னு பார்க்குறப்ப தான் அந்த வைகாசி விசாகம் சந்திரன் நீச்சமாகக்கூடிய ஒரு இடம் எல்லா இடத்துலையும் பிரைட்டாக இருப்பாங்க அன்னைக்குங்க நீங்கள் பாருங்கள் நீங்கள் சந்திரனை பார்க்குற மறந்துடுறீங்க வைகாசி விசாக இங்கே தேர் நடக்கும் நம்ம தாலுகாவில் தேர் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அவர் கருப்பாக இருக்கும் மற்ற டைமில் ப்ளூ கலராக இருக்கும் இதெல்லாம் சந்திரனுடைய நிலைமைகள் ஒவ்வொரு கிரகம் நீச்சமாகிறப்ப என்னென்ன நடக்குதுங்கிறதையும் நீங்கள் பாருங்க வான்வெளியில் பார்க்கலாம் அதே இடத்துல அதனுடைய நேர் பின்னாடி நட்சத்திரமாக இப்போ இருக்கும் அந்த நட்சத்திர செயல்பாடுகளும் பாருங்கள் ஏன்னா நட்சத்திரம் நம்ம கண்ணுக்கு தெரியுறதில்லைங்கிறத வசூலம் மறைக்கப்பட்டோம் நம்ம வ வான்வெளியில் நீங்கள் கண்டிப்பாக கிரகங்களை விட நட்சத்திரத்தில் பாருங்கள் இன்னும் நல்லா தெளிவாக தெரியும் இன்னைக்கு என்ன நட்சத்திரம் ஓடுதோ அந்த நட்சத்திரம் பிரைட்டாக இருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் ஒலி கொடுக்கக்கூடியது இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் மற்றன இருபத்தி ஏழு நட்சத்திரம் அது பிரைட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த பிரைட்டான நட்சத்திரங்களை வைத்து தான் நாம் இது கொடுக்கல நட்சத்திரத்துடைய செயல்பாடுகள் கிரேக்கர்கள் கொடுத்தது ஏனென்றால் வான்வெளி அவர்களுக்கு பக்கமாக இருக்கும் ஒரு நட்சத்திரம் தோன்றப்ப மிருக நட்சத்திரம் தோன்றுச்சு அப்படின்னாவே அன்னைக்கு மிருக நட்சத்திரம் அவங்க எதிர்ப்பச்சின்னா போதும் மீன்கள் துள்ளும் மான்கள் ஓடும் அப்போ அவன் திரும்பி மேலே பார்ப்பான் இந்த மூலையில் இந்த இடத்துல இந்த நட்சத்திரம் வரும் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு வச்சுதான் நம்ம கையில் கொடுத்தது ஆனால் நம்ம சித்தர்கள் முனிவர்கள் அப்படி இல்லை ஞான திசையில் கடவுள்கிட்டிருந்தே அதை வாங்கினவங்க அவங்க அங்கிருந்து இங்கே ஆரியர் வழியாக உள்ளே வரப்ப உங்களுக்கு அதை பற்றி தெரியிருப்ப இங்கே அதை விட நம்ம பிரமாதமாக வச்சுருந்தோம் நட்சத்திரம் ஆகட்டும் கோள்கள் ஆகட்டும் இதாகட்டும் ஐநூறு கழித்து என்ன கிரகணம் நடக்கிறது என்பதை முதல் கதையை கணிச்சதே தமிழன் தான் அவங்க கிடையாது அப்போ அந்த அளவுக்கு நம்ம ஜோதிட நூல்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது ஆனால் நாம் என்ன கையில் எடுக்க மாட்டுக்கிறோம் ஜோதிடத்தை என்னமோ நினச்சிட்ருக்குறோம் ஆனால் அந்த நட்சத்திரத்துக்கு போனீங்கன்னா அழகாக பண்ணிவிடும் ஓகே அது ஏன்னா ஒரு நட்சத்திரத்தை முழுசு நம்ம சொல்லணும் இப்போ அனுசங்கிறது அனுச நட்சத்திரத்தினுடைய சாராபல நிர்ணயம் என்ன அப்படின்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு இது நன்மையை செய்யக்கூடிய நட்சத்திரம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு தீமையை செய்யக்கூடிய நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் நன்மை பாதி தீமை பாதி செய்யக்கூடியது எந்த அளவுக்கு நன்மை கொடுக்குமோ அந்த அளவுக்கு தீமையும் கொடுக்கும் இதுதான் நட்சத்திரத்துடைய தாராபுலன் ஆனால் இருபத்தி ஏழுக்கு எடுக்கிறப்ப ஒரு சில இடத்துல மாறும் பத்தொம்பது இருபதோ அடுத்தடுத்து இருந்தாலும் நன்மை பயக்கும் அப்போ இந்த அனுசத்துக்கே எடுத்துக்குவோம் பத்தொன்பது பூசம் எந்த ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் சென்ற மேடையில் கூட நான் சொல்லியிருக்கேன் உங்கள் பத்தொன்பதாவது நட்சத்திரத்தில் உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளும் புதியதாக தொடங்குங்கள் புதியதாக தொடங்கக்கூடிய தொழில் நீங்கள் பத்தொன்பதாவது நட்சத்திரத்தை செய்யுங்க புதியதாக செயல்படக்கூடிய எந்த ஒரு செயல்பாட்டையும் பத்தொன்பதாவது நட்சத்திரத்தை செய்ங்க உங்களுக்கு புத்துயிர் அதே பிராப்தம் ஆதாயமாகவும் கிடைக்கும் அந்த பத்தொன்பதாவது நட்சத்திரம் அவ்வளோ சிறப்பானது இன்றைக்கு பத்தொன்பதாவது நட்சத்திரம் என்னென்னா பூசம் அனுசத்துக்கு பத்தொன்பதாவது நட்சத்திரம் பூசம் அப்ப இந்த உண்டான செயல்பாடுகளை அங்கே செய்யணும் பூசம் அப்படின்னாவே சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் தயிர் தயிர் அதை நெய்வேத்தியத்துக்கோ இறைவனுக்கு அபிஷேகத்திற்கோ நீங்கள் கொடுக்க வேண்டும் அதை எப்படி ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்துக்கு பிரச்சனைக்குரிய நட்சத்திரமா வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூசமும் திருவோணமும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நேர் எழுத்தா அப்படி என்னென்ன இருக்குதோ அழகாக சொல்லியிருப்பாங்க திருவோண நட்சத்திரத்துக்காரர்கள் தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க காரணம் என்னன்னா பூசம் அவையோகியாக வரும் அவங்களுக்கு அந்த மாதிரி நட்சத்திரம்னு எடுக்கிறப்ப அதனுடைய நூற்றி எண்பதாயிரம் டிகிரியில் என்ன நட்சத்திரம் இருக்குதுங்கிறது இப்போ சொல்லலை அந்த காலத்திலயே அவங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம எடுத்தோம்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது இப்போ அவங்க பத்தொன்பதாவது நட்சத்திரம் எந்த ஒரு காரியத்தையும் அங்கே அடுத்தவர்களை டிஸ்கஸ்ஸே பண்ணக்கூடாது நேரடியாக காரியத்தில் இறங்கிடணும் அனுச நட்சத்திரத்துக்காரர்கள் வேறொருனுடைய ஆலோசனை கேட்டால் அங்கே பிரச்சனை உருவாகும் புதியதாக ஒரு செயல்பாடுகளை செய்யும் முன்பு யார் ஆலோசனையும் கேட்கக்கூடாது நேரடியாக களத்தில் குளிச்சிடணும் ஏன்னா அவங்க பத்தொன்பதாவது நட்சத்திரம் பூசம் கூட யார் இருந்தாலும் பிரச்சனைக்குரியலாம் மாட்டாங்க தனிமையில் எடுத்துட்டாலும் பிரச்சனை சால்வு இந்த மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபதாவது நட்சத்திரம் ரெண்டு நாளுங்கிறப்ப ரெண்டு மூணு பிரச்சனைக்குரியதான் இருக்கும் ஆனால் இங்கே பத்தொன்போதும் இருபதும் பார்த்தீங்கன்னா நல்லதா இருக்கும் சுப திருப்தியான செயல் ஒரு காரியத்தை திருப்தியாக செய்யணும் அப்படின்னா இருபதாவது நட்சத்திரத்தை போய் செய்யுங்க காரியம் திருப்தியாக முடியும் உங்க மன நிறைவு அங்கே ஏற்படும் அப்போ இவர்களுக்கு இருபதாவது நட்சத்திரம் என்ன அப்படின்னா ஆயிலியம் அப்போ அந்த ஆயில்யம் ஆயிலம்னா என்ன ஆதிசேஷன் பிறந்தது புதனுடைய நட்சத்திரம் அப்ப அந்த ஆயிலம்னு முத எடுத்தாவே குப்பைன்னு அர்த்தம் குப்பை 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 தொட்டி குப்பை படக்கூடிய கழிவுகள் அனைத்து கழிவுகளும் செயல்படுத்தக்கூடியது அப்ப இவங்க வீட்டில் காலபுருஷனுக்கு நாலாம் இடம் வீடு சமையல் கட்டு சமையல் கட்டில் எந்நேரமும் குப்பை கூட இருந்துகிட்டே இருக்கணும் குப்பை கூடை விளக்குமார் இந்த கிளீன் பண்ணுற எல்லா ஐட்டமும் இருந்துகிட்டு இருக்கணும் வீட்டில் ஆனால் அவங்க இருபதாவது நட்சத்திரம் திருப்தியான செயல்பாடுகள் இன்னைக்கு அவங்க வீட்டை சுத்தம் அனுச நட்சத்திரம் வீட்டை சுத்தம் பண்ணாலே நல்லா திருப்தியாக இருப்பான் மன நிறைவோடு இருப்போம் அப்போ அந்த இருபதாவது நட்சத்திரமான அணு ஆயிலியம் தே சாரி ஆயிலியத்தை டெவலப் பண்ணுறப்ப அந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி பத்தொம்போது இருபது உங்கள் பதிமூணாவது நட்சத்திரம் உங்களை இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா புதிய என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆயில் அதாவது வருடத்தை உங்களுடைய எண்ணங்களை ஒரு நெலிக்கா சாப்பிட்டா ஒரு நாள் கூடும்பாங்க அந்த மாதிரி ஆயிலை விருத்தி படைய சொல்லுறது உங்களுக்கு பதிமூணாவது நட்சத்திரம் அதைத்தான் ஜீவ சமாதி என்று குறிப்பிட்டிருவோம் இதற்கு பதிமூணாவது நட்சத்திரமான பரணி இவங்க அனுச நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அந்த பரணியினுடைய ஜீவ சமாதிகளுக்கு பரணி கிடையாது சுக்கரனுடைய ஜீவ சமாதிகளுக்கு சென்று வந்தார்கள் ஆனால் ஒரு இவர்களுடைய ஆயுள் சிறக்கும் அப்படி இல்லைனா கூட திருச்சியில ஸ்ரீரங்க சக்கர சாழ்வாரை போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாவே இவர்களுக்கு ஆயுள் சிறக்கும் அப்ப இவங்களுக்கு வீட்டில் எந்நேரமோ வீட்டில் ஜவ்வரிசி சேமியா சர்க்கரை முந்திரி திராட்சை இதெல்லாம் ரெடியாக வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கணும் மாதத்திற்கு ஒரு முறை ஏனும் வீட்டில் பாயாசம் செஞ்சு அடுத்தவளவுக்கு கொடுக்கணும் குறிப்பாக இது சுக்கரனுடைய இதாக இருக்கிறதுனால பௌர்ணமி நாளில் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பௌர்ணமி நாளில் இவர்கள் வீட்டில் பாயாசம் செஞ்சு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த சுக்கரனுடைய செயல்பாடுகள் இவர்களுக்கு நல்லாயிருக்கும் பதிமூணாவது நட்சத்திரம் முடிஞ்சால் அந்த பதிமூணாவது நட்சத்திரனுடைய ஜீவ சமாதிகள் அவங்களுக்கு அந்த அனுசத்துக்கு மட்டும் சொல்லிடுறேன் மற்றவங்க நீங்கள் அப்புறம் கேட்டுக்கோங்க ஏன்னா ஜீவ சமாதிகள் இருக்கான்னு தெரியல பார்க்குறேன் பொள்ளாச்சியில் இருக்கிற கோடிசாமியார் அனுச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் எல்லாம் மனப்படம் பண்ணிட்டு இருக்கா அதே மாதிரி ஏகப்பட்டது இருக்குது அதே மாதிரி இவர்கள் ஆறாவது நட்சத்திரமான திருவோணம் கோடி சாமியார்னு கோடி இவர்களுக்கு அந்த ஆறாவது நட்சத்திரம் தெய்வ அனுகூலம் தெய்வங்கள் கிடைக்கக்கூடிய நட்சத்திரமான ஆறாவது நட்சத்திரம் திருவோணம் அப்போ அந்த திருவோணத்தினுடைய செயல்பாடுகள் என்ன திருவோணங்கிறது அடி அடி அளவு இன்ச்சு சென்டிமீட்டர் இந்த மாதிரி இருக்கும் அப்போ இவர்கள் எந்நேரமும் தனது அலுவலகத்தில் அடி ஸ்கேல் மர அடிஸ்கேல் மரத்தினாலான அடி ஸ்கேல் மட்டும் ஏன்னா திருவோணங்கிறது மரம் மரத்தினுடைய அடி ஸ்கேலை வந்து என் உங்க இவங்க டேபிளில் இருந்துகிட்டே இருந்ததுன்னா இவர்கள் தெய்வம் அங்கே குடிகொண்டு இருக்கும் இல்லை என்றில் அடி கிருஷ்ணனுடைய அடி பாதங்கள் படம் கிடைக்கும் அதை வந்து அவங்க மாட்டி வச்சுக்கிட்டா இன்னும் நல்லது அடி செயல்பாடுகள் இவர்கள் ஆசிரியராக இருக்கும் கண்டிப்பா வந்து ஆசிரியராக இருந்தால் அனுச நட்சத்திரத்தார்கள் அடி ஸ்கேல்ல குழந்தைய அடிக்கக்கூடாது ஆனால் அடிப்பாங்க ஆசிரியர் தான் இருக்கும் இயற்கையில் கொடுக்கறப்பே தெரியுது ஆசிரியர் தாங்கிறது ஆசிரியர் இருந்தால் குழந்தைகளை அடி ஸ்கேல்ல அடிச்சாங்கன்னா அந்த குழந்தையினுடைய புதன் தோஷம் ஓட்டிக்கிட்டே இருந்துடும் அதை இவர்கள் நிவர்த்தி பண்ணவே முடியாது ஏன்னா அவர் கொடுக்குறதே அந்த வாமனன் தான் கொடுப்பாரு அப்போ புதனக்குடிய தோஷங்கள் காலையில் கூட பேசுனாங்க நாலு மூளையும் கேந்திரம்னு அந்த கணக்கு யாரையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க குமாரசாமித்துல அழகாக கொடுத்துருக்கு கேந்திரம்னா என்ன கேந்திராதிபத்திய தோஷம்னா என்னன்னு எந்தெந்த பாவத்துக்கு கேந்திரம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு முதல் கேந்திரம்னா யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறேன் மேடைக்கு மேடைக்கு கத்திட்டு இருக்கிறேன் கேந்திரா என்ன இப்ப கூட இவ்வளவு பேர் உட்காந்து யாருக்கும் தெரியாது மேடையிலையும் சொல்லிட்டு போயிட்டாங்க கேந்திரம் 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 கேந்திரம்னா என்ன முதல் சொல்லுங்க அப்படின்னா தெரியாது அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு கேந்திரம் என்பது நாலு நான்கு பாவங்கள் செயல்படக்கூடியதான் கேந்திரம் அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா கேந்திரம் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னா யாருக்கும் தெரியாது சொல்கிற கேட்டுக்காங்க அது ஒன்று சிம்பிள் தான் வேற ஒன்று பெருசாலம் மண்டை பிச்சிட்டு கிடையாது கேந்திரத்தினுடைய நாலு பாவத்தை வெளியே தூக்கி போடுங்க அதில் இருக்கிற நட்சத்திரம்லாம் எழுதுங்க நட்சத்திரத்தினுடைய கிரகங்கள்லாம் எழுதுங்க ஒம்பது கிரகமும் அதுக்குள்ளே இருக்கும் இதுதான் கேந்திரம் ஒன்பது கிரகம் வேலை செஞ்சால் கேந்திரம் நல்லா இருக்கும் இல்லை இது யாருக்கும் ஏன் என்னன்னு சொல்லிட்டு கேந்திரம் நாலு பாவத்துக்கு சம்பந்தப்பட்டது நாலு பாவத்தையும் வெளியெடுத்து போடுங்க அதுல இருக்கிற நட்சத்திரத்துல எழுதுங்க அந்த கிரகத்துல எழுதுங்க ஒன்பது கிரகமா வரும் அப்ப கேந்திரம் நம்மளுக்கு வேலை செய்யும் பொழுது ஒன்பது கிரகமும் வேலை செய்யும் இது ஒண்ணு நாலு ஏழு பத்து நாலு மூலையும் மட்டும் கிடையாது மேசம் கண்ணி மேசம் மீனம் கண்ணி துலா இது ஒரு கேந்திரம் இது யாருக்கும் தெரியாது நாளை வெளியெடுத்து போட்டு பாருங்க ஒன்பது கிரகம் இருக்கும் கடகம் சிம்மம் மகரம் கும்பம் இந்த நாளை வெளியெடுத்து போடுங்க எல்லாம் ஒன்பது கிரகமும் இருக்கும் இதுவும் ஒரு கேந்திரம் கேந்திரம் இல்லாத மீதி என்ன இதபம் விச்சகம் இதைத்தான் சொல்லப்பட்டது கேந்திராதிபத்தியம் ஜோசம் இல்லாத பாவம் எதுனா ரிசபமும் விருச்சகம் எதுக்கும் சேராது ஒவ்வொரு மேடையில் நான் ஒவ்வொருத்தரும் கேட்க கேட்க என்னன்னா கேந்திரம்னா முதல் விளக்குங்க முத கேந்திரம்னா என்னன்னு சொல்லுங்க ஒன்பது கிரகம் வேலை செஞ்சால் சூப்பராக இருக்கும் அது அந்த ஒன்பது கிரகம் வேலை எந்தெந்த பாவம் செய்யும் இதுல எல்லாமே கிரகம் இருந்துட்டு இந்த ரெண்டுல கிரகம் இல்லைனாவது தப்பிச்சுக்கலாம் அதனாலதான் ராகு கேது அங்கே உச்சம் நீச்சம் கொடுத்தது தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப ராகு கேது உச்சம் நீச்சம் எங்க கொடுத்துருக்காங்கன்னு இது அதுதான் நடைமுறை சாத்தியத்துக்கு நிறைய பாருங்க ஜோ அதாவது ஜோதிடத்துக்கு அடங்காத ஜோதிடத்துக்குள்ளே இருக்கும் யாராருக்கெல்லாம் ரிஷபத்தில் ராகு இருக்குதோ அவங்க சித்தப்பார் குடும்பம் இருக்காது யாராருக்கெல்லாம் ரிஷபத்தில் ராகு இருக்கிறதோ அவர்களுக்கு சித்தப்பார் குடும்பம் அப்பாவுடைய தம்பி குடும்பம் முதல் தம்பி குடும்பம் பிரச்சனைக்குரிய குடும்பமாக மாறிடும் உங்கள் கண்ணு முன்னாடியே நடக்கும் இது ஜோதிடத்துக்கும் அடங்காது ஆனால் ஜோதிடத்தையும் இருக்கும் எல்லாம் இது இதே கிடையாது இதுக்கு அந்த கைத்தட்டு தான் பாராட்ட வேற ஒன்னும் கிடையாது இது ஜோதிடத்து கூட இருக்கும் ஜோதிடம் அல்லாதையும் இருக்கும் ரூல்ஸா கண்டுபிடிக்க முடியாது ரூல்ஸ் என்ன அதுதான் வேணும் கேது இருந்தாங்கிறதுலாம் வேண்டியது இல்லை யார் யாருக்கெல்லாம் ரிஷபத்தில் ராகு இருக்கிறதோ சித்தப்பா குடும்பம் இல்லை இவங்க கண்ணு முன்னாடியே பிரச்சனை ஆகும் இது இதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியமாக குமாரசாமி நிறைய கொடுத்துருக்கு கிரகங்கள் பாவங்கள் என்னன்னு கொடுத்துருக்க அது கடகத்தில் நீங்க எந்த கிரகம் இருந்தாலும் சரி கடகத்துல கிரகம் இதுனா கடகத்தில் கிரகம் இருந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு அதுங்கிறத சொல்லிடலாம் நோட்டை எடுத்தோன்னா சொல்லிடலாம் கடகத்துல ரெண்டு மூணு கிரகம் இருக்குதா இவன் கண்டிப்பாக கடகாரன் இவன் கண்டிப்பாக பொண்டாடையோட தகராறு பண்றவன் இவன் கண்டிப்பாக வீரியம் இல்லாத பிரச்சனைக்குரியவன் இவன் கண்டிப்பாக தூக்கமின்மை இருக்கிறவன் இது நடக்கும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டோட தான் கடகத்துல கிரகமே நிற்கும் மிதுனத்துல சுக்கரம் நினைச்சுன்னா பிரச்சனையை சொல்லலாம் மிதுனத்துல சுக்கரம் ஒரே வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் குடும்பத்துல பிரச்சனை 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 இது ஏங்கிறத சொல்லணும் நான் மேடையில் ஏறி சொல்லிட்டு போகக்கூடாது கூடாது கடகத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அங்க இருக்கிற குரு ஆருக்கு சம்மந்தப்பட்டது அங்கே இருக்கிற சனி எட்டுக்கு சம்மந்தப்பட்டது அங்கே இருக்கிற புதன் மூணு பன்னெண்டுக்கு சம்மந்தப்பட்டது அப்ப மூணு ஆறு எட்டு பன்னெண்டு புறப்பாடு தான் அங்க கிரகம் நின்றுட்டு எந்த நட்சத்திரத்தில் நின்னாலும் இதைத்தானே அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க பெரியவங்க மிதனத்துல கிரகம் இருந்தா வீரிய சாணத்துல ஒரு கிரகம் நிக்குது அதுக்கு பாலகாதி பேர் ஏழு தான் மிதனத்துல எந்த கிரகம் நின்னாலும் பாலகாதி பேர் ஏழு தானே ஏழாவது ஒரு வழி பண்ணாதா வீரியஸ்தானத்தை ஒண்ணும் பண்ணாதான் கெடுத்து வச்சிரும் மிதுனத்தில் எந்த ஒரு மிதுனத்திலையும் சரி தனுசுலையும் சரி கிரகங்கள் லோடாச்சுன்னா குடும்ப வாழ்க்கையே அவனுக்கு சிறக்காது ஒரே வார்த்தையா சொல்லிட்டு போயிட்டே இருங்க என்ன பண்ணாலும் அவனுக்கு சிறக்காது பரிகாரங்கிறது ஒரு பத்து பர்சன்ட் டியூன் பண்ணலாம் அவ்வளவுதான் அதை விட்டு பரிகாரத்தில் நிவர்த்தி பண்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை திருவாதிரையில கிரகம் நினைச்சுனா என்ன பண்ணும் பிரச்சனைக்குரியதான் மாற்றும் தீர்வுகள் நான் சொல்லியிருக்கிறோம் ஃபேன் வாங்கி கொடுங்க ஃப்ளைட்டில் போங்க குழந்தைகளுக்கு பலூன் வாங்கி கொடுங்க ஏன்னா அதை பறக்கிறது தான் அவனுக்கு பிரச்சனை ஆடுறது தான் பிரச்சனை திருவாதிரை ராகுக்கிற ராகுல சனி நின்றுச்சின்னு வை திருவாதிரையில் சொல்லவே வேண்டியதில்லை வார்த்தைக்கு வார்த்தை இந்த வாழ்க்கை வாழ்கிறத விட தூக்குப்பட்டு செத்து போயிடலாங்கிற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் தூக்கு போடுற இடம் எது வீட்டில் தூக்கு போடுற இடம் எது உத்தரத்தில் இருக்காங்களா உத்தரத்தை தூக்கு போடணும் இப்போ உத்தரத்துல எந்த கொண்டி வைக்கிறது இல்லை அந்த காலத்தில் தூக்குறது இப்போ தூக்கப்படுறா ஃபேன் தான் காய்ச்சலாம் தூக்கே போடுவான் தூக்கு போட்டாலும் அந்த ரங்கத்துல ஆடிட்டு தான் இருப்பான் இதற்கு தீர்வு என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு தன்னுடைய உயிர் காத்த பலூன்ல அடிச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க புதனுடைய வீடு தன்னுடைய உயிர் காத்தே பலூன்ல அடைங்க குழந்தைங்களோட கொடுங்க அது வெடிக்க வெடிக்க இவனுடைய செயல்பாடுகள்லாம் மாறும் ஒரு முறை ஏனால் ஆகாய விமானத்துல பறந்துட்டு வாங்க ஒரு முறை ஏன்னா ஆகாய மரத்தில் பறந்துட்டு வாங்க இவனுடைய பறப்பது ஆடுறது எல்லாமே போயிடும் குலதெய்வத்துக்கு கோயில் விசிறி வாங்கி கொடுங்க குலதெய்வத்திற்கு ஃபேன் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு சுக்கரன் நின்றுச்சுன்னா டாப்பா இருக்கும் திருவாதிரையில மூணாம் இடத்துல அட்டகாசமா வாழ்க்கை வாழ்ந்துருவாரு நொங்கி நூல் எடுத்துருவாங்க இந்த மாதிரி ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிக்குதுன்னு சொன்னாவே போதும் வாழ்க்கை சொல்லிட்டு போயிடலாம் அந்த தசாபுத்தி புத்தி எதையும் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது அதுதான் அந்த நட்சத்திரம் உங்ககிட்ட ஒவ்வொரு முறையும் நான் ஒரு நிறைய முறை நாங்களும் சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு இவர்களுக்கு திருவாதிரை எப்படி இருக்கும் அனுச நட்சத்திரத்துக்கா திருவாதிரை எப்படி இருக்குன்னா பதினேழாவது நட்சத்திரமாக வரும் அந்த பதினேழாவது நட்சத்திரம் எப்படி இருக்கும் சமமான வாழ்க்கை அங்கே எந்த கிரகம் நின்றாலும் சமமான வாழ்க்கை தான் கொடுக்கும் பதினேழாவது நட்சத்திரமா வந்துடுறதுனால ஆனால் பிரச்சனைக்குரிய வாழ்க்கையாக இருக்கும் சமமா பேலன்ஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க இதுதான் அந்த நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு கிரகம் நிக்கிறது ஒரு கிரகம் சூரியன் நின்னால் என்ன அர்த்தம் சூரியன் நிக்க தந்தைக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு பலன் சொல்லுவீங்க சூரியன்னா யார் ஏதோ ஒரு கோயில் பரிகாரம் சொல்ல போறீங்க வேற எங்கேயும் சொல்ல முடியாது அப்ப கோயிலுக்குள்ள சூரியன் யாரு லைட்டு சூரியன் தான் உங்களுக்கு லைட் ஒத்துக்கலாம் கோயிலுக்குள் சூரியன் யாராக இயங்குவாங்க உள்ள முச்ச மூலவர் மூலவனுடைய கோபுரம் இது ரெண்டும் சூரியனாக இயங்கும் ஆனால் அந்த இடத்துல ராகு போறப்ப என்ன பலன் சொல்ல முடியாது ஆனால் கோபுரத்துக்கு பலன் சொல்லலாமா கோபுரம் ராகு நிழல் கோபுர நிழல் அழகா பயன்படுத்திட்டு போலாம் திருவாதிரையில சூரியன் நின்னா கோபுர நிழல்ல கொஞ்சம் போய் நின்றுட்டு வாங்க அப்பதான் அந்த குழந்தையினுடைய உயிர் ஜனிக்கும் ஏனென்றால் காலப்புருஷனுக்கு அஞ்சாம் இடம் சூரியன் அந்த உயிர் ஜனிக்கும் இந்த மாதிரி வந்து திருவாதிரை கிரகன் என்ன இந்த மாதிரி வந்தால் குழந்தை இல்லைனாவே கண்டிப்பாக அவங்க கோபுரில் நலில் இருந்துட்டு வந்தாவே நல்லது நடக்கும் ஒவ்வொரு பலனும் நாம் எடுத்து நட்சத்திர வாயிலாக கொண்டு போங்கிறது தான் நீங்கள் பலன் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஒரு கிரகத்தினுடைய பலன் சொல்லலாம் மேசத்தில் சூரியன் என்ன அரசாங்கம் அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்ல முடியுமா இல்லையா சூரியன் கேதுவில் அதாவது கேது நட்சத்திரம்னா அஸ்வினியில் ஒன்றில் நின்றால் என்ன அஸ்வினி ஒன்றில் சூரியன் என்றால் அவர்கள் வந்து அரசாங்க உத்தியோகம் சம்மந்தப்படாது சித்த வைத்தியத்துக்குள்ள வந்துருவாங்க கேது ரெண்டில் நின்றால் பயணப்படக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே செஞ்சிருவாங்க மார்க்கெட்டிங் பண்றது வெளியூர் பயணம் வெளியூர் கோயில்ல வந்து தலைமை வகுத்தல் இந்த மாதிரி பண்ணிடலாங்க மூணுல நின்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே அஸ்வினி ஒன்னு ரெண்டு மூணு பரணி ஒன்னு ரெண்டு மூணு நாலு கார்த்திகை ஒன்னு இதுல நின்றுச்சுன்னா எந்தெந்த கிரகம் என்னென்ன பலன் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத அம்ச நிலையில் எடுக்கணும் அம்ச நிலையில் எடுத்தீங்கன்னா தான் இங்கே பலன் கூற முடியும் கிருத்திகையில் பிறந்துட்டாவே முடிஞ்சு போச்சு யாராக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்கள் பிறந்ததிலிருந்தே பிரச்சனை பெண்கள் திருமணம் ஒன்ற பிரச்சனை கண்டிப்பாக அவங்க போற குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனை சந்திப்பாங்க அங்கே ரெடியாக இருக்கும் கிருத்திகை கிருத்தியில் பிறந்தவங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குருவும் சனியை நிற்கிற வீடுங்க அம்சத்தில் இப்போ அதான் நடந்துட்டுருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதே பள்ளி நான் சொன்னேன் ஒரு மாதம் கழித்து குரு பயிற்சி வருது மூலத்துக்குள்ளே போகுது எல்லாம் குரு பயிற்சி எடுத்து டாப் டாப் அப்படின்னாங்க அப்போ தான் சொன்னேன் குரு என்றுமே மே தனுஷில் நின்றாவே பிரச்சனை தான் யார் யாருக்கெல்லாம் இங்கே நிற்கிது பாருங்கள் குரு யாராவது தனுசில் நின்று நான் ஆச்சு மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா அது மேசத்தை பார்க்க கூடாது குரு தனுசில் நின்று மேசத்தை பார்க்கவே கூடாது குமாரசாமித்துல ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க எடுத்து பாருங்க என்னென்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு போர்க்கள ராசியில் குரு இருந்து நடத்திச்சுன்னா முதல் காசை தான் வேற வேலையை பார்க்கும் பத்து ரூபா வந்துச்சுன்னா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு செலவு வச்சு தான் வேற வேலையை பார்க்கும் குரு என்னைக்குமே தனுசில் நிற்கக்கூடாது சுக்கரன் என்னைமே உச்சமாகக்கூடாது இதெல்லாம் ஒவ்வொரு கிரகத்தினுடைய அடிப்படைத்தன்மை எல்லாம் நட்சத்திரத்துல தான் ஒழிஞ்சிருக்குது மக நட்சத்திரம் இங்க பேச வேண்டிய ஒரு நேரம் மக நட்சத்திரம் பதினெட்டாவது நட்சத்திரம் ரேவதி அப்ப அதுக்கு உண்டான கோயில்களுக்கு போனாங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்கும் ரேவதி என்ற அளவே மதுரை மீனாட்சி அம்மன் அப்ப அந்த மீனாட்சி அம்மன் கோவில்களுக்கு இவர்கள் சென்று வந்தாலே ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க பணத்தில் அப்ப கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிற எக்காரணத்தை கொண்டு நாம் சொல்லவே கூடாது ஜோதிடர்கள் ஒரு கோயில்களுக்கு போகும் பொழுது அந்த கோயிலினுடைய வழிபாடை எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பிரச்சனைக்குரியவர்கள் போனாங்கன்னா பின்னாடி மேற்கு வாச வழியாக இருக்கக்கூடிய முக்குனா விநாயகரை சந்தித்து விட்டு தான் உள்ளே போகணும் அவர் பர்மிஷன் கொடுக்கணும் அப்போதான் அவர்களுக்கு நல்லாத இது கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உத்திரட்டாதி ஏன்னா கோயில் சம்மந்தப்பட்டது ஒன்றும் சொல்லல உத்திரட்டாதினால திருப்பதி திருப்பதி இந்த திருவாதிரை சுவாதி இந்த மூணு நட்சத்திரம் இருக்கிற சதயம் இவர்கள் திருப்பதிக்கு போனாவே ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க ஏன்னா ராகுடைய நட்சத்திரம் அவர் புதன் அங்கே இயங்கிட்டு இருப்பார் சந்திரன் அங்கே இயங்கும் ஆனால் புதனுடைய கடவுள் என்றைக்குமே புதன் ராகு காலப்பகை திசை ராகு திசை புதன் புத்தியிலோ புதன் திசை ராகு புத்தியிலோ திருமணம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக டைவர்ஸ் டைவர்ஸ் எழுதி கொடுங்க அந்த திசை முடிகிறதுக்குள்ளே டைவர்ஸ் ஆகிடும் காலப்பக திசைத்த திருமணம் பண்ணாங்க வீட்டில் அப்படி இருக்கிறவங்களையும் பாருங்கள் பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பாங்க அப்போ உத்திரட்டாதி திருப்பதிக்கு போகிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வீட்டில் இருக்கிற தெய்வத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் அடுத்தது குல போய் பர்மிஷன் கேட்கணும் மூணாவது புறப்படுற அன்னைக்கு வீட்டில் ஊ தெருவோரில் இருக்கிற எல்லை தெய்வத்திட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் திருப்பதிக்கு போகணும் அப்படி போகலைன்னா திரும்பி வந்தால் பிரச்சனை நடக்கும் செக் பண்ணிக்கோங்க உத்தரட்டாதி அது பிரச்சினைக்குரிய நட்ச நட்சத்திரமா யாருக்கு யாருக்கு இருக்கு அவங்க மட்டும் இதை செய்யணும் ராகு நின்னா செஞ்சுட்டு தான் போகணும் இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரமும் என்ன மாதிரி செயல்படுகிறது ஒவ்வொரு நட்சத்திரத்துல போறப்ப என்ன மாதிரி செயல்படுகிறது அங்கே நின்ற கிரகம் என்னவா வேலை செய்யுது இதைத்தான் ஒவ்வொன்றுமே நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் உங்களுக்கு புதன் நீச எந்த நட்சத்திரம் சுக்கர் நீச்சம் எந்த நட்சத்திரம் நான் சொல்றது நட்சத்திரம் தான் கேட்டேன் அப்ப அசன் நட்சத்திரம் இப்ப அச நட்சத்திர எதுவுமே பாருங்க சுக்கரனா இடமா மனைவி விட்டுருங்க அதெல்லாம் இயற்கையிலே அது ரெண்டு ரெண்டு வந்துடும் அந்த அஸ்ஸ நட்சத்திர சந்திரன் கிடைச்சிடும் பெண்கள் தொடர்போட வந்துருவாங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை சுக்கரன் நீசமாகிறது நீங்க அவத்துல கிரகமே இல்லைன்னா கூட சுக்கரன் எங்கே நின்றுட்டு போகுது சுக்கரன் அஸ்ஸ நட்சத்திர பிறந்துச்சுனாவே போதும் உங்கள் இடம் புலன் ஏன்னா சுக்கரன் வந்து என்னமா வேற ஏதோ இருந்துட்டு போகுது அஸ்ஸ நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே உங்களை இடத்தை ஏமாற்றி பிடுங்குவதற்கு சுத்தியும் கூட்டம் நின்னுக்கிட்டே இருக்கும் யாராச்சும் அஸ்ஸ நட்சத்திரத்துல பிறந்தவங்க யார் இருக்கீங்களா சந்திர பிறந்தவங்க யாராச்சும் இருக்கீங்களா இருப்பீங்க சொல்ல மாட்டீங்க உங்கள் சொத்துக்களை புடுங்குவதற்கு ரெடியா ஒரு கூட்டம் பின்னாடியே இருந்திருக்கும் பிடுங்கிக்குவாங்க ரெண்டு விதத்துல புடுங்குவாங்க அன்பால ஒண்ணு பிடுங்குவாங்க அடிச்சு புடுங்குவாங்க அன்பால புடுங்கிறது சுபகிரகங்கள் சப்போர்ட் இருந்தா ஐயோ அண்ணா உங்களுக்கு தான் அவ்வளவு சொத்து இருக்குது எங்களுக்கு நீங்க பிரிச்சு கொடுக்குறப்ப இவ்வளவு பிரச்சனையா இருக்குது எனக்கு இதே எனக்கு எழுதி கொடுத்துடா நான் பழச்சிக்குவோம்ல செய்ய கோள்கள் சூரியன் செ செவ்வாய் ராகு கேதுகள் நின்றால் அடிதடி நடக்கும் அது நீங்க போயிடுச்சுன்னு கிடையாது இதுதான் விதி இது நாங்கள் சொல்லணுங்கிறது கிடையாது ஜோதிடத்தில் அதான் விதி அச நட்சத்திரத்தில்தான் சுத்தி ரவுண்டு கட்டி இருப்பாங்க ஐம்பத்தி ஆறாவது வயசுல பிடுங்குவாங்க எடுத்து பாருங்க இப்போ பிடுங்க மாட்டாங்க யார் யாரும் அச நட்சத்திரத்துக்காரர் இருந்துட்டாங்கன்னா உங்கள் சொத்துக்களை இப்ப இருக்கும் நல்லா இருக்கும் இப்ப நல்லா இருக்கும் என் தம்பி எனக்கு உயிர் கொடுக்குறார் என் தங்கை என்னை என்னை விட தூக்கி வைக்கணும் யாருமே இல்லை அப்படிமாங்க உங்க ஐம்பத்தி ஆறாவது வயது டச் பண்றப்ப அதை பிடிங்கி கொண்டு போறதுக்கு தான் எல்லாருமே இருப்பாங்க இது காலத்தின் கணக்கு அதை போட்டு பாருங்க அந்த கணக்கு நீங்கள் ஒவ்வொன்றும் ஒரு சுத்துக்கள் போடணும் இப்போ யார் யாருக்குல இருபத்தி நாலு வயசோ இப்ப யார் யாருக்கு இருபத்தி நாலு வயசோ அவங்களுக்கு குரு எங்க நிப்பாரு இப்ப இருபத்தி நாலு வயசு குரு எங்க நிப்பாரு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு குரு எங்க நிக்கிறாரோ அங்கதான் வயசு இப்ப இருபத்தி நாலாவது வயசு குரு என்னைக்கு எங்க நின்றுட்டு இருக்கிறாரு மீனத்தில் நிக்கிறாரு அவர்களுக்கெல்லாம் பாருங்கள் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டு இருக்கும் இருபத்தி நாலு வயசு எல்லாமே குழந்தைங்க தான் யாருக்குறைய படிக்கிற குழந்தைங்கள் தான் முடிஞ்ச அளவுக்கு படிப்பு முடிக்கிற குழந்தைங்க தான் ஒரு பிரச்சினையை இருக்கும் ஏனென்றால் அதிசார சனி பார்க்குது அதிசாரம் முடிகிறவெல்லாம் அந்த குழந்தை அந்த பிரச்சனை சந்திச்சு தான் இருக்கும் என்றென்று ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த நாலு இடத்துல குருவும் சனியும் தொடர்பு கொள்ளுதோ கால ரீதியாகவும் சரி காலப்புருஷத்துவானும் சரி ஜாதக ரீதியாக இருந்தாலும் சரி உங்கள் வயது ஓட்டமாக இருந்தாலும் சரி எந்த கணக்கு வேணாலும் எடுத்துக்கோங்க ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டில் குருவும் சனியும் தொடர்பு கொட்டாவே பிரச்சனைக்குரிய வாழ்க்கை தான் அங்கே இருக்கும் பிரச்சனைக்குரிய நடைமுறை தான் அங்கே இருக்கும் அதுதான் ரெண்டாயிரத்தி பத்தெட்டில் இருந்து இன்னைக்கு ஒரு நம்ம சந்திச்சுட்ருக்குறோம் குரு மேசத்துக்கு போனால் தான் எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு சால்வ் ஆகும் இது ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு முறையும் எடுத்து பாருங்க இந்த பிரச்சனையை நம்ம சந்திச்சுட்டே இருக்கிறோம் யாரும் ஆராய்ச்சி பண்ணுறதில்ல ஏதாச்சும் ஜாதகம் வந்தோமா ஒன்பது கிரகம் எங்கே நிற்குதா பார்க்குறோமா மூணாவது வீடு ஏழாவது வீடு பார்க்குறோமா நாலாவது வீடு பார்க்குறோமா ஏழாவது வீடு பார்க்குறோமா கல்யாணம் ஆகும் நாலாவது வீடு படித்த படிப்பு முப்பத்தாறாவது வீட்டில் இருக்க அந்த எட்டாம் பத்தாம் வீட்டில் எடுத்து உங்களுக்கு தொழில் இது இதை தவிர வேறு எங்கே வெளியே போகமாட்டேங்கிறோம் வெளியே போனாலும் தான் நடக்கும் நான் ஒரு இதே மேடையில் இதே மோதன் முரளி மேடையில் வந்து பன்னெண்டாம் பாவம் எப்படி இயக்கினால் உங்களுக்கு காசு வருங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெண்டு மணி நேரம் சப்ஜெக்டாக ஒரே சப்ஜெக்டாக பேசினேன் அந்த மேட்ச லக்கணத்துக்காரை எடுத்துகிட்டு இன்றைக்கு ஒருலும் ஃபோன் இருக்கிறாங்க எழுபத்தி நாலாயிரம் பேர் பண்ணியிருக்காங்க ரெண்டு வருஷம் முன்னாடி பார்த்தது இன்னைக்கு ஒரு எழுபத்தி நாலாயிரம் பேர் பார்த்துருக்காங்க இன்றைக்கு ஒருலுமே பன்னெண்டாம் பாவத்தை எப்படி இருக்குது ஏன் லக்கணத்துக்கும் எப்படி அதில் இருக்கும் நட்சத்திரத்துடைய செயல்பாடுகளை நடத்தினா போதும் பன்னெண்டாம் பாவத்தினுடைய நட்சத்திர செயல்பாடுகள் பண்ணால் போதும் இப்போ அவங்க அனுசம்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க துலாம்னுடைய செயல்பாடுகள் இவங்க செஞ்சாங்கன்னாவும் போதும் வருமானம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக சேமிப்பு நடக்கும் அப்போ துலாம்னா என்ன இவங்க சந்தைக்கு போய் காய்கறி வாங்கினா போதும் வேற ஒன்றும் பண்ண வேண்டியது வார சந்தைக்கு போய் காய்கறி வாங்கினா போதும் அதுலேருந்து ஒரு நன்மை பயக்கும் வார சந்தைங்கிறது எந்த இடம் வணிக நிறுவனங்கள் எல்லாம் எந்த இடம் கடை வீதி வணிக நிறுவனம் எந்த இடம் வருது ஏழாம் இடம் தான் வரும் தராசு அங்கே தான் இருக்கிறது அந்த இடத்துல சூரியன் நீச்சம் அப்புறம் சுக்கரன் வீடு சனி உச்சம் இது எல்லா செயல்பாடுகளும் பார்த்தீங்கன்னா அந்த கடை வீதி கடை வரும் வார சந்தை வரும் பெண்கள் அதிகமாக கூடக்கூடிய சுக்கரன் அங்கே இருப்பார் உழைக்கும் தொழிலாளி அந்த ஒரு நாள் மட்டும் உழைக்கக்கூடிய தொழிலாளி அங்கே இருப்பார் சனி உச்சமாக நிற்பார் சூரியனுக்கு பயந்து எல்லாமே டெண்டு போட்டிருப்பாங்க இதெல்லாம் அவங்களுக்கு பன்னெண்டாம் பாவம் அழகா இயக்குனாங்கன்னு வைங்க சூப்பராக வந்துடுவாங்க இதை தான் ஒன்று பன்னெண்டு ஒன்று காலையில் கூட பேசுனார் பன்னெண்டாம் பாவத்தை பற்றி பேசி ரெண்டாம் பாவத்துக்கு கொண்டாந்தார் அந்த ஒன்று எப்பயுமே நம்ம கணக்கு விதி ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு பன்னெண்டு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இதுதான் நம்ம விதிக்குள்ள வச்சு பேசிட்டு இருக்கிறோம் அந்த விதியை நம்ம கையில் எடுத்து பேசிக்கணும் ரெண்டு பன்னெண்டு யார் யார் இயக்குறார்களோ அவர்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் ஏன்னா பன்னெண்டுங்கிறது இனிய சுகமான தூக்கம் அந்த தூக்கம் என்னென்ன செயல்பாடு இருந்தால் அந்த தூக்கம் கிடைக்குமோ அந்த தூக்கம் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு கடவுள் எனக்கு வந்து இன்னைக்கு இந்த எனக்கு வயது அந்த ஐம்பத்தி ஆறு வயதுல எனக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்டே அது என்ன தானே ஒரு நிமிடம் கூட எனக்கு வேண்டியதில்லை தூக்கத்துக்கு ஒரு நிமிடம் கூட எனக்கு வேண்டியதில்லை அடுத்த செகண்டில் தூங்குவேன் மிகப்பெரிய கிஃப்ட் இன்றைக்கு இருக்குது அதனால் அந்த கடவுளுக்கு அந்த பன்னெண்டாம் பாவம் யார் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லா சுகம் எடுப்பாங்க இவங்களுக்கு பன்னெண்டாம் பாவத்தை பற்றி இந்த அனுச நட்சத்திர பன்னெண்டாம் பாவத்தை பற்றி சொல்லிட்டேன் அவர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாதிரி அனுச நட்சத்திரத்தினுடைய அடுத்த பிரச்சனைக்குரிய நட்சத்திரம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வைநாசியம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பூரம் அப்ப பூரம் அப்படின்னாவே என்ன ஆண்டாள் ஆண்டாள் கிடையாதுமா ஆண்டாள் தான் அது ஆனால் ஆண்டாள் வந்து கணவனை அடைவதற்கு என்னென்ன பாடுபட்டா கடவுளை கனாய கணவன் அந்த மாதிரி அவங்க வாழ்க்கை இருக்கும் அவங்க பாடுபட்டது அந்த முறையில் பாடுபட்டாங்க இவர்கள் அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பிரச்சினைக்குரிய நட்சத்திரம் அதனுடைய உடையனால அவங்க அந்த கணவன் மனைவி உறவு இல்லை பிரச்சனை இல்லாத வாழ்ந்துக்கிறது தான் வாழ்க்கை சிறிய தகராறு நடந்தா கூட பெருசா வெடிக்கும் தான் அந்த அனுச நட்சத்திரத்துடைய செயல்பாடுகள் எங்க முரளி முடிச்சிடலாமா பேசணுமா இரண்டு இவ்வளவுல இரண்டு உள்ளங்கள் மட்டும் முடிச்சிடலாங்குது அது இவன இருபத்தி ரெண்டு உங்களுக்கு என்ன நட்சத்திரமா வரும் பூர நட்சத்திரமா வருதா பூர நட்சத்திரம் வந்து இது வந்து நீங்க சொல்றது வந்து ஆண்டாள் சொன்னீங்க ஆனால் உண்மையில என்ன அப்படின்னா காளி தேவி காளி தேவி அப்ப அந்த காளி தேவிக்குண்டான எலுமிச்சம்பழம் மாலையாக கொண்டு போடணும் காளி தேவிக்கு எலுமிச்சம்பழம் மாலையாக கொண்டு போட வேண்டும் இல்லை அதுக்கு அடுத்து துர்க்கை அதனுடைய சாந்த துரவமான துர்க்கைக்கு வந்து எலுமிச்சம்பழம் விளக்கு போடணும் அந்த மாதிரி போட்டா கணவன் மனைவி இடையே இருக்கும் அந்த பிரச்சனை அந்த விரிசல்கள் கோடுகள் நீங்கும் அப்போ இவங்க வாழ்க்கை முழுவதும் அந்த வெள்ளிக்கிழம நாள் இதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போ தான் அந்த அனுசம் வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுத்துட்ருக்கும் அதே மாதிரி ஒவ்வொன்றுமே இவங்க இருபத்தி பதினாறாவது நட்சத்திரம் இவர்களுக்கு பதினாறாவது நட்சத்திரம் எது டக்குன்னு சொல்லுங்கள் பதினாறு எதுன்னு இப்பதான் ஒரு கணக்கு சொல்லிட்டேன் நட்சத்திரம் உங்க நட்சத்திரமே அதுல இருந்து ஒரு முன்னாடி ரெண்டு நட்சத்திரம் முன்னாடி மிருக சீரடம் வரும் தெரியுங்கிற மாதிரி இப்ப அந்த மிருகசீரிட நட்சத்திரம் அப்படின்னு இவருக்குள்ள வந்துருச்சு பதினாறு அங்கே வம்பு வழக்கு சண்டைகள் நிற்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக உங்களுக்கு திகழும் அப்ப முதல்ல வீட்டில் யாரேனும் காதல் திருமணம் செய்தால் எதிர்ப்பதை நிறுத்திவிடுங்கள் ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் உங்களை விட்டுடும் பதினாறாவது நட்சத்திரம் அப்ப அந்த சந்திரனுக்கு உண்டான தானம் நீர் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அது கொஞ்சம் தீர்வு கிடைக்கும் டியூன் பண்ணலாம் அவ்வளவுதான் தீர்வு கிடைக்கும் இதே மாதிரிதான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே பிரச்சனைக்குரிய நட்சத்திரம் எல்லாமே சொல்லியாச்சு உங்களுக்கு சரி அவங்க நட்சத்திரத்துக்கு போவோம் உங்களுடைய பத்தாவது நட்சத்திரம் என்ன உங்க நட்சத்திரமே தாங்க அனுசத்துக்கு அடுத்த திருஜென்ம ஜென்ம நட்சத்திரம் எது அனுஜன்மம் உத்திரட்டாதி இப்பதான் சொன்ன உத்தரட்டாதி பத்தி கொஞ்சம் அப்படியே டீ சாப்பிட்டுக்காங்க தெம்பா சாப்பிடுங்க பேசுறத விட கேக்குறவங்களுக்கு தானே தெம்பு குறையும் இல்ல பேசுறவங்களை விட கேக்குறவங்களுக்குதான் மைண்ட் அப்செட் ஆகும் எங்களுக்கு நீங்க ரெண்டு கை தட்டு தண்ணயோ ஏறிடும் என்ன அப்படின்னா பேசுறவங்களுக்கு டயர்ட் ஆகாது நாலு கை தட்டு தண்ணீனா எங்கயோ போய்க்குவோம் ஆனா கேக்குறவங்களுக்குதான் மைண்டு கம்மியா இருக்கு நீங்க தான் டீ குடிக்கணும் கொஸ்டின்லாம் வேண்டியதில் உத்திரட்டாதி இப்போ உத்திரட்டாதி நீங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னா முடிந்த அளவிற்கு ஹோட்டலில் சாப்பிட்றதை நிறுத்திக்கணும் ஹோட்டலில் சாப்பிடுவதை நிறுத்திட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு சில அந்த உத்திரட்டாதியினுடைய அந்த கர்மங்கள் கர்ம காரியம் ரெண்டு நடக்கும் காரியம் நல்ல தொழிலுக்கு உண்டான செயல்பாடு செஞ்சிடும் அந்த இடத்துல கர்மம் நடக்கக்கூடாது உங்க தான் உங்களுக்கு கர்மம் செய்யும் அப்ப அந்த நட்சத்திரத்தை வந்து நீங்க பலன் பெற்ற இது பண்ணுங்க இந்த அனுஷம் சொன்னோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சொன்னோம்னா தான் சொல்லி இருக்க அஞ்சும் தான் சொல்லியிருக்கேன் இருபத்தி ஏழுக்கும் சொல்லணும் இந்த மாதிரி சொல்லிட்டே போனா உட்காந்து நீங்களும் உட்காந்து கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க எதுவும் பண்ணிட்டு தான் இருப்பீங்க உங்களுக்கு டீ குடிச்சது தெம்பாக இருக்கிறீங்க தான் ஏன்னா நான் வந்து டீ குடிக்கணும் இல்ல இல்ல பின்னாடி ஏதோ என்னன்னு தெரியல யாரும் வரல என்னுடைய இன்னைக்கு நேரமா என்னவான்னு தெரியல யாரு வந்து இறங்குங்கன்னு சொல்லல மேடைய விட்டேன் சார் அப்படியே கட் பண்ணிடுங்க பாஸ் அப்படியே கட் பண்ணிக்காங்க யார் இன்னும் வரலையா அப்படின்னு பாக்குறேன் சரி முடிஞ்சலாமா அப்படியே டீ குடிக்கிறவங்க அப்படியே குடிச்சிருங்க அடுத்த சிறப்பு பேச்சாளர் தாந்திரிக சக்கரவர்த்தி உண்மையாலுமே இன்னைக்கு மூலிகையினுடைய அற்புதத்தை பத்தியும் மை தயார் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறைகளை எல்லாம் இன்னைக்கு சொல்ல இருக்கின்றார் அதே போல தாந்திரிகத்தினுடைய அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து சிறப்பு வகுப்பு ஆன்லைன் வகுப்பு இருபத்தி ஏழாம் தேதி அன்று சிறப்பான முறையில் தொடங்க இருக்கின்றது ஆன்லைன் வகுப்பு மிக குறைந்த கட்டணத்தில் தினந்தோறும் இரவு ஏழு மணிலிருந்து எட்டு முப்பது வரைக்கும் தாந்திரிகத்து ரீதியில் அதாவது ஜோதிட துறையில் தாந்திரிக ரீதியில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான ஒரு தலைப்புகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய எம் எம் ஆன்மீக கலச யூடியூப் சேனல்ல கூட அதற்குரிய விள விளம்பரம்லாம் வந்துட்டு இருக்கோம் ஸோ அதில் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க மறக்காம அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு ஐயா அவர்களுடைய சிறப்பான சொற்பொழிவுக்கு பிறகு பரிகார அதாவது வந்து லக்னாதிபதி பனிரெண்டு பாவத்துல இருந்தா என்னென்ன பலன்கள் கொடுக்கும் அதற்குரிய பரிகார முறைகள் என்ன அப்படின்றது ஜோதிட கலையரசி தனபாக்கி மேடம் அவர்கள் பேச இருக்கிறார்கள் அதற்கு பிறகு எம் எம் சிஸ்டத்துல எளிமையான முறையில பலன் சொல்லுவதற்கு ஒரு உதாரண ஜாதகம் போட்டு இன்னைக்கு வந்து இவர் ஜாத்து விளக்கத்தையும் கொடுத்துட்டு நமக்கு குலதெய்வத்தினுடைய வழிபாடு அதாவது நம்ம முன்னோர்களுடைய வழிபாடு எந்த புண்ணியம் நமக்கு வேலை செய்யும் இது எம்எம் சிஸ்டத்தில் பலன் சொல்லக்கூடிய எளிமையான வழிமுறை அப்பா செய்யப்பட்ட புண்ணியம் வேலை செய்யுமா அல்லது தாத்தா செய்யப்பட்ட புண்ணியம் நமக்கு வேலை செய்யுமா அப்போ ரெண்டு பொண்ணியும் வேலை செஞ்சதுன்னா நம்ம லைஃப் கு குட்டாக இருக்கும் நல்ல வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு எம் எம் சிஸ்டத்தில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வழிமுறைகள் எல்லாரும் அதை பார்த்து கொள்ளலாம் எம் எம் ஆன்மீக கலச யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து அன்பு நேயர்களும் தொடர்ந்து நிறைய தகவல் உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றது ஆகையால் பொறுமையாக இருந்து இந்த அற்புதமான தருவாயில் நிறைய தகவலை கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பொழுது சிறப்பான நிறைவுரை செய்ய இருக்கின்றார் அவருடைய சப்ஜெக்டுக்கு நன்றி அந்த அளவுக்கு இந்த அனுச நட்சத்திரம் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு புரட்டி போடும் ஏன்னா பாதி பாதி நான் முதலே சொல்லியிருக்கேன் தலையினுடைய பிற்பகுதியில் நரம்புகள் புறப்பட்டு உங்கள் மறைவுஸ்தானத்தினுடைய செயல்பாடுகளை நிற்கக்கூடிய அந்த அனுச நட்சத்திரம் அது வந்து என்றைக்குமே வந்து அந்த அனுச நட்சத்திரத்தோடு ஒட்டி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா வாழ்க்கை முழுவதும் உடல் ரீதியான பிரச்சனையிலேருந்து வெளிப்பட்டுக்கலாம் இப்போ இன்றைக்கி வந்து அந்த மேடை ஏறுறவர்களையும் என்ன நட்சத்திரம் பேசுறது என்னென்னு எடுத்து இது பண்ணாதுக்க முதல் அந்த அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அந்த அம்மா வந்து அந்த அனுச நட்சத்திரம் சொல்லலைன்னா இவ்வளோ வெளியே வந்திருக்காது யாரோ திடீர்னு இந்த மாதிரி தான் ஒரு இடத்துல கேட்காது யாரோ ஒருத்தர் ஒரு நட்சத்திரம் சொல்லுங்க அதை வந்து ஆரம்பிச்சிக்கலான்னு ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வந்தாலும் வர முடியாது அந்த ஏன் மேடை ஏறினேயே இருக்கிறத அப்படியே கொட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் அதுக்கு உண்டான செயல்பாடுகள் தான் இது ஓகே நீ வரும் முரளி முரளிமூந்தன் ஏதோ வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு இப்போ கொடுத்தாருன்னா வாய்ப்புகள் கொடுக்க மாட்டேங்கிறாரு கொடுத்தாங்கன்னா எதிர்காலத்துல வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய கருத்துக்கள் ஆன்மீக இதில் யூடியூப் சேனல்ல கூட நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன் கொடுக்க மாட்டேங்கிறாரு நானும் கெஞ்சியும் பாத்துட்டேன் அதாவது ஐயா வந்து மாசம் மாசம் சொல்லணுன்ற ஆசையில நான் போதும்னு சொல்லி சொன்னேன் ஐயா வந்து ஒரே நாளில் பேசி முடிச்சுட்டு இனிமேட்டு நான் வரமாட்டேன் தாத்தா காட்டுறேன் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஐயா சொல்லி ஐயா வந்து சின்ன ஒரு மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவுக்கு டைம் கொஞ்சம் குறைவா தான் கிடைக்கும் ஐயா வரக்கூடிய காலகட்டங்கள்ல இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு நிறைய டைம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான தயார் நிலையில் நாங்க தயாராகிக்கிறோம் எனக்கு மேல இது மேல வளர முடியாது இதுக்கு மேல வளர்றதுக்கான வாய்ப்பு இல்ல நான் வந்து சேர் கூட போடுறேன் இல்ல கட்டக்கால் கூட கொடுக்குறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை அதனால வந்து அந்த எதிர்காலத்துல வளரதுங்க பெரிய பிரச்சனையே கிடையாது வேண்டாம் நாளைக்கே கொடுக்க நிறைய கருத்துக்கள் சொல்லலாம் ஏன்னா வாய்ப்புகள் வந்து நீங்க எடுத்து எதிர்கால ஜோதிடத்தை வந்து நல்லபடியாக இருக்கணும்னு தான் என்னுடைய ஆசை அந்த எதிர்கால ஜோதிடம் எங்களுக்கு சிறப்பாக இருக்கணுங்கிறத நாங்க வளர்ந்து ஏன்னா இருபது வருஷம் நாங்க அதுக்குதான் தான் பாடுபட்டு இருக்கிறோம் இன்னும் பாடுபடுற காலமும் எங்களுக்கு அதுக்குதான் இந்த ஜோதிடம் எங்களுக்கு நல்லபடியாக உங்கள் மூலியமாக நல்லதா இருந்தால் உங்கள் மூலியம் நல்லதாக இருந்தால் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இனி வருங்காலத்தில் எங்களுக்கு இன்னும் நிறைய கொடுக்குறோம் கொடுக்காதெல்லாம் கிடையாது நாங்கள் இன்னும் இருக்குது தோண்ட தோண்ட கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது நாங்கள் கொடுக்குறோம் எதிர்காலத்தில் கொடுக்க இந்த மிகப்பெரிய வாய்ப்பினை அளித்த முந்தன் முரளி அவர்களுக்கும் இந்த மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி நிறுவனர் அவர்களுக்கும் ஏனைய நிர்வாகிகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் ரொம்ப அற்புதமாக நட்சத்திரத்தினுடைய அற்புதத்தை பற்றி அழகான முறையில் சிறப்புரையாற்றிய அன்பு ஜோதிட சாணக்கியன் உயர் திரு நட்சத்திர நாயகன் பாலமுரன் ஐயா அவர்களுக்கு எங்கள் குழுவின் சார்பாக ஐயா அவர்களுக்கு இப்பொழுது எங்கள் அறிவித்தினுடைய செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளர் ஆறுமுகம் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இருவரும் இணைந்து நமது பாலமுரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரிக்கப்பட இருக்கின்றார்கள் அனைவரும் மீண்டும் ஒரு முறை கரதோஷத்தை எழுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வாங்க உள்ள வாங்க ரெண்டு பேர் சேர்ந்து போங்க அந்த பக்கம் பாங்க இந்த பக்கம் ரெண்டு போடுங்க சீக்கிரம் ரைட் போதுங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க ஏன்னா ஐயாவுடைய நிறைய நுணுக்கமான ஒரு விஷயங்கள் எல்லாமே நிறைய வரீங்க அது ஒரு நாள் போதாது நிறைய விஷயங்கள் நமக்கு எல்லாம் கிடைக்கும் ஸோ அடுத்த சிறப்பான பேச்சாளர் நமது அறிவித்தினுடைய இணைச் செயலாளர் மற்றும் தாந்திரிகத்தில் இன்னைக்கு நல்ல முறையில் எளிமையான முறையில் வகுப்பு எடுத்துகலோட வந்திருக்கக்கூடிய நமது அறிவித்தினுடைய இணை செயலாளராக இருக்கக்கூடிய மணிமுறியஸ் ஐயா அவர்கள் தாந்திரத்தினுடைய சிறப்பம்சங்களை பற்றி அதே மாதிரி மை தயாரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறைகளை பற்றியும் இப்பொழுது பேச இருக்கின்றார் அதற்கு முன்னாடி நமது கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் வந்து நட்சத்திரத்தினுடைய சிறப்பம்சங்களை பற்றி ஒரு சின்ன உரை அதற்கு பிறகு நமது ஐயாடைய சொற்பொழிவு ஆற்றப்பட இருக்கிறது வணக்கம் வணக்கம் நம்முடைய நம்முடைய ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா அவ்வளவுதான் எக்கோ கேக்குது எந்த மேடைக்கு போனாலும் பேச விட மாட்டேன்றாங்க இது யாரும் கேட்க மாட்டேன்றீங்க ஐயா பாலமுருகன் ஐயா வந்து நட்சத்திரங்களை பத்தி நிறைய கருத்துக்களை வந்து சொன்னாருங்க இப்ப இந்த நட்சத்திரங்கள் வந்து ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு நல்லது செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் எவை கெடுதல் செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் எவை அப்படின்ற ஒரு வீடியோஸை வந்து நம்ம எம்எம் ஆன்மீக கலசம் சேனலில் வந்து வீடியோஸ் போட்டிருக்குங்க பாருங்கள் அதில் இந்த நட்சத்திரங்களை பற்றி நிறைய தகவல் வந்து கொடுத்துருக்குறேங்க அதே நல்லதை செய்ய நட்சத்திரங்கள் அப்படின்ற நட்சத்திரங்களை பார்க்கும்போது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு ரெண்டு பதினொன்று இருபது நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வர எண்ணிக்கை இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சுபத்தன்மையை மட்டுமே கொடுக்குங்க இப்போ இதில் முடக்கு வைநாசிகம் இது சம்பந்தப்பட்ட நட்சத்திரமா இந்த நட்சத்திரங்கள் வந்தாக்கா அதை வந்து பயன்படுத்தக்கூடாதுங்க அதை எப்படி பயன்படுத்தலாம் எந்தெந்த விதத்தில் அது பயன்படுது அப்படின்றது வந்து வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்குறேங்க பாருங்க அதுக்கு அடுத்து வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு கெடுபலங்கள் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு சொல்லிட்டு ஒன்று பத்து பத்தொம்பது மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு ஏழு பதினாறு இருபத்தஞ்சு இந்த நட்சத்திரங்கள் வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு பழங்களை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அந்த பழங்கள் வராமல் தடுக்கிறது எப்படி அப்படின்றது அந்த வீடியோவில் இருக்கிறங் இருக்குதுங்க எல்லாரும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த அன்பான மாலை வேலையிலே அனைவரும் தூங்கி இருக்கிற நேரத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து மிக அற்புதமான சப்ஜெக்ட் யாருக்கெல்லாம் வந்து அந்த அதிர்ஷ்டம் இருக்குது அவங்களாம் கண்டிப்பாக இந்த அற்புதமான சப்ஜெக்டை வந்து பயன்படுத்தி பலன் அடையலாம் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா மை தயாரிக்கிறது மைனா வசிய மை இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் ஃபோன் வந்துச்சுன்னா ஒரு கௌரவமாக வரும் இந்த தாந்திரிக மாந்திரிக மட்டும் பார்த்திங்கன்னா நைட்டு பதினோரு மணிக்கு மேலே தான் ஃபோன் வருது வரவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் ஒரு மாதிரியாக பேசுவாங்க ஐயா இந்த மாதிரி வந்து தொழில் சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க போக போக என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா இது மாதிரி பக்கத்து வீட்டு பொண்ணு நல்லா தான் பேசிகிட்டு இருந்துச்சு திடீர்னு ஃபோன் பண்ணால் எடுக்கிறதில்ல அதுக்கப்புறம் கேட்டால் எங்கள் வீட்டில் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி திரும்ப லாஸ்ட்டில் வந்து அந்த பொண்ணு வந்து என்கிட்ட ரெகுலராக பேசுகிற மாதிரி எதாவது பண்ணி தர முடியுமா முதல் கேள்வி அதுதான் கேட்பாங்க ரெண்டாவது வந்து எங்கள் வீட்டுக்கார ஃப்ரெண்டு அடிக்கடி எங்கள் வீட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க இப்போ வரதில்லை ஃபோன் பண்ணி கேட்டாலும் எடுக்கிறதில்ல அவங்க ஏதாவது திரும்பி எங்கே கண்ணியாக பேச முடியுமா அப்படின்னு இப்போ இந்த தாந்திரிகம் மாந்திரிகம்னா இவங்களுடைய ஒரே அடையாளம் என்னென்னா அந்த பெண்கள் வசியம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வசியம் அப்படின்ட்டாவே அவங்க டைரெக்டாக எங்கே போயிடுறாங்கன்னா பெண்கள் வசியத்துக்கு தான் ரெண்டாவது அந்த மாந்திரிகவாதிகள் அப்படின்னாவே மாந்திரிகம் தாந்திரிகம் சம்மந்தப்பட்டவங்கனாவே அவங்க ரெண்டாவது நினைக்கிற விஷயம் ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு வேலை செய்கிறது ஒருத்தரை அழிக்கிறதுக்கு வேலை செய்கிறது இந்த காதலை பிரிக்கிறது காதலை சேர்த்துறது இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் இவங்க மாந்திரிகம் தாந்திரிகம் செஞ்சு வேலை செய்கிறாங்க வேறு எதுக்குமே செய்கிறதுன்ற ஒரு பொதுவான கருத்து நிலவிட்டு இருக்குது காரணம் என்னென்னா இந்த சினிமாவில் வந்து அது மாதிரி தான் காமிப்பாங்க மாந்திரிகவாதி கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்குவார் பயங்கரமாக அப்படியே வருவார் இங்கே ஏதோ ஒன்று பண்ணுவார் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு வேலை செய்யும் அவர் வந்து ஒரு தவறானவராகவே வந்து காட்டுவாங்க அதே சமயத்தில் அப்புடின்னா ஒரு பொண்ணு வந்து இவங்க இங்கேருந்து பூஜை பண்ணுவாங்க அந்த பொண்ணு அப்படியே மயங்கிட்டு இங்கே யார் சம்மந்தப்பட்டவரோ அவட்ட வந்துடுவாங்க இப்படி தான் காமிப்பாங்க ஸோ பெரும்பாலும் வந்து அப்படி தான் நினைக்கிறாங்க தாந்திரிகம் சொல்லக்கூடியது மிக ஒரு அற்புதமான ஒரு கலை இந்த கலையை வந்து யார் முறையாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு மனிதருக்கு ஜோதிட ரீதியாக நவக்கிரகங்கள் சாதகமாக இல்லாத சமயங்களில் நம்ம என்ன சொல்கிறோம் மூலிகைகளை பயன்படுத்தி எல்லா விதமான வேலைகளையும் செய்யலாம் சொல்கிறோம் அஷ்டகர்ம வித்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தர்களும் முன்னோர்களும் உருவாக்கின ஒரு வித வித்தை தான் இது இது எல்லா அறுபத்தி நாலு கலைகளில் இந்த கலைகள் கண்டிப்பாக வருது ஸோ இந்த கலைகள் எல்லாமே இல்லை வட மாநிலங்களில் தாந்திரிகம் அப்படின்னும் நம்ம தமிழகத்தில் மாந்திரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாந்திரிக கலைங்கிறது பாரம்பரியமான கலை இந்த மாந்திரிக கலைகளை பயன்படுத்தி தான் எல்லா விதமான வேலைகளையும் செய்கிறாங்க இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய ஆலயங்களில் கம்பல்சரி இருக்கக்கூடிய எல்லா சிலைகளுக்கும் கீழேயும் ஒரு மாந்திரிக சக்கரங்கள் வரையப்பட்டு தான் இருக்கும் இந்த மாந்திரிக சக்கரங்கள் இல்லாமல் கண்டிப்பாக எந்த ஒரு மூலவரும் இருக்க மாட்டாங்க எந்த ஒரு சிவாலயமாக இருக்கட்டும் முருகனுடைய ஆலயங்களாக இருக்கட்டும் எந்த கோயிலில் போனிங்கன்னாலும் அந்த சிலையை தூக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கடியில் ஒரு சக்கரம் வச்சிருப்பாங்க அந்த அதிர்வலைகள் தான் வந்து அந்த மூல விக்கிரகத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடியது அப்படி இருக்கும்போது எப்படி வந்து தாந்திரிகம் மாந்திரிகம் பொயின்னு சொல்ல முடியும் ரெண்டாவது கிரகங்கள் சாதகமாக இல்லாத காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த மாந்திரிகம் தாந்திரிகத்தை பயன்படுத்துகிறாங்க இப்போ பொதுவாக பாருங்கள் ஒரு மன்னர் இருக்கிறாரு அந்த மன்னர் வந்து நல்லவங்க கெட்டவங்க பெரியவங்க சின்னவங்க மாதிரி எந்த இதுவுமே இல்லாமல் எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கின அப்படின்னா அவருக்கு ராஜவசியம் தேவை இந்த ராஜவசியம்ங்கிறது எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடியது ஒரு ஆயிரம் யானைகள் இருக்குது இன்னைக்கு ஒரு யானைக்கு ஆயிரம் பேர் பயந்துக்கிறோம் அன்றைக்கி ஆயிரம் யானைகளை வச்சு ஆணைப்படை ஒன்று அப்படின்னு வச்சுருந்தாங்க யானைப்படைன்னு ஒன்று வச்சு ஒரே ஒரு தான் அந்த யானைப்படைக்கு தளபதி அவர் என்ன சொல்கிறாரோ அந்த அத்தனை யானைகளும் கட்டுப்பட்டு நிற்கும் ஒட்டகப்படையை கட்டுப்பட்டு நிற்கும் குதிரைப்படை கட்டுப்பட்டு நிற்கும் எப்படி செய்ய முடியாது ஒருத்தர் போய் ஒரு தனியாக மிரட்ட முடியுமா இல்லை காரணம் என்னன்னா அந்த மாதிரி ஒரு வசீகர தன்மையை அந்த இடத்துல உருவாக்கி வச்சுருப்பாங்க எதிர்மறையாற்றல் நேர்மறை ஆற்றல்னு ரெண்டு இருக்குது இவ்வளோ பெரிய இடத்துல ரொம்ப ஒரு கெட்ட வாசனை நின்றுச்சு அப்படின்னா எல்லாருமே எதிர்மறை ஆற்றல் உள்ளார ஆட்பட்டுருவோம் கோவம் வரும் டென்ஷன் ஆகும் இந்த விட்டு எப்போ வெளியில் போகலான்னு தோணும் அதே இடத்துல அதிகமான வாசனை வரக்கூடிய ஒரு விஷயத்த வச்சிங்க அப்படின்னா எல்லாரும் வெளியில் இருக்கணும் உள்ளே வருவோம் என்ன வாசனை வருதுன்னு உள்ளே தேடி வருவான் இந்த எதிர்மறை நேர்மறை ஆற்றலை தான் மாந்திரிகம்னு நம்ம சொல்லக்கூடியது எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு நேர்மறை ஆற்றலை கொண்டுருவதுக்கு பேர் தான் மாந்திரிகம் ஒரு மனிதனுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய குழப்பங்கள் இருக்குது எல்லா ஜோதிடர்கள்ட்டும் போய் பார்க்கறாங்க எல்லாருமே கிரக சூழ்நிலைகள் இப்படி இருக்குது இதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியாது உங்க உங்க நிலை இப்படிதான் இருக்குது இந்த இத்தனை மாதங்களுக்கு பிறகு இந்த நிலை மாறும் இந்த கிரகத்தை இந்த கிரகம் பார்க்கும்போது உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு ஒரு ஜோதிடர் சொல்றாரு ரெண்டாவது இந்த கிரகங்கள் இந்த மாதிரி பார்க்குற காலகட்டங்களில் இந்த ஆலயங்களுக்கு போய் நீங்க வழிபாடுகள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னு சொல்றாரு எல்லாருக்குமே வந்து பரிகாரங்கள் கொடுக்கப்படுது வழிபாட்டு முறைகள் கொடுக்கப்படுது தேவையான அத்தனை ஆலோசனைகளும் கொடுக்கப்படுது இருந்தாலும் அவங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்குதா அப்படின்னா கிடைக்கிறது இல்லை அப்போ என்ன செய்கிறாங்க சித்தர்கள் இதை தாண்டிய ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கறத அவங்க உணர்றாங்க உணர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா என்ன செஞ்சு அந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு நோயாளிக்கு நம்ம தினந்தோறும் நம்ம என்ன சொல்கிறோம் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் தினந்தோறும் நம்ம தூங்கி எந்திரிக்கிறதுலேருந்து திரும்ப தூங்குற வரலும் நிறைய மூலிகைகளை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கறத நம்ம சொல்கிறோம் காலையில் தூங்கி எழுந்தது முதல்ல என்ன சொல்கிறோம் டீ சாப்பிட்றோம் அது ஒரு மூலிகை தான் சாப்பாடு அரிசி மூலிகை பருப்பு மூலிகை எண்ணெய் மூலிகை எல்லாமே மூலிகைனால் தயாரிக்கப்படுறது தான் திரும்ப தூங்கும் போது நைட்டு குட் நைட் போடுறதெல்லாம் எல்லாமே மூலிகை தான் ஸோ மூலிகைகள் எல்லாமே எதுவுமே செயல்படுறதில்ல இந்த மூலிகைகள் யாருக்காகவும் வித்தியாசமாக செயல்படுறதில்ல நல்லவங்க தண்ணி ஊற்ற தண்ணி ரெகுலராக அந்த செடிக்கே ஊற்றாதவங்க செடியை வெட்டுறவங்க எல்லாருக்கும் ஒரே பலனை தான் தரும் ஒரு வேப்ப மரம் இருக்குது அப்படின்னா வேப்ப மரத்தை உடைச்சாலும் அவங்களுக்கு கசப்பு தான் தரும் வேப்ப மரத்தை வளர்த்தினாலும் கசப்பு தான் தரும் மிளகாய் இருக்குது அப்புடின்னா மிளகாய் செடிக்கு வந்து தண்ணியை ஊற்றுனாலும் காரத்தை தான் தரும் தண்ணி ஊற்றுனாலும் காரத்தை தான் தரும் ஸோ யாருக்காகவும் மாறுறதில்ல எம்எல்ஏவாக இருக்கிறாரு அவருக்கு வந்து நம்ம காரம் தரக்கூடாது அதிகாரத்தில் இருக்கிறாருனோ இல்லை கலெக்டராக இருக்கிறாரு அவருக்கு இனிப்பு தரணுன்னோ மிளகாய் நினைக்கவே நினைக்காது யாராக இருந்தாலும் மூலிகைகள் தன் நிலையிலேருந்து மாறுறதில்லை அப்போ இந்த அஷ்டகர்ம வித்தைகளில் எட்டு வகையான மூலிகைகளை பயன்படுத்தி எல்லா விதமான வேலைகளையும் செஞ்சுருக்காங்க அதில் வசியம்னு சொல்லக்கூடிய விஷயந்த தான் நம்ம பார்க்க போறோம் வசியம் அப்படின்னு சொன்னாவே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் வசியம்னா தவறான ஒரு விஷயம் வசியம் பண்ணிருவோம் வசியம்னா இப்படி மாந்திரிகம்னா இப்படி அப்படின்னு தவறான புரிதல் அதிகமா இருக்குது ஆனா இந்த வசிய வித்தைகள் எதுக்காகலாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா ஒரு குடும்பத்துல மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகணும் இந்த குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகல அப்படின்னா குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் சமூகத்தில் இவங்க குடும்பத்தின் மேல் இருக்கக்கூடிய நற்பெயர் கலங்கப்படுத்தப்படும் இவங்களுக்கு நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை அமையும் இதை சரி பண்ணணும் அப்படின்னா அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தவறான ஒரு விஷயம் ஒரு குடும்பத்தில் நடந்த அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக போய் ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க வீட்டில் உட்கார வச்சு தனியாக தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாமல் ஒரு விஷயத்தை ஃபார்வேர்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்துடுவாங்க இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து வெளியில் வரதுக்குள்ளார வடிவேல் சினிமாவில் சொல்கிற மாதிரி நைட்டு ஃபுல்லாக ஏன் கூட தானே படுத்தம்தான் அதுக்குள்ளார எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரிகிற அளவுக்கு இன்னைக்கு மோசமான காலகட்டங்கள்லாம் நம்ம இருக்கிறோம் ஸோ இந்த வசியம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது தொழில் வசியம் வியாபார வசியம் ஆண் பெண் வசியம் தெய்வ வசியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் இந்த வசிய முறைகளை பயன்படுத்துகிறாங்க இப்போ இந்த வசியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வசியம் அப்படின்னாவே தவறான வந்து முதல்ல நம்ம வெளியில வந்துடணும் எல்லாருக்கும் பயன்பட வகைக்குள்ள ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம செய்ய போறோம் முதல் விஷயம் நமக்குள்ளார இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை வெளியே தள்ளி நேர்மறை ஆற்றலை உள்வாங்கக்கூடிய ஒரு வசீகரம் இது இது என்ன செய்யும் அப்படின்னா நம்ம ஒருத்தர் போய் சந்திக்கிறதுக்கு போறோம் அப்படின்னா அவருக்கு நம்ம மேல ஒரு இனம் புரியாத ஒரு பாசத்தை உண்டு பண்ணக்கூடியது ஒரு வசிய முறை இந்த வசிய முறையை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க இதற்கு தேவையான பொருள்கள் எழுதிக்கோங்க வசியமை தயாரிக்க தேவையான பொருள்கள் ஃபஸ்ட்டு குங்குமப்பூ குங்குமப்பூ பச்சை கற்பூரம் ஜவ்வாது புனுகு கோரோசனை நல்ல வாசனையான அத்தர் ஏதாவது அதுக்கப்புறம் குப்பைமேனி குப்பை மேனியுடைய இலைகள் வேர் தண்டு இது மூணு சேர்த்தது இந்த குப்பை மேனி செடியை வந்து நீங்கள் முறைப்படி காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும் இது வந்து வளர்புறை ஞாயிற்றுக்கிழமைனால காலையில் அதிகாலை வேலை பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கணும் அந்த மூலிகையை ஞாயிற்று வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் குப்பைமேனி செடிக்கு காப்பு கட்டி காப்பு கட்டுறதுனா என்ன அப்படின்னா வெள்ளை நூலில் மஞ்சள் பூசி முனை முறியாத மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கிழங்குக்கு ஒரு மஞ்சள் செடி இருக்குது அப்புடின்னா அந்த செடியிலிருந்து எடுக்கும்போது வரக்கூடிய டேமேஜ் மட்டும்தான் இருக்கணும் மற்றபடி முன்னாடி பின்னாடி இது மாதிரி வந்து மஞ்சள் வந்து உடஞ்சிருக்கக்கூடாது அதுதான் முனை முறியாத மஞ்சள்னு சொல்லுவாங்க அதை கட்டி அந்த குப்பைமேனி செடிக்கு காப்பு கட்டிவிட்டு கற்பூர தூபதி மம்லாம் காட்டிட்டு ஒரு எலுமிச்சம்பளம் கட் பண்ணி அது மேலே சாறு பிழைஞ்சு விடணும் மூலிகை காப்பு கட்டும் விதம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூகுளில் ஆயிரம் விதங்கள் இருக்குது அதில் உங்களுக்கு எது சாதகமாக இருக்குதோ அதை எடுத்து பண்ணிக்கோங்க அடுத்தது அந்த மூலிகை எடுத்து வந்து நிழலில் வளர்த்தணும் மெயினாக வெயிலில் காயப்படக்கூடாது நிழலில் உலர்த்திடணும் ஓரளவுக்கு நல்லா காயற அளவுக்கு நிழலில் உளர்த்திடணும் இப்போ நீங்கள் வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறீங்க அமாவாசை நாட்களில் நல்லா ஒரு ஆறு ஏழு நாட்கள் வந்து அதை நிழல்ல உளர்த்திடணும் நல்லா ட்ரை ஆயிரும் அமாவாசை நாட்களில் அந்த இலைகளை இதெல்லாம் பொறிச்சு போட்டு ஒரு புதிய மண் சட்டி ஒரு புதுசாக ஒரு மண் சட்டி வாங்கிக்கணும் அந்த மண் சட்டியில் பச்சை கற்பூரம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கணும் பச்சை கற்புரத்தை போட்டு பற்ற வச்சுட்டு இந்த இலைகள் இருக்குது பார்த்தீங்களா இது அப்படியே ஒவ்வொன்றா போட்டிங்கன்னா எரிஞ்சிக்கிட்டே வரும் இந்த குப்பை மேனி இலையை முழுவதுமாக எரித்து முடிச்சிடணும் எரித்து முடிச்சுட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய பொருள்கள் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நன்றாக அரைக்க வேண்டும் இதை அரைக்கும் போது ஒரு சின்ன மந்திரம் ஒன்று சொல்லணும் அந்த மந்திரத்தை எழுதிக்கோங்க ஓம் ஐயும் கிளியும் வசி வசி மௌவும் சௌவும் வசி வசி சுவாகா ஓம் ஐயும் கிளியும் வசி வசி மௌவும் சவ்வும் வசி வசி ஸ்வாகா அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு ஏறக்குறைய ஒரு ஒரு மணி நேரம் சவும் சவ்வும் வசி வசி சுவாகா ஒரு ஒரு மணி நேரம் அந்த மையை வந்து நன்றாக அரைக்க வேண்டும் சரி இந்த மை என்னென்ன தேவைகளுக்கெல்லாம் பயன்படும் கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை இருக்குது அப்படின்னா கணவனோ மனைவியோ யார் பிரச்சனையான நபரோ அவங்க சம்மந்தப்பட்டவங்க அந்த மையை ரெகுலராக நெத்தியில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கணவனாக இருந்தால் நெத்தியில திலகமாக இந்த இடத்துல வைக்க வேண்டும் மனைவியாக இருந்தால் கண் புருவங்களில் வைக்க வேண்டும் அந்த மாதிரி பயன்படுத்தலாம் தொழில் வியாபாரம் போகிற இடங்கள்ல எப்போ பார்த்தாலும் நம்ம வேலை செய்கிறவங்களுக்கும் நமக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் வருது அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடு வரக்கூடிய நபர்களுக்கு முன்னாடி நீங்கள் இருக்கும்போது இந்த மைகளை வந்து நெத்திகளை வச்சு பயன்படுத்தலாம் அல்லது சம்பந்தப்பட்ட நபர் யாராக இருக்கிறோ அவருடைய உச்சந்தலையில் லேசாக தடை விட்டுட்டிங்கனாலும் அவர் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கேட்பார் நல்ல விஷயங்களுக்காக மட்டும் தவறான செயல்பாடுகளுக்கு இது எப்பொழுதும் பயன் தராது அடுத்ததாக நம்ம போ ஒரு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போகிறோம் தொடர்ந்து தடைகள் வந்துகிட்டே இருக்குது இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன் இல்லை நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த வாரம் பார்க்கலாம் ஏதாவது தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு இந்த மையை வந்து நம்ம வச்சுட்டு போய் அவர் சந்தித்தோம்னா நமக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுப்பார் தேவையான பொருள் ரொம்ப குறைவு தான் செய்கிற முறையும் ரொம்ப ஈஸி தான் ஆனால் இதை என்ன செய்யணும்னா நம்பிக்கையோடு செய்யணும் இதை செஞ்சீங்க அப்படின்னா சகலவிதமான வசியங்களும் உண்டாகும் இது ஒருமை போதுமானது பல்வேறு விஷயங்களுக்கு இதே வந்து கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை வருது மெயின் பிரச்சனையும் அதுதான் மற்ற சமூகத்தில் எல்லா இடங்கள்லையும் நல்ல மரியாதை இருக்குது நல்ல மதிப்பு இருக்குது ஆனால் கணவன் மனைவி பெரும்பாலும் பாருங்கள் நிறைய பணம் செலவு செஞ்சு பெரிய லெவலில் திருமணம் செஞ்சு அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது அவங்க கேட்டதை எல்லாம் நாங்கள் செஞ்சுட்டோம் இருந்தாலும் என்னுடைய பொண்ணை நிம்மதியாக வச்சிக்கல அங்கே மனைவி வந்து பையனை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க மாமியார் மூலமாக அவங்களுக்கு தொந்தரவுகள் வருது மா மாமனார் மூலமாக தொந்தரவுகள் வருது மாதிரி நிறைய சிக்கல்கள் காலாயிடறாங்க எவ்வளோ பழம் செலவு பண்ணி பார்த்துட்டு அவங்க தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணியும் கூட இவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க என்னுடைய மகள் நிம்மதியான ஒரு சூழ்நிலையில் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடா நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து ஒரு சின்ன ஒரு இதுதான் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய பிரச்சனைகள் சரியாகும் கணவனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் கணவனால் வந்து பாதிக்கப்படுறாங்க கணவன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு என்ன தான் செஞ்சாலும் அவர் வந்து மனசு திருப்தியோடு இருக்க மாட்டேங்கிறாரு தேவையில்லாத பிரச்சனைகள் பண்ணிகிட்டே இருக்கிறார் இவங்களும் வந்து எல்லா விதமான வேலைகளையும் செஞ்சிட்டாங்க தேவையான எல்லாமே கொடுத்துட்டாங்க இருந்தாலும் வந்து கணவர் வந்து மன நிறைவு அடையலை ஒரு எச் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு சண்டை பண்ணுறாரு ஒரு உப்பு கம்மியாக இருக்குதுன்னா அதுக்கு ஒரு மணி நேரம் சண்டை அடித்து அமிச்சிட்றாரு இது மாதிரி நிறைய சிக்கல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மனைவி அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் மனைவியினுடைய கூந்தல் இருக்கு இல்லையா மனைவியினுடைய முடி அந்த கூந்தல்ல ஏழு எண்ணிக்கையில எடுத்துக்கணும் ஏழு எண்ணிக்கையில் எடுத்து நெருப்பில் கறுக்கணும் அதை நெருப்பில் ஏழு எண்ணிக்கையில் எடுத்துகிட்டு நெருப்பில் கறுக்கி அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா கணவன் பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெயில் போட்டுடணும் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் பெண்கள் பெண்களுடைய கூந்தலில் ஒரு ஏழு எண்ணிக்கையில் எடுத்து நெருப்பில் கறுக்கி தேங்காய் கணவன் பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி போட்டாங்க அப்படின்னா கணவர் வந்து இவங்களுடைய சொல் பேச்சை கேட்பார் முடி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக அவங்களுக்கு தெரியும் ஒருத்தருடைய முடியை வச்சு அவங்களுடைய வம்சாவளி ஜீன் டிஎன்ஏ ஏ டு ஜெட் எல்லாமே சொல்லிடலாம் அது சார்ந்த விஷயங்களை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வசீகரம் உண்டாகும் இதெல்லாம் பாரம்பரிய முறைகளில் ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முடியை ரோட்டில் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா அந்த முடியை வச்சு ஒரு ஆளை ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அந்த முடியை பயன்படுத்தி ஒரு நபரை எளிமையாக வசீகரணம் செய்ய முடியும் முடியை பயன்படுத்தி ஒரு நபரை எளிமையாக அழித்து விட முடியும் தவறான செயல் செய்யக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த முடிக்கு ஒரு உருவத்தை செஞ்சு ஒரு ஒரு குறிப்பிட்ட மயானங்களை கொண்டு போய் வச்சு பூஜை செஞ்சாங்க அப்படின்னா அந்த முடி இருக்கக்கூடிய முடியை பயன்படுத்தக்கூடிய நபருக்கு பல்வேறு சிக்கல்கள் உருவாகும் அதனால தான் முடி நகம் இந்த மாதிரி விஷயங்களை காலடி மண் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப கவனமாக கையாளணும்னு சொல்லியிருப்பாங்க இது எல்லாமே எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய நோயை சரிப்படுறதுக்கு பயன்படுத்துவாங்க அந்த முடியை வச்சு அவங்களோட நோயை அழிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க இன்றைக்கி வந்து அதை தவறான முறைகளில் தவறான வழிகாட்டுதல் பேரில் பயன்படுத்துகிறாங்க ஸோ அது வந்து கணவன் மனைவிக்கான வசீகம் இன்னொரு விஷயம் மொச்சை கொட்டை மொச்சை கொட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா அவரை கொட்டைன்னு சொல்லுவாங்க அதை பொடி பண்ணி அதை பொடி பண்ணி வெள்ளம் இனிப்பு வெள்ளம் இருக்கு இல்லையா வெள்ளம் அல்லது தேன் ரெண்டில் ஏதாவது ஒன்று கலந்து கொஞ்சமாக கொஞ்சமாக கம்மியான அளவுக்கு ஜவ்வாது கலந்து நன்றாக அரைத்து கொட்டை வெள்ளம் அல்லது தேன் ஜவ்வாது இது மூன்றும் கலந்து நன்றாக அரைத்து பெண்கள் குங்குமத்துடன் கலந்து நெற்றியில் திலகமாக இட்டு வர பெண்கள் வந்து குங்குமத்தோடு கலந்து நெற்றியில் திலகமாக இட்டுட்டு வரணும் இட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா கணவர் வந்து வசீகரம் ஆவார் கணவருக்கு மட்டுமே இது பொருந்தும் மற்ற நபர்களுக்கு அது பொருந்தாது பெரும்பாலானவங்க தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது முறையாக வந்து கணவருக்கு செய்யும் செய்யும்போது மிக எளிமையாக அது வேலை சேர்த்துக்க ஆரம்பிச்சது அடுத்தது ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களில் ராகுகால வேலைகள் வெள்ளிக்கிழமை நாள் ராகு காலம் வரக்கூடிய டைமில் போய் விநாயகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது ரெண்டு சிறு சிலைகள் இருக்கு அந்த சிலைகளுக்கு வந்து எலுமிச்சம்பழத்தை சாரை புழிஞ்சு விட்டு எலுமிச்சம்பளை சாரை புழிஞ்சி விடணும் ரெண்டு பேர் எலுமிச்சம்பளை சாரை புழிஞ்சு விட்டு அந்த சாருக்கு மேலே குங்குமப்பு புட்டு வச்சிடணும் குங்கும புட்டை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த குங்குமத்தில் எலுமிச்சை எலுமிச்ச சாரில் நல்லா இருக்கும் அந்த ரெண்டு உருவங்கள் அதுவும் அந்த ராகுக்கு எது இணைந்து இருக்கக்கூடிய உருவங்கள் இருக்கக்கூடியதுலேருந்து அந்த குங்குமத்தை இதையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இது கூட கணவருடைய துணி வஸ்திரங்கள் ஏதாவது ஒன்று அவர் பயன்படுத்திய பழைய சட்டையாக இருக்கலாம் துண்டாக இருக்கலாம் கச்சிப்பாக இது மாதிரி எதாவது ஒன்று இருக்கலாம் அதை வந்து எரிச்சி அதையும் எதையும் ஒன்றாக கலந்து அரைச்சி மையாக இட்டு வந்தாங்கனாலும் கணவர் வந்து அவங்களுடைய சொல் பேச்சை கேட்பார் இந்த மாதிரி விஷயங்களும் செய்யலாம் இது எல்லாமே வந்து எந்த நாட்களில் செய்யணும் அப்படின்னா கணவருக்காக பெண்கள் செய்யும் பொழுது சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்லையும் மனைவிக்காக கணவர் செய்யும் பொழுது செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் வர நாட்கள்லையும் வந்து பயன்படுத்துனாங்க அப்படின்னா இவங்களுடைய பிரச்சனைகள் மிக சிற சீக்கிரமாக சரியாகும் இதே வந்து ஆண்கள் அவங்க சார்ந்த பிரச்சனைகளுக்கு வராங்க அப்படின்னா ஆண்களுக்கு மிக மிக எளிமையான ஒரே ஒரு விஷயம்தான் பெரும்பாலும் ஆண்கள் வந்து மனைவி சொல் பேச்சு கேட்குறதுல நாங்கள் எவ்வளோ தூரம் வந்து நாங்கள் முயற்சி பண்ணி பார்க்குறோம் ஆனால் முடியல அப்படின்னா பத்திரகாளி அம்மன் கோயிலில் போயிட்டு குங்குமம் வாங்கிக்கணும் பத்திரகாளி அம்மன் கோயிலில் போய் குங்குமம் வாங்கிக்கணும் வாங்கிட்டு அங்கேயே கொடுக்கக்கூடிய எலுமிச்சம்பளம் அவங்ககிட்ட வாங்கிடணும் அதுக்கப்புறமா முருகர் கோயிலில் கொடுக்கக்கூடிய குங்குமம் ப்ளஸ் எலுமிச்சம்பளம் இது ரெண்டையும் வாங்கி மனைவியினுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் மனைவியினுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டு குங்குமம் இந்த ரெண்டு பழம் நல்லா புழிஞ்சு விட்டு அந்த பழத்தை எரிச்சிடணும் எரிச்சு அதை காய வச்சு எரிச்சு பொடி பண்ணிடணும் கருப்பு கலரில் மாறிடும் மனைவியினுடைய வஸ்திரங்களில் ஏதாவது ஒன்று அதையும் எரிச்சு இது மூன்றையும் ஒன்றாக கலந்து கணவர் திலகமாக இட்டு வரணும் அது மாதிரி இட்டு வந்தார் அப்படின்னா இந்த மனைவி வந்து மிக விரைவில் வந்து வசியமாகுவாங்க இது எல்லாமே எப்படி நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயம் இப்போ தலைவலி வருது வலி வருது வாய் வழியாக மாத்திரை போடுறோம் வயிற்றுல இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகுது காது வழியாக சரியாக வாய் வழியாக மாத்திரை போடுறோம் காது வழி சரியாகுது இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப எளிமையாக வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க மலையாள மாந்திரிக ரத்னாகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இருக்குது மலையாள மாந்திரிக ரத்னாகரம்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இது வந்து ரொம்ப பழமையான புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுல முதல் பரவி வெளியிட்டிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அந்த புத்தகங்கள் வரல இதை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஓலைச்சுவடிகள் மூலமாக நிறைய விஷயங்கள் எடுத்துருக்காங்க இதில் சொல்லியிருக்கக்கூடிய முறைகள்லாம் இன்னும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யுது ஒரு ஒரு எதுக்குமே ஒத்து வராத ஒரு நபர் இந்த குப்பைமேனி சம்மந்தப்பட்ட ஒரு வசியமையை வச்சுட்டு போய் பேசும்போது நம்மளோட தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணி தரார் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யக்கூடியது ஏன்னா மூலிகைகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்குது அதே மாதிரி சிம்பிளாக எடுத்துக்காங்க ஒரு எலுமிச்சை மலத்தை ரொம்ப நேரம் கையில் வச்சுருந்து மனசுக்குள்ளார நீங்கள் என்ன சொல்றீங்களோ மனசுக்குள்ளார வந்து இந்த மாதிரி இந்த எலுமிச்சம்பளத்தினுடைய ஜூஸ் சாப்பிட்றவங்க இந்த எலுமிச்சம்பளத்தை வந்து பயன்படுத்துகிறவங்க இந்த எலுமிச்சம்பளத்தை வந்து யார் காலில் மிதிக்கிறாங்களோ இல்லை இந்த எலுமிச்சம்பளத்தை வந்து யார் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு நான் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கணும்னு மனசார பிரார்த்தனை நீ போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் காரணம் என்னென்னா எலுமிச்சம்பளத்துக்கு அளவுக்கு மீறி அனைத்து விஷயங்களையும் ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு தான் பெரும்பாலான விஷயங்களை எலுமிச்சம்பழத்தை பள்ளி கொடுக்குறாங்க எலுமிச்சம்பழம் மாலையாக வந்து இறைவனுக்கு சாத்துறாங்க எலுமிச்சம்பளை சார்ந்த விஷயங்கள் நிறைய பண்றாங்க இது ஆலயங்களில் கொடுக்கக்கூடிய எலுமிச்சம்பழங்களுக்கு இரையாற்றல் அதிகம் அது கூட இவங்களுடைய இந்த வஸ்திரம் சொல்லும்போது என்னென்னா என்னன்னா ஏன் பழைய துணியெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இவங்களுடைய நம்ம நினைக்கிறோம் துவைச்சிட்டோம்னா அவங்க பிரச்சனை சரியா போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையவே கிடையாது இப்போ நம்ம என்னதான் இங்க ஒரு இந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஒரு பத்து தடவை தும்பிட்டு போயிடுறாரு ஃபேன் இருக்குது எல்லாமே இருக்குது நம்ம இந்த இடத்துல ரொம்ப நேரம் நின்று பேசும்போது கண்டிப்பாக அவர் அதுல இருந்து வரக்கூடிய ஒரு விதமான வாசனை நம்ம மூக்குக்குள்ளாரப்போது கண்டிப்பா நமக்கு சளி பிடிக்கிறது தானே உணவர்கள் ஒரு நிறைய பார்த்திருப்போம் பஸ்ல அவர் எங்கேயோ அவங்க தும்புவாரு நமக்கு இங்க சளி பிடிக்கும் காய்ச்சல் இருக்கிறவங்க பக்கத்துல உட்காந்தாங்கன்னா நமக்கு சளி பிடிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஆன்ம வெளிப்பாடுகள் அந்த ஆடைகள்ல இருக்கும் அந்த துணியில வந்து அவங்களோட எனர்ஜி வேலை செய்யும் இப்ப நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம்னா கண்டிப்பா இந்த ஸ்கூல் தான் இதுனா இந்த இந்த இது போட்டுதான் இவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம அடையாளப்படுத்துறோமோ அது மாதிரி பிரபஞ்சம் வந்து அவங்களோட உடம்புக்குள்ளார ஒரு விதமான காந்த ஆற்றலை வந்து வெளிப்படுத்தும் அந்த வந்து அந்த உடம்பு ஃபுல்லாவே இருக்கும் நீங்க ரொம்ப பாருங்க நல்ல வசதி வாய்ப்புகளோட வாழ்ந்துருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருடைய ட்ரெஸ்ஸை வாங்கி நீங்க போட்டு பாருங்க உங்களுடைய நடை உடைகள் தோரணம் துவைச்சி நீட்டா அயன் பண்ணி கொடுக்கட்டும் உங்களுக்கு செயல்பாடுகள் வேற மாதிரி இருக்கும் வறுமை கோட்டிலையும் ரொம்ப கஷ்டத்துலையும் துன்பத்திலையும் இருக்கக்கூடிய நபருடைய ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு பாருங்க உங்களோட நடைமுறைகள் வேற மாதிரி இருக்கும் காரணம் என்னன்னா உங்களுடைய எனர்ஜி அந்த இடத்துல பாஸ் ஆகிரும் கண்டிப்பா அது அந்த மாதிரி தான் வேலை செய்யும் இப்போ நகைகள் கூட பாருங்கள் நகைகள் எதாகட்டு இருக்கட்டும் பாருங்கள் வாங்கி யூஸ் பண்ணாலும் ஒருத்தர் யூஸ் பண்ண போல் நீ யூஸ் பண்ணாதான்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த அந்த இடத்துல அதோடய எனர்ஜி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அது ஆனால் நமக்கு அது தெரியாது நம்ம உடம்புக்குள்ளார எவ்வளோ அழுக்கு சேருது நமக்கு தெரியுமா தெரியாது அது நோயாக வெளிப்படும்போது தான் தெரியும் அதே மாதிரி ஆடைகளில் வரக்கூடிய எனர்ஜி லெவல் அதே மாதிரி தான் அந்த ஆடைகள் கூட இந்த பொருள்கள்லாம் மிக்ஸ் பண்ணும் பொழுது நிச்சயமாக ஒரு பாசிட்டிவான விஷயங்களை தரும் அந்த மாதிரி தான் வந்து பயன்படுத்துவாங்க பொருளாதார ரீதியாக நமக்கு பணம் நிறைய தேவை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வளர்புறை வெள்ளிக்கிழமை நாட்களில் வில்வ மரத்தினுடைய இலைகள் வளர்புறை வெள்ளிக்கிழமை நாட்களில் வில்வ மரத்தினுடைய இலைகளை பொறிச்சிட்டு வந்து நன்றாக பச்சை கற்பூரம் போட்டு எரித்து காராம்பசுவின் நெய் காராம்பசுனுடைய நெய்யை வந்து விட்டு அரைச்சி ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய தீர்வுகள் கிடைக்கும் இது எல்லாமே சிம்பிளான விஷயங்கள் தான் இரநூறு பேர் அடிக்கக்கூடிய ஆள் சாதாரணமாக ஒரு நொடியில் இரநூறு பேர் அடிக்கக்கூடிய ஆள் எட்டு அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரே ஒரு சொட்டு வேஷம் கொன்றும் இது வந்து அவ்வளோ அவ்வளோ பயங்கரமான கராத்தே அவ்வளோ பயங்கரமான எல்லாமே இருந்தாலும் ஒரு சொட்டு விஷம் அவரை கொன்றுவிடும் அதுபோல் சின்ன சின்ன விஷயங்களாக தான் நான் சொல்கிறேன் ஆனால் இந்த விஷயங்கள் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தையும் மிக எளிமையாக செய்து முடிச்சிடும் இது எல்லாமே அனுபவ ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வளர்புறை வெள்ளிக்கிழமை நாட்களில் வில்வே இலைகளை பறிச்சுட்டு வந்து பச்சை கற்பூரம் போட்டு நன்றாக எரித்து காராம்பசுவின் நெய் போட்டு அரைக்கணும் இது கூட அடிஷ்னலா எப்பவுமே இந்த ஜவ்வாது புனுகு கூரோசனை இதுக்கெல்லாமே வசீகரத்தன்மை இயற்கையிலே உண்டு காராம்பசுன்னு சொல்லக்கூடிய மலை பகுதிகளில் இருக்கக்கூடியது அந்த காராம்பசுனுடைய நாக்கு கருமை நிறத்துல இருக்கும் காரின்னு சொல்லுவாங்க காரி மாடும்பாங்க நாக்கு கருமை நிறத்துல இருக்கும் அது குறைஞ்சபட்சமா அதிகபட்சமும் குறைஞ்சபட்சமும் பாலே வந்து முக்கால் டூ ஒரு லிட்டருக்குள்ள தான் கறக்கும் ஒரு சராசரியனுடைய மாடுனுடைய விலை ஒரு ஒரு வருஷத்து மாடு இருக்குது அப்புடின்னா எண்பதாயிரம் தொண்ணூறாயிரவா வரும் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மாடுகள் அந்த ரேட்டில் வரும் காரணம் என்னென்னா அதனுடைய தன்மை அந்த மாதிரி அந்த வெறும் காராம்பசு நெய்யை மட்டுமே நெத்தியில் வச்சுட்டு இருந்தீங்கன்னாவே வசீகரம் உண்டாகும் அவ்வளோ அபூர்வமான சக்தி உண்டு ஸோ அந்த மாதிரி அந்த இதெல்லாம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் நன்மைகள் நடக்கும் அதே போல் மருதானி இலை திருநீற்று பச்சளை துளசி இது மூணையும் வந்து நன்றாக அரைத்து அது கூட தேன் கலந்து திலகமாக வச்சுட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து வசீகரத்தன்மை அதிகரிக்கும் இது இது எல்லாமே வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிட்டேன் இதை நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது நிறைய கேள்விகள் வரும் அந்த கேள்விகள் வரும்போது என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க இதெல்லாம் ஒவ்வொன்றும் எடுக்கும்போது தான் உங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளாக வரும் ஒவ்வொரு கேள்விகளும் வரும் இது எப்போ எடுக்கணும் எந்த டைம் எடுக்கணும் என்ன எதுங்கிறதுலாம் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இதே இதேபோல் வந்து நிறைய மை சார்ந்த விஷயங்கள் மை தயாரிக்க முறைகள் என்னென்ன மூலிகைகள்லாம் இருக்குது அந்த மூலிகைகள்லாம் எப்படி செயல்படும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் வந்து நம்ம இதே பள்ளி விலையம் அலுவலகத்தில் நேரடி பயிற்சியாக கொடுக்குறோம் நீங்களே எல்லா மூலிகைகளையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் எந்த மூலிகள் எப்படி எடுக்கணும் அதை எப்படி பயன்படுத்தணும் அதை நம்ம எப்படி எரிக்கிறோம் அந்த எரிக்கும் போது அந்த இருந்து கூட வரக்கூடிய வாசனை உங்கள் மனசில் எந்த மாதிரி உணர்வுகளை ஏற்படுத்துது அந்த சூழ்நிலையில் நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க எல்லா விஷயங்களும் நீங்கள் நேரடியாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக நேரடி வகுப்பு ஒன்று ஐயா அரேஞ்ச் பண்ணியிருக்காரு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நம்ம மகரிஷி ஆராய்ச்சி அறிவியத்தில் நடக்கும் இருபத்தி ஏழா ஏழாம் நினைக்கிறேன் ஐயா சொல்லுவார் அதுக்கான முறையான அறிவிப்பு உங்களுக்கு ஐயா வந்து சொல்லுவார் ஸோ அவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு காத்துட்ருக்குது முன்னோர்கள் பயன்படுத்தின எல்லா விஷயங்களும் மிக எளிமையாகத்தான் இருக்கும் ஆனால் பலன் என்று பார்த்தீர்கள் என்றால் மிக அதிகமாக இருக்கும் கத்தாளை நம்ம ந நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கத்தாலை சாறு கத்தாளை சாரம் வசம்பும் வசம்பு எத்தனை பேருக்கு தெரியும் வசம்பனுடைய வசீகரத்தன்மை எத்தனை பேருக்கு தெரியும் வசம்போட ஒரு பெரிய வசீகரத்தன்மை எதுவுமே இல்லை சும்மா டெய்லி ஒரு வசம்பை பாக்கெட்டில் வச்சுட்டு போவாங்க அவங்க என்ன செய்வாங்க வசம்பை நெருப்பில் சுட்டு நெய்யில் உரசி அதை வந்து மையாக வச்சுட்டு போவாங்க வசம்பு அவ்வளோ பவர்ஃபுல்லானது வசம்பை நல்லா நெருப்பில் சுட்டு நெய்யில் தடவி அப்படியே அரைச்சி மையாக வச்சுட்டு போவாங்க பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய தடைகளையும் நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா விதமான வசீகரத்தையும் ரொம்ப சிம்பிளாக ஈர்த்து கொடுக்கும் வசம்பு வசம்பு மாதிரி ஒரு வசீகரத்தன்மை இருக்கக்கூடிய பொருள் கிடையவே கிடையாது அதே மாதிரி கிராம்பு கிராம்பு வந்து தினந்தோறும் வந்து நீங்கள் வீட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி கல்பூரத்தை பார்த்து வச்சு ஒரு மூணு கிராம்பு போட்டு எரிய விட்டுருங்க ஃபுல்லாக எரிஞ்சு அந்த பக்கம் ஃபுல்லாக வரட்டும் அடுத்த நாள் காலையில் அதை கொஞ்சம் நெய்யில் வச்சு நல்லா பூசி நெத்தியில் வச்சுட்டு வாங்க அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் இப்போ இது எல்லாமே சிம்பிளான விஷயங்கள் ஆனால் உங்களுக்கு பல்வேறு விதங்களில் பலன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இதே போல நிறைய எளிமையான மை தயாரிக்கக்கூடிய முறைகள்லாம் இருக்கு இந்த ஒவ்வொரு மை தயாரிப்புக்கு பின்பும் ஒவ்வொரு சின்ன சின்ன மந்திரங்கள் இருக்கு அந்த மந்திரங்களை பிரயோகப்படுத்தி நீங்கள் அந்த மையை தயாரிக்கும் போது அது முழுமையான செயல்பாடுகளை உங்களுக்கு தரும் அது சார்ந்த விஷயங்கள் வந்து நீங்கள் நம்ம ஏற்கனவே நிறைய சேனல்லாம் பேசியிருக்கோம் ஸோ மிக விரைவில் வந்து இந்த மை தயாரிக்கிறதுக்கான சிறப்பு வகுப்புகள் வந்து நடைபெற இருக்கிறது அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க ஐயா அது மாதிரி நீங்கள் ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னு நினச்சிட வேண்டாம் ஒவ்வொரு பொருள்கள் நீங்கள் சேகரித்து எடுக்கும் பொழுதும் ஏற்படக்கூடிய சிரமங்கள் வந்து நீங்கள் அந்த சூழ்நிலைகளில் தான் ஒரு நம்ம சொல்லிடுறோம் காளியம்மன் கோயிலில் போய் எலுமிச்சம் ஈஸியாக எடுத்துருங்கன்னு சொல்லிடுறோம் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன் உண்மையிலேயே அவள் போய் சீக்கிரமாக கலெக்ட் பண்ணிட்டு வரவே முடியாது போனால் நீங்கள் எலுமிச்சம்மளை வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்பாங்க நீங்கள் எலுமிச்சம்பளை வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா வேறு யாராவது ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ அப்படியே இருந்தாலும் அவங்க தரமாட்டாங்க நிறைய இடர்பாடுகள்லாம் வரும் குங்குமம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நம்ம சொல்கிற மாதிரி வந்து போனது கேட்டதுமே குங்குமம் மாட்டாங்க நிறைய இடங்களில் விபூதி தான் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முரண்பாடுகளாக வரும் உங்களுக்கு பிராப்தம் இருந்தால் மட்டுமே சாதாரணமாக குங்குமத்தை கூட வாங்க முடியும் அதனால இந்த வசீகரமை தயாரிக்கக்கூடிய முறைகளை பற்றி நேரடி வகுப்பு மிக விரைவில் நமது மகரிஷி ஆராய்ச்சி அறிவுறுத்தல் ஆறாம் தேதி எட்டாவது மாதம் ஆறாம் தேதி இதே இடத்துல நம்ம செய்ய போகிறோம் அதை பற்றி சொல்லிடுங்க இவ்வளோ நேரம் வரைக்கும் ரொம்ப அற்புதமான முறையில் இந்த மை தயாரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வகுப்பு அதை பற்றியும் அதனுடைய சிறப்புரை முன்னுரையும் போல அழகான முறையில் நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்த உயர்தரு தாந்திரிக சக்கரவர்த்தி மணிமுருகஸ் ஐயா அவர்களை நமது இந்த மாதத்தினுடைய சிறப்பு பேச்சாளராக வருகை புரிந்து இருக்கக்கூடிய கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் இப்பொழுது பொன்னாடை பற்றி கௌரிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்த சிறப்பு பேச்சாளராக பேச்சாள அடுத்த அற்புதமான பேச்சாளர் நமது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தினுடைய மகளிரணி செயலாளர் தனபாக்கி மேடம் அவர்கள் லக்ன பாவத்தை அதாவது லக்னாதிபதி எங்கே இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஆற்ற இருக்கிறார்கள் அவர்களை மகரிஷி ஜோதி ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன் அனைவரும் மீண்டும் ஒரு முறை கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் குரு மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் நாற்பதாவது கருத்தருந்துக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட நல்லூலங்களையும் வருக வருக என வரவேற்று என்னோட மாலை வணக்கங்களை உருதாக்குகிறேன் ஆன்மீக கலச நேயர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம் எனக்கு குருநாதர் கொடுத்துள்ள தலைப்பு லக்னாதிபதியின் பலன்கள் லக்னம் லக்னம் என்பது என்ன லக்னம் தான் ஒரு மனிதனின் செயல்பாடு ஒரு ஜாதகருக்கு லக்னம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவங்க வந்து அவங்களோட செயல்பாடுகள் திறமா இருக்கும் அப்படிங்கிறோம் லக்னம் அப்படிங்கிற விஷயத்த தான் ஒரு ஜாதகருக்கு ஒவ்வொரு பாவ ரீதியா நம்ம பலன்கள் எடுக்கிறோம் லக்னம் லக்னம் நின்ற புள்ளி லக்னாதிபதி இந்த விஷயங்களை வச்சுதான் ஒவ்வொரு ஜா விஷயங்கள் ஜாதகருக்கு நம்ம கொடுக்கறோம் அதே மாதிரி லக்னாதிபதி வந்து எந்தெந்த பாவத்துல பன்னிரெண்டு பாவங்கள்ல நிற்கும் போது எந்தெந்த பாவத்துல நிற்கும் போது நமக்கு சிறப்பான பலன்கள் கொடுப்பாருங்கிற விஷயத்த பத்தி தான் நான் சொல்ல வந்திருக்கேன் லக்னம் அப்படிங்கிறது வந்து லக்னத்திலேயே லக்னாதிபதி லக்னத்திலேயே இருந்தா ஜாதகர் வந்து தன் த தன்னை பத்தியே அதிகமா சிந்தனை உடையவரா இருப்பாரு தன் பேச்சில பிடிவாதமா இருப்பாரு ஜாதகர் வந்து பூர்ண ஆயுளோட இருப்பாரு நல்ல புகழும் புகழ் சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்றத பத்தி எண்ணிட்டு இருப்பாரு அதுலயும் லக்னாதிபதி லக்னத்துல பதிமூணு டிகிரிக்குள்ள இருக்குன்னா அவரோட முடி வந்து சுருட்ட முடியா இருக்கும் அதிக மகிழ்ச்சியாகவும் தன்னோட மகிழ்ச்சிக்காக எதை வேணா செய்ய தயாரா இருக்கிறவரா இருப்பாரு தெய்வ பக்தி உடையவரா இருப்பாரு சுய சிந்தனை அதிகமா இருக்கும் என்ன நம்ம வந்து அவருக்கான விஷயங்கள் நம்ம கொடுத்தாலுமே அவர் எடுக்கிற முடிவில் தான் சுயமாக நான் எடுக்கிறதான் முடி தன்னிச்சையாக செயல்படுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப எதிர்பார்ப்பார் கௌரவத்துக்கே பிறந்தவங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அவங்க தான் இந்த லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து தந்தையோட கருத்து வேறுபாடு அடிக்கடி அவங்களுக்கு வரும் உள்ளாற்றல் இன்ட்யூஷன் பவர் வந்து அதிகப்படுத்துறக்கூடிய ஒரு செயல்பாடாக அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் இவங்க வந்து தன்னோட லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கும்போது நெகட்டிவான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா இவங்கள தனக்கு செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக அவங்களோட வீட்டு வேலைகளை அவங்களே செஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி லக்னாதிபதி சே செயல்பாடு சிறப்பு இல்லை லக்னத்தில் சிறப்பு இல்லாமல் இருக்காருனா தலைமுடி திருத்தம் செய்யும் தொழிலாளிக்கு உதவி செய்யணும் ஆசிரமங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து தலைமுடி திருத்தம் செய்கிறதுக்கு உதவி செய்யணும் லக்னாதிபதி ரெண்டில் இருந்தால் அவங்க வந்து கல்வியில் வந்து ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்களா இருப்பாங்க குடும்பத்தை பற்றியே சிந்தனையில் இருப்பாங்க வருமானத்தை பற்றியே பேசுவாங்க அவங்க பேச்சு எப்போவுமே தன்னோட செயலை பற்றி அவங்கள நம்ம ஒருத்தங்களுக்கு லக்னாதிபதி ரனில் இருக்கிறவங்க நான் ஒரு ஓனருக்கு அசிஸ்டண்ட்டாக வராங்கன்னா அவங்க வந்து எப்போவுமே ஓனரை டாமினேட் பண்ணுவாங்க என்னென்னா தன் நீங்கள் வந்து கரெக்டாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு எடுத்துக்காட்டா என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளையே இருக்காங்க செல்வ செழிப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு குடும்பம் வந்து செழிப்பான குடும்பமாக இருக்குது அது அவங்க கூட எப்பவுமே குடும்ப உறுப்பினர்கள் வந்து நல்ல முறையில் நட்பு கொள்ளணும்னு விரும்புவாங்க சாப்பிட்ற விஷயத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாக சந்தோஷமாக சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க இனிப்பான விஷயங்கள் சாப்பிட்ணும் ஆனால் இவங்க முக்கியமான விஷயம் நொறுக்கு தீணி இல்லாமல் ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்க யாராவது இருக்கீங்களா கண்டிப்பாக லக்னாதிபதி ரெண்டுல இருக்கிறவங்க நொறுக்கு தீணியோடு தான் சாப்பிடுவாங்க இவங்க வந்து அவங்களுக்கு லக்னாதிபதி செயல்பாடு செரு சிறப்பு இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து சின்ன சின்ன கலர் லைட்ஸ் போட்டுக்கலாம் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் அடிக்கடி மீட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபுட்டு தானமாக கொடுத்துட்டு வரலாம் லக்னாதிபதி இருந்தால் அவங்க கம்யூனிகேஷன் துறையில் அதிக ஈடுபாடாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு விஷயத்த சொன்னோம்னா தகவல் தொடர்பு அப்படி ஒரு விஷயம் நமக்கு சொல்லுவாங்க இல்லையா காற்று தீ மாதிரி பரவுது வதந்தி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுக்கிட்ட ஒரு விஷயத்த நம்ம கொடுத்தோம்னா சீக்கிரம் அந்த விஷயங்கள் வந்து வெளியில பரவிடும் தூர பயணங்களை ரொம்ப விரும்புவாங்க இவங்க வந்து கமாடிட்டி இந்த கம்யூனிகேஷன் இது அதே மாதிரி பிளானிங் எது எடுத்தாலும் கொஞ்சம் பிளானிங்

அதே மாதிரி காது மூக்கு தொண்டை பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு லக்னாதிபதி ஸ்ட்ராங் ஆகும் நாலாம் நாலாம் இடத்துல லக்னாதிபதி இருந்தா உயர்கல்வி யோகம் இருக்கும் அதே மாதிரி சுக சுகபோக வாழ்க்கை இருக்கும் வாகனம் சுகமான வாழ்க்கை வீடு அபிவிருத்தி மாடு கால்நடை கால்நடைகள் வச்சு சில பேர் வந்து தொழில் நடத்துவாங்க இவங்களுக்கெல்லாம் லக்னாதிபதி நாளில் இருக்கும்போது சிறப்பா இருக்கும் இவங்க வந்து வாகன தொழில்ல சிறப்ப சிறப்படைவாங்க பாசம் அதிகமாக இருக்கும் தாய் நாட்டு பற்று இருக்கும் தாய் மாதிரி எல்லாத்தையும் கூடிய ஒரு குணம் இருக்கும் இவங்கக்கிட்ட இவங்க வந்து உறவினரோட அனுசரித்து போகணும் அப்படி இவங்களுக்கு லக்னாதிபதி நாளில் இருந்து சரியில்லாமல் இருந்தால் உறவினர்களை விட்டு விலகி இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அடிக்கடி சொந்தக்காரங்களை மீட் பண்ணும்போது இவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் இவங்களுக்கு வந்து பரிகாரமா என்ன பண்ணணும்னா அவங்களோட வீட்டில் அவங்களோட படுக்கை அறைய அவங்களே கிளீன் பண்ணும் அதே மாதிரி யாராவது நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த படுக்கையை விரிச்சு போடுறது அதே மாதிரி புதுசா போர்வை இந்த மாதிரி விஷயங்கள் தானமா கொடுக்குறதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களோட சுக வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே மாதிரி அவரோட வாகனங்கள் எல்லாம் பழுது அடையாம இருக்கணும்னு சொல்லி அவங்க அடிக்கடி அதை கிளீன் பண்ணி வச்சுக்கணும் ஐந்துல லக்னாதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது தெய்வ பக்தி நிறந்தவரா இருப்பாரு அவங்களோட குடும்பத்துல குழந்தைகளோட மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்க எடுத்தது யோகம் பாங்க சில லக்னங்களுக்கு வந்து இது விதிவிலக்காவும் நம்ம சொல்லலாம் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் அதிகமா தான் ஜாதி பட்டு இருப்பாங்க நம்ம பாக்குறோம் இல்லைங்களா ஜாதி பெருசு ஜாதி பெருசுன்னு பேசுவாங்க இல்லையா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல லக்னாதிபதி இருக்கிறவங்க தான் அதிகமா பேசுவாங்க இவங்க எப்பவுமே ஒரு ரகசியத்தை இடத்துல வச்சிருப்பாங்க அந்த ரகசியத்தை பிறர்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க அதே மாதிரி ஒரு ஆராய்ச்சி மன இருப்பாங்க காதல் வயப்படுவாங்க அதுக்கப்புறம் மனநிலை சில நேரத்துல மனநிலை பாதிக்கப்பட்டவராக கூட இருப்பாங்க இவங்க வந்து குலதெய்வத்தை வந்து வழிபட்டுட்டு வரணும் அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு தேவையான உதவிகள் செஞ்சுட்டு வருது மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செஞ்சிட்டு வரும்போது இவங்களோட லக்னாதிபதி ஸ்ட்ராங் இல்லைன்னா அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் லக்னாதிபதி ஆறில் அமை பெற்றவர்கள் அடிமை வேலையில இருப்பாங்க மேலதிகாரிகள் எல்லாம் அடிக்கடி பிரச்சனைக்கு உருவாகும் ஆனா இவங்க கிட்ட வேலை அப்படின்னு ஒன்று கொடுத்தோம்னா அவங்க நல்லா சாட்டிஸ்ஃபையாக செய்வாங்க அவங்க வேலை செய்ய முடியல அப்படிங்கும் போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க எதிரிகளால எப்பவுமே அவங்களுக்கு தொல்லைகள் ஏற்படும் இவங்க நல்லா இருந்து லக்னாதிபதிக்கு ஒரு சுப்பரோட பார்வையெல்லாம் இருந்ததுன்னா இவங்களை நம்ம ஒரு வம்பு வழக்கு பிரச்சனைக்கு நம்ம கூட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா இவங்க மூலமா நமக்கு ஒரு விக்ட்ரி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி கடன் வாங்கி தந்து சிரமப்படுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த லக்னாதிபதி ஆறில் இருக்கிறவங்க தான் பா ஜாமீன் போடுன்னு சொன்னா இந்த புதன் எது சம்மந்தப்பட்டுருச்சுன்னா கண்டிப்பா ஜாமீன் போட்டு இந்த செக்ல மாட்டுறது அதே மாதிரி ப்ராமிசரி நோட்டு எழுதி கொடுத்து மாட்டுறதெல்லாம் பாத்தீங்கன்னா தான் இருப்பாங்க அந்த லக்னாதிபதி ஆறுல தான் இருப்பாங்க அடிக்கடி இவங்களுக்குள்ள செய்வினை பயம் அப்படின்னு சும்மா ஒரு அமானேஷன் ரோட்ல நடந்து போவாங்க ஏதோ ஒரு பொருள் வந்து மேலே விழுகுது இல்ல ஒரு எலுமிச்சி மலத்தை மிதிச்சிட்டாங்க அப்படின்னா வீட்டுக்கு போனோன்னே அவங்களுக்கு ஏதோ ஒரு ஜுரம் வருது ஏதோ ஒரு பிரச்சனை வருது ஐயோ யாராவது நமக்கு செய்வோன்னு வச்சுட்டாங்களா அப்படின்னு பயப்படுற கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதா அசுபத்தன்மையோட இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த பயம் அவங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும் இவங்க இவங்க இந்த லக்னாதிபதி ஆறுல இருக்கிற பெண்கள் பார்த்தாங்கன்னா எப்பவுமே சட்டம் பேசுறவங்களா இருப்பாங்க இன்னொரு ஒரு விஷயம் ஒரு பொதுநல வழக்கு போடுவோம் நம்ம சொல்லுவாங்க அது பெட்டிஷன் பார்ட்டி எப்ப பாரு ஏதாவது ஒரு பெட்டிஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இதுல முக்கியமானவங்க லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறவங்க தான் இருக்கீங்களா அவர் கை கட்டுறாரு பார்த்திங்களா ஓகே அப்போ அவங்களுக்கு பெட்டிஷன் பெரிய நாயகின்னு ஒரு பாட்டு பெண்களுக்கு கொடுத்துடலாம் ஆண்களுக்கு பெட்டிஷன் போடுற ஒரு நல்ல தான் ஓகே இவங்க பரிகாரமாக என்ன பண்ணுன்னா மருத்துவ செலவு மற்றவங்களுக்கு ஏழை மக்களுக்கு வந்து அடிக்கடி மருத்துவ உதவி செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு லக்னாதிபதி ஸ்ட்ராங் ஆகும் நல்ல நெகட்டிவாக இருக்கிறது வந்து பாசிட்டிவ் ஆகும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கண்டிப்பாக லக்னாதிபதி ஆறில் இருக்கிறவங்க வாடகை வருமானம் வரும் வருதுங்களா வாடகை வருமானம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க வாழ்த்துக்கள் சீக்கிரம் வந்துடும் அப்போது ஏழாம் இடத்துல லக்னாதிபதி இருக்காங்கன்னா இவங்க கொஞ்சம் செலவு சேர்க்க யோசிப்பாங்க அதே டைமு கையில் காசு கிடைச்சா சௌகரியத்துக்கு செலவு பண்ணுவாங்க குடும்பத்தையும் தன்னோட இருக்கிறவங்களையும் நண்பர்களையும் வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க எப்போவுமே சமுதாய நோக்கோட இருப்பாங்க அப்போ சமுதாயத்தில் வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் பண்றவங்க யாருன்னு பார்த்தா மேக்ஸிமம் லக்னாதிபதி ஏழில் இருக்கிறவங்க இவங்க பிறருக்காக உழைக்க பிறந்தவங்க சொல்லலாம் நம்ம வீட்டில் சொல்லுவாங்கள்ல அந்த மனுஷன் எங்கயும் வீட்டில் வேலை செய்கிறான் ஊருக்கு தான் உழைச்சிட்டு இருக்கிறான் நான் காலையில இருந்து காஃபி பொடி வாங்கிட்டு வாங்குறேன் வரமாட்டேங்கிறாரு ஆனா போய் பக்கத்து வீட்டுக்கு அது செஞ்சுட்டு இருக்காரு இது செஞ்சிட்டு இருக்காரு இவங்க கிட்ட போய் நம்ம உதவி உதவி கேட்டா அந்த உதவியை நமக்கு செஞ்சு முடிக்க வரைக்கும் தூங்க மாட்டாங்க அப்ப யாரெல்லாம் உதவி வேணுமா லக்னாதிபதி ஏழில் யார் இருக்கோ அவங்க கிட்ட போய் தாராளமா கேட்கலாம் அவங்க என்ன பண்ணணும் தன் லக்னத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் லக்னாதிபதி ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னா அடிக்கடி சோசியல் சர்வீஸ் பண்ணணும் ஏதாவது சோசியல் சர்வீஸ் நடக்கக்கூடிய இடங்களுக்கு போய் நம்ம அதாவது ஒரு சின்ன கோயிலில் ஒரு விசேஷங்கள் நடக்குது இல்லை ஒரு பொது கருத்தரங்கம் நடக்குது இந்த மாதிரி இடங்களில் வந்து உணவு பரிமாறுவாங்க இல்லையா அப்போ போய் இவங்க வந்து மற்றவங்களுக்கு உணவு பரிமாறணும் தன்னுடைய பால்ய நண்பர்கள் வீட்டில் போய் தன் க அவங்க சமைச்சு வச்ச உணவாக இருந்தால் கூட தன் கையால் த அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சாப்பாடு பரிமாறும் போது இவங்களோட நெகட்டிவிட்டி மைனஸ் ஆகும் லக்னாதிபதி எட்டுல அங்க ஒருத்தர் சிரிக்கிறாரு எட்டு எட்டாம் இடம் பயமா இருக்கு எட்டு அப்படிங்கிறது வந்து நல்லதும் இருக்கு லக்னாதிபதி எட்டுல இருந்தா எதிர்பாராத சொத்துக்கள் உயிர் சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு நல்லது நடக்கும் அடிக்கடி வம்பு வழக்கு அவமானங்களை சந்திப்பாங்க தான் ஒரு இடத்துல அவமானப்பட்டுட்டோன்னா அதை நினைச்சு 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 அடுத்த நாளையும் வேஸ்ட் பண்ணுவாங்க ஃபியூச்சர் ஃபுல்லாக எப்போவோ பட்டது ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாலும் ஒரு சின்ன அவமானம் யாராவது ஆளாக ஏற்பட்டிருக்கோ அந்த பேர் எங்காவது கேட்டால் கூட இவங்க நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க அந்த சம்பவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதாவது என்ன கூட ஃபீல் பண்ணுவாங்க தன்னை வந்து வருத்திக்கிறதில்ல இவங்க தான் ஜாஸ்தி ஆனால் எதிர்பாராத சொத்துக்களும் கிடைக்கும் வாரிசு சில பேர்த்துக்கு பிரச்சனையாக இருக்கும் நிறையா பேர் தத்து புத்திரனா போகக்கூடிய யோகம் இருக்கும் அதே மாதிரி அடிக்கடி பார்த்தீங்கன்னா உடல்ல வெட்டுக்காயங்கள் ஏற்படும் இது ரெண்டு ரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டு செவ்வாய்கிறெல்லாம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த தழும்பு வரும் இல்லையா முகத்தில் இந்த வெட்டுக்காய தழும்பெல்லாம் வர்றது பார்த்தீங்கன்னா இந்த லக்னாதிபதி எட்டு செவ்வாய் சம்மந்தப்பட்டா வரும் இவங்களுக்கு வந்து அமானுஷ்ய விஷயங்களை பற்றி அதிக ஈடுபாடு இருக்கும் ஜோதிடத்துறை அதே மாதிரி பார்த்தா அமானுஷ்ய மாந்திரிக தாந்திரிகம் இந்த மாதிரி விஷயங்கள வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கும் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்து எட்டாம் இடத்துல இருந்து அதுலேயும் அஞ்சாம் இடம் சம்மந்தப்பட்ட ஜோதிடத்துல நல்லா சிறப்பாக வருவாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் மில் குவாரி இந்த தொடர்பான வருமானங்கள் இவங்களுக்கு கிடைக்கும் இருக்குங்களா சிரிச்சுட்டே இருக்கீங்க இல்லைங்களா சரி அது சம்மந்தப்பட்ட ஆள்கள் உங்களோட இருக்காங்களா இருக்காங்களா ஓகே அப்போ இவங்க வந்து என்ன பண்ணணும் பரிகாரம்னா ஆம்புலன்ஸ் டிரைவர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அவசர சிறிசை பிரிவில் இருக்கிறவங்களுக்கு நீங்க உதவி செஞ்சுட்டு வரணும் இறந்தவர்கள் வீடுகள் நமக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இறந்துருவாங்க அவங்க யாருன்னு கூட நமக்கு தெரியாது அவங்களுக்கு வந்து ஒரு வேலையாவது நீங்கள் உணவு தானமாக கொடுக்கணும் அந்த மாதிரி அதை மாதிரி வெட்டியானுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு வரது மெயின் நீங்கள் வந்து பண்ண வேண்டியதே பார்த்தீங்கன்னா கழிப்பறை சுத்தம் செய்கிறவங்க துப்புரவு தொழிலாளர்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுட்டு வர வர உங்களை லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக வர உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து வெளியில போய் நல்லா ஸ்ட்ராங் ஆயிருவீங்க அடுத்த மீட்டிங்கில் வந்து சொல்கிறீங்க செஞ்சுட்டு ஒன்பதாம் இடத்துல உள்ள லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தா எல்லாரும் சொல்லுவாங்க பாக்கியவான் காலைல தான் சொன்னாரு நம்ம கோபையா லக்னாதிபதி ஒன்பல்ல இருந்தா என்ன பிரச்சனை வரும்னு சொன்னாரு மெயினா எது வருங்க தந்தையோட மனக்கசப்புகள் வரும் தந்தைக்கு திருமண வாழ்க்கை வந்து சிறப்பு இல்லாம இருக்கும் ஆஹ் எல்லாத்துக்கிட்டையும் நல்லவர்னு பேர் வாங்குவாரு ஆனா தன் குடும்பம் சார்ந்த விஷயத்துல வந்து ஆஹ் சுய சுயமா நல்ல பேர் வாங்க முடியாது ஊருக்கு உபகாரியாதான் இருப்பாரு இவருமே இவருக்கு வந்து தெய்வீகத்தன்மை நிறைஞ்சிருக்கும் அதிகமா தெய்வீக தன்மை ஆன்மீக ஈடுபாடுகள் இருக்கும் ஆனா கடைசியில ஜீரோ தன் சம்பாத்தியம் தனக்கு உதவாது சரிங்களா இவங்க வந்து அதிகமா தீர்த்த யாத்திரை போறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க அப்படி இல்லைனாலும் யாராவது ஒருத்தங்க தீர்த்த யாத்திரை போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இவங்க கிட்ட போய் நம்ம ஒரு உதவி கேட்டு போனோம்னா நமக்கு அது சக்சஸ் ஆகும் ஆஹ் சொல்லுவாங்க இல்லையா மனசாட்சிக்கு பயப்படுற கடவுளுக்கு பயப்படுற ஐயோ நான் சொல்லிட்டேன் அந்த காப்ப சொன்ன சொல்ல காப்பாற்றணும் இவங்கெல்லாம் லக்னாதிபதி ஒன்பதுல ஒன்பதுல இருக்கிறவங்க தான் இவங்க என்ன பரிகாரம் பண்ணணும்னா காசி யாத்திரை போறேன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது அதே மாதிரி எந்த காரணத்தை கொண்டும் தன் வாயால் துஷ்ட வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது பிறரை சாபம் கொண்டு பேசக்கூடாது கோபப்படக்கூடாது சாதாரணமாக கூட ஒரு கோபமான வார்த்தை சாபமாக சொல்லக்கூடாது இதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம் தன் சொத்து தன் குடும்பம் தான் சுயமாக நல்லா வாழணும்னு நினச்சாங்கன்னா துஷ்ட வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுறது இவங்க பண்ணக்கூடாது லக்னாதிபதி பத்தில் இருக்கிறது சொல்லவே வேண்டாம் என்ன பண்ணுவாங்க எப்போ பாரு தொழிலை பற்றியே சிந்திப்பாங்க கேரியர் இம்ப்ரூவ் பண்ணணும் கேரியர் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க இவங்கள யாரெல்லாம் கூட வச்சுக்கிறாங்களோ அவங்க கேரியர் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க ஏன்னா அவங்க சிந்தனை எப்பவுமே தொழிலில் இருக்கும் இன்னொரு ஒரு வி முக்கியமான விஷயம் மாமியார் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மாமியாரை இவங்க நல்லா வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்க கேரியர்ல இம்ப்ரூவ் ஆவாங்க மாமியார் லக்னாதிபதி ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் லக்னாதிபதி பத்துல இருக்கிறவங்க மாமியாரை எந்த அளவு சந்தோஷப்படுத்துறாங்களோ அவங்க கேரியர்ல இம்ப்ரூவ் ஆவாங்க ஏன் அப்படின்னா மாமியார் ஸ்தானம் அப்படிங்கிறோம் பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் அப்போ ஒரு உயிர் காரகத்துவத்தை நம்ம போது ஒரு பொருள் காரகத்துவம் நல்லா இயங்கும் இவங்களுக்கு சரி இல்லை தொழில் வளர்ச்சி இல்லை அப்படின்னா இவங்களும் அதே மாதிரி கர்ம காரியங்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு உதவி செய்யணும் இந்த ஆதரவற்ற பிரேதத்துக்கு இவங்க வந்து அடக்கம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரலாம் அடிக்கடி அன்னதானங்கள் கொடுக்கறதும் பண்ணலாம் இவங்க இல்லை என்னால் அவ்வளோலாம் பண்ண முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஒரு பக்கத்து வீட்டுக்கு ஒரு ஒரு வாரத்துல ஒரு நாள் இந்த சந்தை கூடும் நேரத்துல ஒரு பத்து இருபது ரூபாய்க்கு கூட காய்கறி வாங்கி தானமா கொடுக்கலாம் அப்படி சொல்லும் போது அப்படி செய்யும்போது சிறப்பாக இருக்கும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது எனக்கு லக்னாதிபதி பத்தில் இருக்குது தொழிலே சரியில்லைன்னா காசியில் இருக்கிற அன்னபூரணிக்கு இவங்க வந்து ஒருவேளை உணவு உணவுக்கு வந்து டொனேஷன் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இது நான் என்னோடய கிளைண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கேன் அவங்க வந்து சக்சஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது லக்னாதிபதி பதினொன்னில் பதினொன்றில் லக்னாதிபதி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா லாப நோக்கோடு தான் இருப்பாங்க தன்னோட நண்பர்களோட உல்லாசமாக வெளியில் சுற்றணும்னு நினைப்பாங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்போ பாரு தன்னோட நினைச்ச காரியம் ஜெயிக்கணும் சாதிக்கணும் நான் நினச்சத சாதிக்கணுன்ற எண்ணத்தோடையே தான் இருப்பாங்க தான் பிடிச்ச மொசலுக்கு மூணு காலுன்னு ஆளுங்க தான் சிரிக்கிறாரு உதாரணம் இங்கேயே இருக்கு அப்படி தான் இருப்பாங்க அடுத்தவங்க என்ன சொன்னாலும் நூறு பேத்துக்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க தான் எடுத்த முடிவு தான் பெருசுன்னு பேசுவாங்க உண்மைங்களா சொல்லணும் ஆனால் நண்பர்களாலையும் கொஞ்சம் அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் யாரும் எந்த நண்பனை உண்மைன்னு நம்பி இவங்க போய் செய்யறாங்களோ அந்த நண்பன் தான் இவங்க ஏமாத்திட்டு போவாங்க காசு பணத்தை லாப நோக்கத்தோட செலவு பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஒரு பைசா திரும்ப வராது சரிங்களா கரெக்டா கை தட்டணும் நானே கேட்டு வாங்குறதா இருக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இவங்களோட அதிக ஆசைதான் காரணமா இருக்கும் ரொம்ப ஆசை அபிலாஷைகள்ன்றது நிறையா இருக்கு பதினொன்னாம் பாவம்ன்றது அபிலாஷை நம்மளோட எண்ணங்கள் இதை வந்து பூர்த்தி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறதே வந்து இவங்க தான் ஸோ ரொம்ப அதிகம் ஆசைப்பட்டாங்கன்னா அது நடக்காது அதனால அவங்க வந்து மனசு ஒடிஞ்சு போயிடுவாங்க இன்னொன்னே பத்தாம் பாவத்துக்கு இரண்டாம் பாவமாக வருது அப்போ என்ன ஆகும் தனக்கு பணம் இல்லைன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க கரெக்டுங்களா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அடிக்கடி யாரோ ஒருத்தருக்கு ஆலோசனை வழங்கணும் தன்னிடம் ஒரு பிரச்சனைன்னு வர்றவங்களுக்கு முடிஞ்சளவு தன்னால ஒரு சின்ன ஆலோசனையாவது வழங்கி அவங்கள கொஞ்சம் அவங்க மனநிலையை சரிப்படுத்திட்டு வரும்போது இவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகும் லக்னாதிபதி பன்னன்ல இருக்கிறவங்க இவங்களை சொல்லவே வேண்டாம் என்ன பண்ணுவாங்க எப்ப பாரு பயணத்துல இருப்பாங்க மன அமைதி கம்மியா இருக்கும் தூக்க பெரியரா இருப்பாங்க கொஞ்சம் சாப்பிட்டு சோம்பேறியா இருப்பாங்க இதெல்லாம் வந்துட்டு பிளஸ் மைனஸும் கலந்தது ஆனா இவங்களை வச்சு என்ன பண்ணலாம்னா அடுத்தவங்க நல்லா உயர்வடையலாம் பணம்ல இருக்கிறவங்க இவங்க ஒரு ஒருத்தரோட வாழ்க்கைக்கு ஏனையா இருப்பாங்க ஏமாற்றத்தை வந்து சீக்கிரம் அடைஞ்சிருவாங்க ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பாங்க எல்லா விஷயத்திலயும் அதுல ஏமாற்றம் அடைஞ்சிருவாங்க அப்போ இவங்களுக்கு எப்பவுமே ரெண்டு தொழிலாக இருக்கும் இருக்குங்களா அவர் என்ன சிரிக்கிறாரு பின்னால இரண்டாவது தொழில் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும் அப்போ கண்டிப்பாக இவர் ஒரு கொஞ்ச நாள் வீட்டை விட்டு எங்காவது வெளியில் போய் இருப்பார் இல்லைன்னா காணாமல் போயிருவார் காணாமல் போ அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தராவது காணாமல் போய் திரும்ப கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் கிட்ட கண்டிப்பாக சேமிப்பு பழக்கம் இருக்கும் இந்த உண்டியல் சேர்க்கறவங்க இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த பதினொன்று பன்னெண்டு சம்மந்தப்பட்டவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க அப்புறம் எதையுமே வந்து புதுசாக உருவாக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அதில் ஏமாற்றம் அடைவாங்க தூக்கத்தை வந்து ரொம்ப விரும்புவாங்க நீண்ட தூர பயணம் பண்ணுவாங்க எந்த விஷயத்தையுமே டக்குன்னு யூஸ் பண்ணி தூக்கி போடுற கேரக்டராகவும் இருப்பாங்க இவங்க வந்து ச அதிகமாக செய்ய செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னா போர்வை தானம் பாய் படிக்க செருப்பு தானம் ஏழைகள் ஆதரவற்றவர்களுக்கு கொடுக்கணும் வெளியூர் பயணம் கொஞ்சம் அடிக்கடி போயிட்டு வரணும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வந்து இவங்க லக்னா அதிபதியை ஸ்ட்ராங் பண்ணிட்டு இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வெற்றிக்கு வழிவகுக்கும் இதுவரை என்னோட பேச்ச கேட்டிருந்தேன் அனைவருக்கும் நன்றி வாய்ப்பளிதான் எனது குருநாதருக்கும் மிக்க நன்றி லக்னத்தையும் லக்னாதிபதியும் ஸ்ட்ராங் பண்ண ஃபஸ்ட்டு நம்ம வந்து தன்னம்பிக்கையாக இருக்கணும் ஜோதிட ரீதியாக இல்லாமல் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம நான் திங்க் பண்ணும் நம்மளோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும் நன்றி ரொம்ப சிறப்பான முறையில் லக்னாதிபதியினுடைய சிறப்பம்சங்களைப் பற்றி அழகான முறையில் பனிரெண்டு பாவத்துக்குள்ளார தொடர்பு ஏற்படுத்தும் பொழுது அது என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த அழகான முறையில் சிறப்புரையாற்றிய தனபாக்கி மேடம் அவர்களுக்கு மேடம் இங்கே வாங்க சரி சரி ஓகே 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 கொஞ்சம் வெளியே இருக்க மேடம் கூப்பிடுங்க செல்வகுமாரி மேடம் ஓகே 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 நான் செல்வகுமாரி மேடம் வாங்க மேடம் உங்களுக்கு தலைவலியெல்லாம் கொஞ்ச நேரத்தில் போயிடும் பாருங்க மேடம் அவர்களுக்கு பொன்னாடி போற்றி கௌரிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வாங்க ஐயோ ஒரு போட்டோ ஒன்று கோவிந்தராஜா மேலே வாங்கய்யா ஐயா இங்கே வாங்க இங்கே வாங்கய்யா இருங்கய்யா அவர் வந்தொடனே ஒரு போட்டோ பிடிச்சிடலாம் அடுத்தபடியாக வந்து ரொம்ப ஆளுடன் எதிர்பார்த்து கொடுக்கொண்டு இருக்கக்கூடிய எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக பலன் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு உதாரண ஜாதகத்துடன் விளக்கத்தை கொடுக்க இருக்கின்றேன் ரொம்ப நன்றி மேடம் ஏன்னா இந்த ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே வந்து முறையில் ஐயா லக்னன் என்ற புள்ளி போடுங்க ஐயா அப்படியே கேமரா எந்த பற்றி திருப்பிக்கங்கய்யா எம்எம் ஆன்மீக கலச யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் ரொம்ப எளிமையான முறையில் ஒரு ஜோதிட பலன் சொல்லக்கூடிய அற்புதமான வழிமுறைகள் என்ன அப்படின்றது இந்த உதாரண ஜாதகத்தை போட்டு இங்கு விளக்கத்தை கொடுத்து அந்த ஜாதகத்தை சார்ந்தவர் இங்கேயே வந்து விளக்கத்தையும் கொடுப்பார் ஸோ இது ஐயா டேட் ஆஃப் பர்து போட்டிருக்கீங்களா சரி இந்த உதாரண ஜாதகத்தை இப்போ நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் பதினேழு ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கொடுங்க ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பத்து பி எம் ஈரோடு பிறந்த ஊர் வந்து ஈரோடு ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமாங்க ஆண் ஜாதகம் ஸோ இந்த ஜாதகத்துக்கு ஆண் ஜாதகம் பிறந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு என்னைக்குமே எம்எம் சிஸ்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில அழகான முறையில பலன் சொல்ல முடியும் அதுக்கு ஒரு உதாரணத்தோட ஜாதகத்தை தான் நம்ம விளக்கம் கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் சோ இது எப்படி நம்ம கொண்டுபிடிக்கலாம் ஏன்னா இப்ப வரக்கூடிய காலகட்டங்களில் ஏழாம் தேதி அன்னைக்கு சாரி ஏழாம் தேதி எட்டாம் தேதி அன்னைக்கும் எம் எம் சிஸ்டத்தினுடைய சிறப்பு வகுப்புகள் ஆரம்பமாக இருக்கிறது பெரும்பாலும் அன்பர்கள் இது எப்படி வகுப்புன்றது நிறைய ஜோதிடர்களே கேட்டிருக்கிறாங்க நிறைய மாணவர்களும் கேட்டிருக்கிறாங்க உண்மையாலுமே எம் எம் சிஸ்டத்தை தெரிஞ்சுட்டீங்கன்னா ஜோதிட பலன் சொல்லுவதற்கு உங்களுக்கு தயக்கம் வராது தடுமாற்றங்கள் வராது எடுத்த எடுப்பிலேயே இவங்க எந்த மாரி ஒரு விஷயத்த பலன் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த அழகான முறையில நம்மளால சொல்ல முடியும் சோ இந்த மாரி ஒரு அற்புதமான ஒரு பலனை நம்ம இப்ப சொல்ல இருக்கின்றோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா லக்னம் வந்து பாத்தீங்கன்னா கும்ப லக்னம் கும்ப லக்னம் அடுத்தபடியாக ராசி வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி அடுத்தது லக்னத்திலிருந்து லக்னம் வந்து கும்பல் லக்னம் ராசி வந்து தனுசு ராசி இப்போ ஒவ்வொரு கிரகமா சொல்றேன் லக்னத்தில இருந்து இரண்டாம் இடத்துல மீனத்துல சனியும் கேதுவும் அது அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா துலாமில் சுக்கரனும் செவ்வாயும் சாரி ரிஷபத்துல சுக்கரனும் செவ்வாயும் அடுத்தது மிதுனத்துல சூரியனும் புதனும் கண்ணில ராகு அடுத்தபடியாக தனுசுல ஏற்கனவே சந்திரன் சொல்லியிருக்கோம் கூட குரு பகவான் அடுத்தது பாந்தி வந்து பார்த்தீங்கன்னா மகரத்துல இருக்கிறார் இப்போ ஒவ்வொரு கிரகம் என்ற நட்சத்திரத்தை பார்க்கலாம் சூரிய பகவான் திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கிறார் சந்திர பகவான் பூராட நட்சத்திரத்துல இருக்கிறார் செவ்வாய் பகவான் ரோகிணி நட்சத்திரத்துல இருக்கிறார் புதன் பகவான் மிருகசீரிச நட்சத்திரம் குரு பகவான் பூராட நட்சத்திரம் சுக்கர பகவான் ரோகிணி நட்சத்திரம் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் ராகு பகவான் அஸ்த நட்சத்திரம் கேது பகவான் ரேவதி நட்சத்திரம் லக்னம் சதை நட்சத்திரத்தில் நிற்கிறார் ஸோ இப்போ இந்த ஜாதகத்துக்கு நம்முடைய எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக எப்படி இந்த பலன் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்ற அழகான முறையில சொல்லலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து திருவாதிரை நட்சத்திரம் திருவாதை நட்சத்திர அதிபதி யாருன்னா ராகு பகவான் சோ அதனால ராகுக்கு ஒரு டிக்கு சந்திர பகவான் என்ற நட்சத்திரம் பூரோட நட்சத்திரம் பூரோட நட்சத்திர அதிபதி யாருன்னா சுக்ரன் சோ சுக்ரனுக்கு ஒரு டிக்கு அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் என்ற நட்சத்திரம் ரோகிணி ரோ நட்சத்திர அதிபதி யாருன்னா சந்திரன் சந்திரனுக்கு ஒரு டிக்கு புதன் பகவான் நட்சத்திரம் மிருகசீரசம் அதிபதி செவ்வாய் அதனால செவ்வாய்க்கு ஒரு டிக்கு குரு பகவான் பூரட நட்சத்திரம் அதிபதி யாருன்னா சுக்ரன் சுக்ரனுக்கு ஒரு டிக்கு சுக்ர பகவான் ரோஹிணி நட்சத்திரம் ரோஹி நட்சடைய அதிபதி யாருன்னா சந்திரன் சந்திரனுக்கு ஒரு டிக்கு சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரனுடைய அதிபதி யாரு சனி பகவான் சனிக்கு ஒரு டிக்கு ராகு பகவான் என்ற நட்சத்திரம் அஸ்தம் அஸ்த அதிபதி சந்திரன் சந்திரனுக்கு ஒரு டிக்கு கேது பகவான் என்ற நட்சத்திரம் ரேவதி ரேவ நச்சனுடைய அதிபதி யாருன்னா புதன் ஸோ இந்த ஜாதகத்துல எல்லாமே டிக் பண்ணிட்டு வந்துட்டோம் இதுல டிக்கு வாங்காத கிரகம் என்னென்ன கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் சூரியன் கேது இந்த லக்னம் நின்ற புள்ளிக்கு ஒரு சிறப்பு பலன் உண்டு அது அப்புறமேட்டு நம்ம சொல்றோம் இப்ப ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த மாரி ஒரு விஷயத்த நம்ம அழகான முறையில நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் எல்லாத்துக்கும் தெளிவா புரியும் சோ இதுல வந்து சூரிய பகவான் நட்சத்திர சாரத்துல இல்லை அப்ப சூரியனுடைய காரதத்தங்கள் இந்த ஜாதகர் தேடுவார் அப்படின்னு என்ன அர்த்தம் சூரியன் அப்படின்றது என்னது வாழ்க்கையில நிறைய ஏமாற்றத்தை சந்திப்பார்னு அர்த்தம் இவரை நம்பி நம்பி நிறைய பக்கம் ஏமாறுவார்னு அர்த்தம் நம்ம இவர் யாரெல்லாம் நம்பிக்கை கூட போறாரோ அந்த இடத்துல அவருக்கு ஏமாற்றத்தை மட்டுமே முன்னாடி வந்து நிற்பாங்க கூட இருக்கிறவங்க நிறைய துரோகங்கள் பண்ணுவாங்க அந்த துரோகம் அப்படின்றது நம்பிக்கை இல்லாத தன்மைகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சோ இத இப்படி நம்ம கிரகங்கள் இல்லாத தத்துவத்தை வந்து திக்கு வராத கிரகத்தினுடைய தன்மைகள் பலங்களை எடுத்து வச்சு நம்ம அழகான முறையில சொல்றோம் குரு பகவான் நட்சத்திரத்துல இல்ல குரு பகவான் நட்சத்திரத்துல கிரகங்கள் இல்ல அப்ப குரு என்பவர் என்னது தனக்காரகன் அடுத்தது இந்த ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்தது இந்த ஜாதகத்துக்கு புத்திர பாக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குரு பகவான சொல்லலாம் சோ இந்த ஜாதகத்துக்கு பணத்தட்டுப்பாட்டு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் குரு பவான நட்சத்திரத்துல கிரகங்கள் இல்லைன்னாவே அவர் வந்து பணத்தட்டுப்பாட்டு பிரச்சனை நிறைய வரும் பணத்துல வந்து திருப்தி நிறைவு இருக்காது பண விஷயத்துல சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாது இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஐயா எக்கோ வாங்க மாட்டேங்குது கொஞ்சம் சவுண்டு குறைக்க முடியும்னு பாரு எல்லாம் சுத்தமாக குறைஞ்சிருச்சிங்க கொஞ்சம் பக்கத்தால் இருக்கிறது கொஞ்சம் குறைங்க ஆ போதும் அப்ப இந்த ஜாதகத்துக்கு வந்து குரு நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லை அதனால பண விஷயத்துல இந்த ஜாதகர் சொன்ன வாக்க காப்பாத்த முடியாது அப்ப பண விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றது இந்த ஜாதகோட அமைப்பாற்றல் சுட்டிக்காட்டு சோ இது ஒரு அமைப்பு அடுத்தது கேதுவான போன நட்சத்திரத்துல கிரகங்கள் இல்ல அப்ப கேது என்பது என்ன சொல்றது இந்த கேது அப்படின்ற ஒரு விஷயத்துல இந்த ஜாதகத்துக்கு மூட நம்பிக்கையை நம்ப மாட்டாரு அதே மாதிரி வந்து தேடிக்கொண்டே இருப்பார் உண்மையான ஒரு உணர்வு என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் ஞானத்தையும் அறிவும் தேடல் கொஞ்சம் ரொம்ப அதிகமாவே இவர் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம் சோ இத வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல மைனஸ் அப்படின்னா எந்தெந்த கிரகத்து நட்சத்திர இல்லையோ அதெல்லாம் அவருக்கு மைனஸ் இந்த மைனஸோட சேர்த்து இன்னும் கூடுதலான பலன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிக்கு வராத கிரகங்கள் எந்த பாவத்தில் இருக்காருன்னு பாக்கணும் இப்ப இந்த லக்னத்துக்கு ஐந்தாம் பாவத்துல சூரியன் இருக்கிறார் அடுத்தது இந்த லக்னத்துக்கு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் கேது பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் சரிங்களா இப்ப இந்த மூன்று இடத்துல கிரகங்கள் இந்த மூன்று இடத்தினுடைய அதிபதி இது இன்னைக்கு கரண்ட்ல இவருடைய கேள்வியாக இருக்கும் அப்ப இந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல ஒரு டிக்கு வாங்காத கிரகங்கள் இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஜாதகத்துக்கு இந்த கேது பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்காரு ரெண்டு மூணு ஸ்டெப்ல நம்ம பலன் சொல்லணும் இந்த மூணு ஸ்டெப்புக்குள்ளதான் அவங்களோட கேள்விகள் சுத்தி சுத்தி இருக்கும் அப்ப இவருக்கு வந்து ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தனம் வாக்கு குடும்பம் இந்த மாரி ஒரு விஷயத்த இவருடைய கேள்விகள் இன்னைக்கு இருக்கும் அதுல வந்து அவருக்கு எதிர் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு திருப்தி நிறைவு இருக்காது ஐந்தாம் இடம் குலதெய்வத்தை சம்பந்தப்பட்டது எங்களுடைய முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு திருப்தி நிறைவு இருக்காது இது ஏழாம் இடத்து அதிபதியாகவும் வருகிறார் இது கேது வந்து எந்த இடத்துக்கு இல்ல ஒரு இரண்டாம் இடத்தோட இரண்டாம் இடம் வலுவா பேசுது இது ஏழாம் இடத்து அதிபதியாக வருகிறார் அப்ப ஏழாம் இடம்ன்றது என்னது திருமணம் சம்பந்தப்பட்டது நண்பர்கள் கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தோட கேள்விகளும் இந்த ஜாதருடைய மனசுக்குள்ளார இன்னைக்கு ஓடிக்கொண்டு இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் அலைவாய்ந்து ஒரு அமைப்பாட்டில் இருக்குது அடுத்தது குரு பகவான் லக்னத்துக்கு பதினொன்னாம் வீட்டுல இருக்கிறார் அப்ப பதினொன்னாம் வீடு அப்படின்றது என்ன சொல்றோம் லாபம் செஞ்ச உழைப்புக்கு லாபம் இல்லை அபிலாசைகள் மிகவும் குறைவான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குது சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த ஜாதத்தோட அமைப்பாட்டில் இங்கே உருவாக்கி கொடுக்கிறது அப்படின்றது இருக்கிறது செல்லா பண்ணீங்க அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினொன்னாம் பாவகம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இங்க பாதிப்புகளை கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சுட்டி காட்டுது அப்ப ஒரு ஜாதகத்துல டிக்கு வாங்காத கிரகம் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவத்துடைய காரதத்துவங்களும் இந்த ஜாதகருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மாரி டிக்கு வாங்காத கிரகம் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்துல எந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் ரீதியில் அங்க போகுதோ அந்த இடத்துலயே பாதிப்பு கொடுக்கும் இப்ப இந்த ஜாதகத்துக்கு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கார் டிக்கு வாங்காத இடத்துல இந்த கேது வந்து டிக்கு வாங்கல இந்த குருவும் டிக்கு வாங்கல அப்ப குரு இப்ப இன்னைக்கு எங்க இருக்கிறாரு ரெண்டாம் பாவத்துல இருக்கிறார் அப்ப இந்த குரு எங்க இருக்கிறாரு ரெண்டாம் பாவத்துல இருக்கிறார் இன்னைக்கு கோச்சாரத்துல அப்ப இந்த குரு இரண்டாம் பாவத்துல இருக்கும்போது என்ன பண்ணும் இரண்டாம் பாவம்ன்றது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னது திருமணம் அமைஞ்சாதான் குடும்பம் அப்ப அதை பத்தி சிந்திக்கிறதும் அதை பற்றி யோசிக்கிறதும் இந்த தன்மை கொடுக்கும் அடுத்தபடியாக இந்த ஜாதகத்துக்கு டிக்கு வாங்காத கிரகம் இன்னைக்கு கோச்சாரத்துல எங்க இருக்கிறாரு இந்த வருட கிரகத்தில எடுத்து சொல்லலாம் இந்த வருட கிரகத்தை இன்னைக்கு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்காரு லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அப்ப இந்த ஜாதகர் மேல இப்ப வீண் பலி கெட்ட பேரு அவமானங்கள் பிரச்சனைகளும் தேவையில்லாத இந்த ஜாதகருக்கு இப்ப ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும் இந்த இடத்துல கேது இருக்கிற வரைக்கும் இவருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அதிகமா வரும் சோ இது வந்து கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்கணும் இது கோச்சாரதில் இருக்கக்கூடிய கேது அதே இன்னைக்கு கோச்சாரத்துல சூரிய பகவான் லக்னத்துக்கு ஆறாம் இடத்தில் இருக்காரு ஆறாம் இடம்ன்றது என்னது நோய் நொடி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்ப அதை பத்தி சிந்திச்சுட்டு இருப்பாரு ஏதோ ஒரு பக்கம் கடனை வாங்கி ஆஹ் இருக்கிற பிரச்சனை நிவர்த்தி பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் சிந்தனையும் இந்த ஜாதகருடைய மனசுக்குள்ளார ஓடிக்கொண்டு இருக்கும் சோ இதுதான் இந்த ஜாதகருடைய மெயின் பாயிண்ட் இதை வச்சுதான் அந்த ஜாதகர் இருப்பாரு இன்னைக்கு இருக்கிற மனநிலைகளும் இவருடைய பிறவி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பிளஸ் எல்லாம் சொல்லலாம் அதுக்கு முன்னாடி மைனஸ் இப்ப நம்ம சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் இவருக்கு குறைபாடுகளை இன்னைக்கு ஏற்படுத்திட்டு இருக்கு இந்த இவருடைய மனசுக்குள்ள இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வரைக்கும் அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்ற அவர்கிட்ட நம்ம கேட்டுட்டு அதுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த ஜாதருடைய பிளஸ் சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுக்கலாம் இப்ப ஐயா சொன்ன பாயிண்ட்ஸுகள் எல்லாமே இப்போ ஐயா சொன்ன பாயிண்ட்ஸுகளை அனைத்தும் மிக சரியானதான் இது என் தங்கச்சி பையனோட ஜாதகம் இப்போது தங்கச்சிக்கு வந்து பையனுக்கு மேரேஜ் பண்ணுறக்கு ஒரு விஷயத்துக்காக வந்திருக்குது அதுவும் கொஞ்சம் இருக்குது இப்போ வந்து பணம் கொஞ்சம் கடன் கொஞ்சம் இருக்குது என் லேண்டு விற்று அந்த கடன் அடைச்சலாமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அது கொஞ்சம் என் லேண்டு வந்து சேல்ஸ் மாட்டேங்குது அந்த பிரச்சனை அப்படின்னு இருக்கு தங்கச்சிக்கு என்னன்னா இப்போ அவனுடைய மேரேஜ் எப்படி நடக்கும் அந்த மேரேஜில் ஏதோ பிரச்சனை வந்துருமா அப்படின்னு இருக்குது அது விஷயமாகவும் அவருக்கு கேள்வி வந்திருக்குது ஆனால் அந்த மேரேஜுங்கிற விஷயம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா எப்படின்னு ஆனால் ப பணம் தான் இருக்குது கொஞ்சம் இதில் கடன் இருக்குது வீடு கட்டுனதால கொஞ்சம் கடன் இருக்குது ஆ அதுதான் இடம் இப்ப இவருடைய கேள்வி என்னன்னா கடன் நிவர்த்தி ஆகணும் அடுத்தபடியாக இவருக்கு திருமணம் நடைபெறணும் இதுக்கு எங்க போனா இவருக்கு கிடைக்கும் இல்லை அடுத்த சொல்றேன் பிளஸ்ல சொல்றேன் நான் பிளஸ்ல சொல் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு மைனஸா இருக்கிறது கடன் அடுத்த திருமணம் இந்த ரெண்டுக்கும் தொடர்பு ஏற்படுத்தி இருக்கக்கூடியது இவருடைய பிறப்பு ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் இவருக்கு திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் இவருடைய குலதெய்வம் கோயிலுக்கு போய் நல்ல முறையில் வழிபாடு செய்யணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் குலதெய்வத்தை பத்தி சொன்னாரு அதில் பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு ரெண்டு இரண்டு குலதெய்வம் அந்த குலதெய்வ எடுத்து வந்து வேற பக்கம் மண் வச்சு அதை வேண்டிட்டு இருக்கிறாங்க இப்போ பழையபடி அதே குலதெய்வத்துக்கு மறுபடியும் போயிட்டு இருக்கிறாங்க பழைய குல குலதெய்வத்துக்கு அதுவும் சொன்னது சரிதான் அப்ப குலதெய்வம் கோயிலுக்கு போய் பௌர்ணமி நாளில் இந்த ஜாதகர் போய் பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிட்டு வந்தாருன்னா மிக விரைவில் இவருக்கு திருமணம் நடைபெறக்கூடிய யோகமா அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல இவருக்கு லேண்டு விற்கணும்னு சொன்னார் பார்த்தீங்களா இந்த லேண்டை விற்கிறேன்னா கூட இவர் இருக்கக்கூடிய பூமி மனை இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிற மண்ணை எடுத்துக்கிட்டு போய் என்னைக்கு எடுத்துகிட்டு போனா அதே பௌர்ணமிக்கு எடுத்துகிட்டு போகலாம் அல்லது இந்த ஜாதத்துடைய உடனடியாக நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இருந்ததுன்னா அவங்க வந்து சனிக்கிழமை நாளில் இல்லை செவ்வாய்க்கிழமை நாளில் கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டு போய் வெற்றியிலே பாக்கு வெத்தலை பார்க்க ரெண்டு வெத்தலை வச்சு ரெண்டு வெத்தலையில அந்த மண்ணை வச்சு அதில் காசு வச்சு இதுல நல்ல விலைக்கு எனக்கு விற்பனை செய்து கொடு கடவுளே அப்படின்னு சொல்லி குழந்தைங்க கோயில பிரார்த்தனை பண்ணிக்கணும் இதை பண்ணிட்டு வந்தாருன்னா இது இவருக்கு மட்டும் இல்லை விற்க முடியாத இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த இந்தமாரி மண்ணை எடுத்துகிட்டு போய் குழந்தைங்க கோயில் வெத்தலையில தான் வைக்கணும் அதாவது வாழை தலையில வைக்க கூடாது வெத்தலையில வச்சு காசை வச்சு விற்பனை பண்ணி கொடுன்னா மிக அற்புதமான முறையில் நல்ல ரேட்டுக்கு விற்பனை ஆகக்கூடிய அமைப்பாற்றல் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் அதுல வந்து எப்படி எவ்வளவு காசு வைக்கன்றது ரைட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அஞ்சு ரூபா காயின் விற்கிறது ரொம்ப நல்லது அஞ்சு ரூபா காயின் வந்து அதுல வந்து பார்த்தீங்கன்னா அதுல வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிக விரைவில் வந்து அந்த இடம் விற்கிறதுக்கான யோகம் அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஜாதகருக்கு அந்த பரிகாரம் தான் அதை செய்து கொண்டார்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்றது இருக்கிறது இதுல ஐயா வந்து இன்னொரு கேள்வி ஒன்னு கேட்டிருக்கிறாரு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு தன்மைகள் பலங்கள் ஏற்படுத்தி கொடுக்குமா யோகங்கள் கொடுக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டிருக்கிறாரு சோ இந்த ஜாதகத்துக்கு எப்ப வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கும் ரெண்டாம் இடமும் நீர் ராசி சம்பந்தப்பட்ட தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா இப்ப இந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்தேபதி சனி பகவான் நீர் ராசியில் இருக்கிறார் ஸோ இந்த ஜாதகத்துக்கு நீர் ராசியில் இருக்கிறதுனால சனி பகவான் டிக்கு வாங்கிட்டாரு அதனால இந்த ஜாதகர் கண்டிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் எப்படி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக போகணும் அதுக்கு இந்த ஜாதகருக்கு முதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சி செய்து வெற்றி பெற்றதுக்கு பிறகு அதுக்கப்புறம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டும் பக்க பக்கமாக இவருக்கு அமைத்து கொடுக்கக்கூடிய யோகம் அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் சோ இது ஒரு அதுக்கான அமைப்பாற்றல் இருக்குது இந்த ஜாதகத்துக்கு இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கிறாரு நாமளே சொல்றதுக்கு முன்னாடி அவரே கேள்வி கேட்டாலும் இந்த டக்குன்னு சொல்லிட்டு எந்த புண்ணியம் வேலை செய்யின்றது ஒரு ஜாதகத்தை சொல்லிடலாம் இந்த ஜாதகத்துக்கு காதல் திருமணம் நடைபெறுமா அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்குது இந்த ஜாதகத்துக்கு இதற்கு முன்னாடி இதற்கு முன்னாடி ஒரு ஒன் சைடு லவ் ஒரு டபுள் சைடு ஜாதகத்துக்கு அது இருக்கா இல்லையான்னு சொல்லட்டும் இல்ல அது கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு தங்கச்சி கூட கேட்டிருக்க இருக்க அப்படி எல்லாம் மேரேஜ் பண்ண மாட்டேங்குது சொல்லிட்டு இருக்க அப்படி அதான் சொன்ன தங்கச்சி கட்டத்துக்கு இல்லை அப்படிலாம் வேணாம் வேண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படி ஆனால் அந்த ரகசியம் சரியாக தெரியல ஆனால் லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு இதாக இருக்கு தங்கச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறா இந்த ஜாதகத்துக்கு காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறுமா வெற்றி பெறாது இதுக்கு ரூலையும் சொல்லிடுறேன் இதை ஜெயிக்குமா ஜெயிக்காதுன்ற விஷயத்தையும் சொல்லிடுறேன் ஐந்தாம் இடம் அப்படின்றது காதல் காதல் கிரகம் அப்படின்ற விஷயங்கள் புதனும் சுக்கரனும் சரிங்களா இது ரெண்டுமே ஆட்சி பெற்றாங்க ரெண்டுமே ஆட்சி பெற்றுட்டாங்க சோ இதுல நம்ம பார்த்த உடனே என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கிரகத்துடைய டிக்கு வாங்கிட்டாங்க ரெண்டு கிரகத்தினுடைய டிக்கு வாங்கிட்டாங்க சோ நம்முடைய எம்எம் சிஸ்டத்து பிரகாரம் இந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் நடைபெறாது இல்ல அது அப்புறம் சொல்ற இருங்க இப்ப இந்த ஜாதகத்துக்கு காதல்ல வெற்றி பெறவே முடியாது சுக்கிரனும் ஆட்சி பெற்றாரு புதனும் ஆட்சி பெற்றாரு அது ஐந்தாம் இடத்திலே இருக்கிறார் சோ இதுல காதல் ஜெயிக்க முடியாதுன்றது எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக நான் சொல்றேன் இந்த ஜாதத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக காதல் திருமணம் செய்யறதுக்கான யோகம் அமைப்பாட்டில் இருக்கும் அப்படின்றதுதான் எல்லாம் நெருங்கி போகும் இது ஏன் தோல்வி அடி அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் என்ற நட்சத்திரம் மிருக சீரச நட்சத்திரம் சோ அதனால அதை செயல்படுத்த விடமாட்டார் சுக்கர பகவான் என்ற நட்சத்திரம் ரோடி நட்சத்திரம் சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் தான் என்ற அகங்காரம் கருவங்கள் உண்டு சோ இது ரெண்டுமே அவுட் அதனால இந்த ஜாதகர் ஆட்சி பெற்றிருந்தாலும் இந்த இடத்துல காதல் திருமணம் ஜெயிக்க முடியாது அதனால இதை சொல்லப்பட்ட காரணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ஜாதத்துக்கு வீட்டுல பாக்குற திருமணம் தான் நடைபெறும் அதான் நீங்க தைரியமா இருந்துக்கலாம் தைரியமா சொல்லிடலாம் இது இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் காதல் நெருங்கி போனாலும் விடிந்தால் நாங்க விட்டு வெளியே போய் கோயில போய் கல்யாணம் பண்றோம்னா கோயில் ஐயர் இருக்க மாட்டான் கோயில் அந்த பொண்ணு வராது இல்லைன்னா அந்த பையன் வர மாட்டான் அப்படிப்பட்ட உச்சநிலைக்கு போனாலும் இந்த மாதிரி தடங்கள் வரும் நான் சொல்றேன் உதாரணத்துக்கு ஆனா கண்டிப்பா அந்த அளவுக்கு எல்லாம் போகாது அந்த அளவுக்கான முயற்சிகளும் வெற்றி கொடுக்காது இந்த ஜாதகருக்கு மிக விரைவில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற அல்லது இந்த ஜாதகத்துக்கு இவங்க அப்பாவோட புண்ணியம் வேலை செய்யுமா என்னைக்குமே லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி சரிங்களா ஐந்தாம் இடத்த அதிபதி ஒரு ஜாதகத்துக்கு புதன் புதன் பவன நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு கிரகம் ஐந்தாம் பாகம் வேலை செய்யணும்னு அர்த்தம் அப்போ தாத்தாவோட புண்ணியம் இவருக்கு இருக்குன்னு அர்த்தம் இப்போ புதன் பகவான் டிக்கு வாங்கிட்டாரா ஸோ கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு இவருடைய தாத்தாவோட புண்ணியம் இவருக்கு உண்டு அடுத்தது லக்னத்துக்கு ஒன்போதாம் இடம் தான் தகப்பன் தகப்பனுடைய சுக்கர பகவான் சுக்கரபன நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்துருச்சு டிக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்பாவோட புண்ணியமும் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ஸோ இந்த ஜாதகத்துக்கு ரெண்டு பேர்த்தோட புண்ணியம் இருக்கிறதுனால இந்த ஜாதகர் யோகமாக பொழைப்பார் ஒரு ஐந்தாம் டிக்கோ ஒன்பதாம் அவர் எந்த கிரகம் வாங்கிட்டார் ஆட்சி உச்ச நீ எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீ போக வேண்டாம் டிக்கு வாங்கிட்டா கண்டிப்பா இவருடைய எதிர்காலத்துல ஒரு சரித்திரம் படைக்கிற அளவுக்கு உங்களுடைய புண்ணியத்துல இருந்து ஒரு லெவல்ல நல்ல முறையில வாழ்ந்து காட்டுவார் நீங்க உங்களோட ஜாதகம் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க இது கண்டிப்பா இருக்கும் அதே போல இதுல ஐந்தாம் இடம் வரல அப்படின்னா இது தாத்தாவோட புண்ணியம் வேலை செய்யல அப்ப என்ன பண்ணும் தாத்தாவை வணங்க வேண்டும் முன்னோர்களை வணங்க வேண்டும் வணங்கினா ஐந்தாம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பலப்படுத்தி கொடுக்கும் அதன் மூலமா குலதெய்வம் பலப்படுத்துரும் செய்யப்பட்ட புண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஒன்பதாம் பாவம் டிக்கு வரல அப்ப தா அப்பாவை திட்டக்கூடாது அப்பாவை தனியாக விடக்கூடாது அப்ப அப்பா கிட்ட அடிக்கடி போய் பாத பூஜை செய்ய வேண்டும் ஒன்பதாம் பாவத்தினுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லைன்னா எந்த அளவுக்கு உங்களுடைய அப்பாவை கூட்டு போய் பாத பூஜை பண்றீங்களோ அந்த அளவுக்கு அவருடைய புண்ணியத்தை நீங்க பலப்படுத்திக் கொள்ளலாம் அதனாலதான் பாத பூஜை பண்ணுங்க பாத பூஜை பண்ணுங்கன்னு சொல்றது என்னைக்குமே எல்லாராலையும் பாத பூஜையும் பண்ண முடியாது எல்லாத்துக்கும் அந்த பாத பூஜையும் கிடைக்காது சோ ரெண்டு விஷயங்கள் இந்த ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை எந்த ஜாதத்தை எடுத்தாலும் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம்ன்ற ஒரு விஷயத்த பலப்படுத்துறதுக்கான சூட்சமத்தை தெரிந்து கொண்டால் ஐந்தாம் பாவத்தினுடைய கிரகத்த நட்சத்திரத்து இல்லைன்னா கண்டிப்பா நீங்க அமாவாசை தோறும் பசு மாட்டுக்கு அகத்திக்கிற வாழைப்பழம் கொடுத்து வழிபாடு செஞ்சா மட்டும்தான் உங்க வம்ச தலைக்கும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண் வாரிசு இல்லாம போகிறது பெரும்பாலான ஜாதத்தில் பாருங்க ஐந்தாம் பாவத்துடைய அதிபதி நட்சத்திரத்துல கிரகங்கள் இல்லாதவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்காம இருக்கும் இல்லைன்னா ஆண் குழந்தைக்கு வசம் போராடிட்டு இருப்பாங்க இல்லைன்னா குழந்தைங்க சொல்பேச்சு கேட்காது இல்லை முன்னோடைய ஆசீர்வாதம் கிடைக்காது அப்ப இதை நம்ம பலப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணா ஐந்தாம் பாவத்துடைய கோயிலுக்கே போடும் குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு செய்யறது ஒரு பக்கம் இருந்தால் அதோட புண்ணியத்தையும் தர்மத்தையும் நம்ம பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் எதில் இருக்குது அப்படின்னா மாட்டுக்கு அகத்திக்கீரையும் வாழைப்பழத்தை வாங்கி கொடுப்பதன் மூலமாக ஒவ்வொரு அமாவாசை நாளும் தவறாம இது வரைக்கும் நீங்க அதை செயலினாலும் இதுக்கப்புறம் இது மாரி பாருங்க இந்த மாரி ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மையில் பலங்கள் அதற்குரிய பரிகார முறைகள் இதெல்லாம் எம் எம் சிஸ்டத்துல வருகின்ற வகுப்புல எளிமையான முறையில உங்களுக்கு சொல்லி கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஸோ அதனால இந்த வகுப்புல கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செல் நம்பர் இருக்கும் தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு அறுபத்தேழு அப்படின்ற நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதை தொடர்பு கொண்டீங்கன்னா வருகின்ற வகுப்புல நீங்க கலந்துக்கலாம் மிக குறைந்த இடங்கள் மட்டும்தான் மீண்டும் இதை விட்டா திருப்பினா ஆறு மாதம் கழிச்சு தான் வகுப்புகள் ஆரம்பிக்கும் அதனால இந்தமாரி எம் எம் சிஸ்டத்துல எளிமையான முறையில எடுத்து எடுப்புலயே அழகான முறையில நம்மளால பலன் சொல்ல முடியும் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க வந்து இன்னைக்கு எத்தனையோ ரூல் இருக்குது ஆனா ஒருத்தர் இவரோட ஜாதத்தை இங்க வந்து போட்டுட்டு உடனடியா போர்டில் பார்த்து பலன் சொல்லணும் அப்படின்னா அது எம்எம் சிஸ்டம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் வேற எந்த ஒரு லைன்ல போனாலும் குறை சொல்ல விரும்பல எந்த ஒரு குறையில போனாலும் சொல்றதுக்கு ஒரு தயக்கமா இருக்கும் ஆனா இந்த முறையில பலன் சொன்னா பெரும்பாலும் அன்பர்கள் இன்னைக்கு நிறைய ஜோதி போன் பண்றாங்க உண்மையாலுமே எம்எம் சிஸ்டம் சூப்பரா இருக்குதுங்கய்யா அற்புதமாக இருக்குது இந்த வடிவத்தில் தான் இன்னைக்கு இன்னைக்கு நிறைய ஜாதகம் பார்க்குறேன் எல்லாருமே ஓகே என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரிசல்ட் எனக்கு நல்லா கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை ஒன்று அடுத்த லெவல் வளர்ச்சி கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய ஒத்துழைப்பும் கொடுக்கணும் இது எல்லாரும் பயன்பெற்றுக்குன்னு நான் ஓப்பனாக சொல்லி கொடுக்குறேன் அதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் இதை நான் வந்து ஒருத்தர் மட்டும் பயன்படுத்தி நான் இன்னைக்கு நான் பார்க்குற ஒவ்வொரு ஜாதகமும் எம்எம் சிஸ்டத்தில் தான் பார்க்கறேன் டெய்லியும் பத்து ஜாதகம் பதினஞ்சு ஜாதகம் பார்க்குறேன்னா பதினஞ்சு இருபது ஜாதகமும் எம்எம் சிஸ்டத்தில் நான் போட்டு வச்சுட்டு தான் நான் பலன் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அது மேலும் 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 அது உருவேத்தி பலன் சொல்றதுக்கான இப்ப நான் சொல்றதுலாம் வெறும் ரெண்டு மூணு பசங்க நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய கோர்வையாக எடுத்து பலன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகள்ல இருக்குது அடுத்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாந்தி மாந்தி பஞ்சபூதத்தில நிலம் நீர் நெருப்பு காற்று சம்பந்தப்பட்ட விஷயத்துல எதில் இருக்கு அதுல பிரச்சனை கொடுக்குன்னு அப்ப இந்த மாந்தி இருக்கிற இடத்துல இன்னைக்கு கோச்சாரத்துல சனி இருக்கிறாரு அப்ப இந்த மாந்தி இருக்கும் இடத்தில் டிக்கு வாங்கின கிரகம் வந்துச்சுன்னா டிக்கு வாங்கின கிரகம் மாந்தியோட சேர்ந்ததுன்னா அது பலம் அதிகரிக்கும் என்ன பலம் சனி பகவான் தொழில்காரகனாயிரு காலபுர சத்துவத்துக்கு அது என்ன பன்னெண்டாம் இடம் இன்னைக்கு சம்பாரிக்கிறதுல தொழில் பூரா கையில காசு வச்சிருக்கவே முடியாது ஏற்கனவே சொல்லிட்டாரு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது அழகா அங்க வேலை செய்யுது அப்ப சம்பாதிக்க கடினமான உழைப்பு இருக்கும் ஆனா உழைப்பு கேட்ட வருமானம் இருக்காது இந்த இங்க இருக்கிற சனி பகவான் இங்க நகுந்து இங்க நவறம் போலதான் ஓரளவுக்கு தன்மை பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வரைக்கும் இந்த பிரச்சனை நில ராசியில மாந்தி அப்போ வண்டியில இருந்து அடிக்கடி கீழே ரத்த காயம் ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த மாதிரி இன்சல்ட் எல்லாம் இவருக்கு அடிக்கடி ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு கண்டமை இவருக்கு நடந்திருக்கணும் சமீபத்துல கீழே கையை உடைஞ்சு கிராக் ஆயிடுச்சு இதாயிருச்சு அப்ப இந்த மாரி நிலராசி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம அழகான முறையில் எடுத்து சொல்ல இது ஒரு கிரகத்துக்கு ஒரு நாள் முழுச பலன் சொல்லலாம் பன்னெண்டு பாவத்தை டச் பண்ணும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜாதத்துக்கு குரு மட்டும் எடுத்துக்குவோம் குரு மட்டும் எடுத்துக்குவோம் ஏன்னா குரு டிக்கு வரல டிக்கு வாங்காத கிரகத்தை எடுத்தா நிறைய சொல்லலாம் டிக்கு வாங்கின கிரகத்தையும் நிறைய சொல்லலாம் அது பிளஸ் ஆனா பிளஸ் நமக்கு இயற்கையாவே நல்ல முறையில இருக்கும் ஆனா இந்த மைனஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லி எச்சரிக்கை பண்ணி அதுல நம்ம கவனமா இருந்துக்குன்னு சொல்றது எச்சரிக்கை சொல்றதுதான் அப்ப இந்த குரு என்ன பண்றாரு இன்னைக்கு கோச்சாரத்துல இரண்டாம் இடத்துல இருக்கிறார் இரண்டாம் இடம் என்பது குடும்பம் தனம் வாக்கு என்னைக்குமே டிக்கு வாங்காத கிரகம் இரண்டாம் இடத்துல இருந்தா அவங்க பொய் பேசுவாங்க அவங்க உண்மையே பேச மாட்டாங்க அவங்க அடிக்கடி நேரத்துக்கு சூழ்நிலைக்கு தகுந்த போல பொய் பேசக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா இதுல ஒன்னு ஒழுக்கம் நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா காதல் சம்மந்தப்பட்டேன் இல்ல 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 நான் எல்லாம் பண்ணல நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவார் ஆனா அவர் காதல் சொல்றதுக்கே தயங்கி 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 தான் சொல்லுவார் அந்த ஒரு விஷயத்த இங்க கொஞ்சம் பிரச்சனைகள் வாக்குத்தன்மைகள் பலத்தை இங்க குறைத்து குடிக்கிறது அதே போல ரெண்டாம் இடம் குடும்பம் குடும்பத்தோட பற்றோடு இல்லை இன்னைக்கு இருக்கிற இந்த குரு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் மாட்டியிருப்பார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் மாட்டி மாட்டார் குரு இங்க வந்ததுக்கு அப்புறம் மாட்டியிருப்பார் லக்னத்தில் இருக்கும்போது அதுக்கான ஏட்டிடியூட்லாம் இவருக்கு பலமா இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையிலும் இந்த ஜாதகருக்கு இருக்கிறது ஸோ இந்த டிக்கு வாங்காத கிரக எந்தெந்த பாவத்தில் போய் டச் ஆகி டச் ஆகி போறாரோ அந்தந்த பாவத்தை நமக்குலாம் பிரச்சனை சிக்கலை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த அழகான முறையில் நமக்கு எடுத்து சொல்லுவதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம அழகான முறையில் எடுத்து சொல்லலாம் ஸோ இதுல இதுல பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லணும் இதில் சந்திர பகவான் என்னைக்குமே மூணு டிக்கு நாலு டிக்கு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கீங்களே மனசை பார்த்தோன்னு கவர்ந்து எழுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு ஆனால் இதுல வந்து சந்திர பகவான் மட்டும் எக்கார்ந்து கொண்டும் மூணு டிக்கோ நாலு டிக்கோ வாங்கிட்டார் ரெண்டு இருந்தால் நார்மல் மூணு நாலு வாங்கிட்டாருன்னா இவர் யாருடைய சொல்பயிற்சியும் கேட்க மாட்டார் இவர் சொல்றதுதான் சரின்ற வாதாடக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இவருக்கு ஏற்படுத்தி இது எல்லாத்தையும் சொல்லிடுற அப்புறம் சொல்லாருங்க அப்போ நிறைய வாதாடுவார் இப்போ நம்ம பாசில் சொல்லணும்னு வச்சுக்கோங்க மூணு டிக்கு நாலு டிக்கு வானவங்களாம் ஒரே வரியில பலன் அவர் ஒரு சைக்கோ அவர் ஒரு சைக்கோ அப்படின்ற ஒரு விஷயத்த அழகா சொல்லிட்டு போயிடலாம் இந்த மூணு டுக்கு நாலு டுக்குன்றப்ப அவங்க மலை ஏறணும்னு நினைச்சாங்கன்னா மலை தான் இருப்பான் மலை ஏறதுக்கு என்ன காரணம் சொல்லுமோ அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க சாமி கும்பிட போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க சாமி கும்பிட போகலைன்னா அதுக்கு ஆயிரத்தி எட்டு காரணம் சொல்லு நீ போகலைன்னா உங்க வீட்டுல பிரச்சனை இருக்குது சிக்கல் இருக்கு நீ போகலைன்னா உனக்கு செயல் செயல்படுத்த அவனை பிரைன் வாஷ் பண்ணி பண்ணி அவனை கூட கூட்டிட்டு போனா இல்லையே ஒரு அமுச்சு விடணும் சோ இந்தமாரி ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் சொல்றேன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்த எப்படி சினிமாவுக்கு போகணும்னு சந்திர பகவான பொறுத்த வரைக்கும் சினிமாவுக்கு போகணும்னு முயற்சி பண்ணிட்டான்னு வச்சுக்கங்களேன் நீங்க போகல அவர் கேட்டோன்னா சினிமாக்கு நீ எல்லாம் போக வேண்டாம் வேலை இருக்குது எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னா அன்னைக்குன்னு பார்த்து உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் கால் கேட்பாங்க ஆமா எனக்கு அங்க போனீங்க போனிச்சு நீ கிளம்புறனா கிளம்பு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கம்மி சினிமாவுக்கு போயிருவார் ஒன்னு இப்படி பண்ணுவாரு அவரை கூட கூட்டிட்டு போகணுன்னு ஒரு முயற்சி பண்ணிட்டார் கூட கூட்டிகிட்டு போகணும்னு முயற்சி பண்ணிட்டார் இது எப்படி பிரைன் வாஷ் பண்ணுவாருன்னா அவர் கையில காசு இருக்கா இல்லையோ இவர் கையில வந்து காசு இருக்குது நீங்கள் இன்னைக்கு வந்தீங்கன்னா இன்னொரு நாளைக்கு கூட்டிகிட்டு போகும்போது உனக்கு நிறையா வாங்கி தரேன் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன் இன்னைக்கு வா போலாம் எனக்கு ஒரு மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்குது மனசுக்குள்ள ஒரு படபடப்பா இருக்குது இதுக்கு போனால் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு அவரை பிரைன் வாஷ் பண்ணி அவர் இவரோட கண்ட்ரோலில் கொண்டு வந்து அழகாக கூட்டிகிட்டு போயிடுவார் ஸோ இதெல்லாம் சந்திரனுடைய வேலை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டா வேலை செய்வாங்க ரெண்டு இருந்துச்சுன்னா மத்தவங்களுடைய உள்ளுணர்வை புரிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி உண்டு ஒன்னு இருந்தா அன்பு பாசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு எங்க போனாலும் எங்க உண்மையான அன்பு இருக்குது அங்க போய் பேசுவார் டிக்கே வரல அவர் எங்கெல்லாம் போய் அன்பு வைக்கிறாளோ அங்கெல்லாம் இவரை பத்தி தப்பா பேசிட்டு ஓடி வந்துருவாங்க அப்ப சந்திரன் என்பது மனோகாரகன் ஆனா அதோட நட்சத்திரத்துல ஒரு கிரகமாச்சு இருக்கணும் அப்பதான் உண்மையான அன்பு செலுத்துறாங்க யாரு என்பதை அறியக்கூடிய ஒரு விஷயங்கள் அங்க உணர்ந்து கொள்ள முடியும் அப்படியேப்பட்ட தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம உணர்ந்து கொள்வதற்கு ஒவ்வொரு கிரகம் ஒரு டிக்கு வாங்கின என்ன பலன் ரெண்டு டிக்கு வாங்கின என்ன பலன் மூணு டிக்கு வாங்கின என்ன பலன் நாலு டிக்கு வாங்கின என்ன பலன் ஐந்து டிக்கு வாங்கின என்ன பலன் இதெல்லாம் நம்முடைய எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக பலன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வகுப்பு நடைபெற இருக்கின்றது வருகின்ற ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கக்கிழமை திங்கள் புதன் வெள்ளி ஒரு பேட்சும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு பேட்சும் இது மாரி தொடர்ந்து இந்த கிரகத்தினுடைய காரத்தை டிக்கு வாங்கக்கூடிய ரொம்ப எளிமையா சொல்லலாம் ரொம்ப கஷ்டம்லாம் எல்லாம் அது கூடுதலா கூடுதலா சேர்ந்து செலவே இல்லாத பரிகாரமும் நம்ம சொல்லலாம் அழகான முறையில் ஸோ அப்ப இந்த ஜாதகத்துக்கு சூரியன் டிக்கு வரல அப்போ என்ன பண்ணுவாருன்னா இன்னொரு விஷயத்தையும் இந்த ஜாதகம் சொல்லணும் இவர் ஏதோ ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கங்களேன் அங்கே இவரு பாராட்டு கிடைக்கலைன்னா அந்த இடத்துல இருக்க மாட்டார் பாராட்டு கொடுக்கணும் இவர் வந்து ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் பாராட்டணும் இல்லைன்னா அவரை மதிக்க மாட்டார் அந்த இடத்துக்கு வேலை செய்ய மாட்டார் அப்ப பாராட்டுகள் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது இவருக்கு ரொம்ப உண்டு மைனஸா இருந்தாலும் அதை எதிர்பார்த்துட்டு இருப்பார் அப்ப இவர்கிட்ட என்ன சூரியன் டிக்கு வரலையா அப்ப அவர் செயல்பாடு ரெண்டு வசித்த பாராட்டுங்க ரெண்டு எக்ஸ்ட்ரா செஞ்சு கொடுப்பார் செய்யல பாராட்டலைன்னா கண்டுகா முற்றுவார் இந்த மாதிரி ஒரு மைனஸும் இவருக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும் சரி அடுத்தது செவ்வாய் போன நட்சத்திர கிரகங்கள் வந்துருச்சு அப்ப செவ்வாய் எங்க இருக்கிறாரு டிக்கு ஆனவர் நாலாம் இடத்துல இருக்கார் அப்ப இந்த ஜாதகருக்கு பூமி மனை இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக இவருக்கு அமைத்து கொடுக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துல ஏற்கனவே சொத்து இருக்குன்னு சொல்லிட்டாரு செவ்வாயும் இவர் சுக்குரனோட சேர்ந்து தான் நிக்கிறாரு செவ்வாய் டிக்கு வாங்கிட்டாவே அவங்களுக்கு இயற்கையாகவே பூமி மனை இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவருக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அழகான முறையில சொல்ல முடியும் புதன் பவன நட்சத்திர டிக்கு வாங்கிட்டார் ஸோ கண்டிப்பா இவர் படிச்சிருப்பார் ரொம்ப புத்திசாலி திறமசாலி நல்ல மூளைக்கு பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட டெக்னாலஜி ஆடிட்டிங் பேங்கிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல டேலண்டான ஒரு மனிதராக இருப்பார் ஏன்னா புதன் ஆட்சி பெற்று சூரியன் இருக்கார் என்றைக்குமே புதன் சூரியன் படிக்கும் போதே ஒரு பேராசன எல்லாத்தையும் தெரியும் கூடுதலாக ஒரு விளையாட்டு புத்தி இருக்கும் விளையாட்டு எண்ணங்களும் இருக்கும் விளையாட்டு சிந்தனைகள் இருக்கும் காமெடி பண்ணுவார் சிரிச்சு சிரிச்சு பேசக்கூடிய தன்மையில் இருக்கும் இந்தமாரி ஒரு உணர்வும் இவர்கிட்ட இருக்கும் அப்படின்றத சொல்லலாம் அடுத்தது சுக்கரவோன நட்சத்திர ரெண்டு கிரகம் டிக்கு வாங்கியிருக்கு ஸோ இதுக்கு நம்ம பிளஸ் ஆயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரை பார்க்கும் போதே நல்ல ஒரு கலராகவும் ஒரு வசீகர தன்மையாகவும் இவருடைய கண்ணு நல்ல அழகான முறையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்கள் இருக்கும் அப்போ ஒருத்தரை பார்த்த பார்வையிலேயே கண்ணு சிமிட்டாத அளவுக்கு ஒரு கண்ணு வந்து இவருக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிற அளவுக்கு இருக்கும் இவருடைய கண்ணு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கண்ணாக இருக்கும் அதாவது காந்தரூபம் வசீகர தன்மையை இருக்கக்கூடிய கண்ணுடைய பார்வைகள் இவருக்கு இருக்கும் அப்படின்றது இந்த ரெண்டு டிக்கு வாங்கின விஷயத்த சரிங்க அப்ப இந்த மாதிரி அதெல்லாம் நீங்க சொல்லணும் நான் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லிடுறீங்க அப்ப இந்த தன்மையும் சுக்கர பவான அமைப்பாற்றலுக்கு அமைப்பாட்டலுக்கு இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் அதே போல இவர்கிட்ட பொறுத்த வரைக்கும் இவருடைய ஆடை அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜிகு ஜிகுன்னு மின்னணும் நீட்டா ட்ரெஸ் போடணும் அயன் பண்ணாத ட்ரெஸ் போடுவார் சுருக்கி வர்றது அயன் பண்ணாத ட்ரெஸ்ஸை இவர் போடவே மாட்டார் தூக்கி எறிஞ்சிடுவார் சோ இந்த மாரி ஒரு குணங்களும் இவருட் இருக்கக்கூடிய விஷயங்கள் சனி பகவான நட்சத்திர கிரகங்கள் இருக்கிறது அந்த சனி பகவான் என்ன பண்றாரு கேதுவோட சேர்ந்து நிக்கிறார் இவரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப தத்துவம் பேசுவார் ரொம்ப தத்துவமான ஒரு விஷயத்துக்கு தொழிலோட திறமைகள் இவர்கிட்ட இருக்குது தொழில் திறமைகள் இல்லாமல இல்ல என்னைக்குமே சனிபோட நட்சத்திரத்துல டிக்கு வாங்கிட்டா நல்ல முதலாளி அல்லது இவர் முதலாளி இருந்தா இவருக்கு நல்ல தொழிலாளி கண்டிப்பா கிடைப்பாங்க அப்ப இவருக்கும் நல்ல முதலாளி அப்படின்ற ஒரு ஸ்தானத்துக்கு நல்ல ஒரு தன்மைகள் பலங்களும் இவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியும் அவரும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு இந்த சனி பகவானுடைய இன்னொரு தன்மைகள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக்கு வாங்காத கிரகத்தோட ஒன்று சேர்ந்து நிக்கிறாரு கேதுவோட இப்ப இவர் என்ன பண்ணுவார்னா அதுதான் ஞானம் தத்துவம்லாம் பேசி பேசி இவர் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இவருகிட்ட இருக்கும் பேச்சு திறமைகள் நல்ல வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டிலும் திறமைகளும் பேச்சு திறமையில் இருக்கும் அப்படின்றது இருக்குது ராகு போன்ற நட்சத்திர கிரகங்கள் இருக்கிறது அந்த ராகு என்ன பண்றாரு லக்னத்துக்கு எட்டாம் இடத்தால் இருக்கிறாரு இவருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் மனசுக்குள்ளார கற்பனை கோட்டைகள் கடத்தி க கட்டி வச்சிருக்கிறார் நிறைய பில்டிங் கட்டணும் நிறைய சொத்து பத்து வாங்கணும் நாலு பேர்த்துக்கு முன்னாடி கார் அப்படியே சொகுசான வாகனத்துல போகணும் அப்படின்ற ஆசைகள் இவர்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அது என்ன அது ஸ்பீடாக ஓட்டணும் நல்லா ஹெவியான கார் வாங்கணும் அப்படின்ற ஆசையோ டூ வீலர்லயே வந்து இவர் ஸ்பீடாக தான் போவார் சீக்கிரமால போக மாட்டார் ஸ்பீடாக தான் போவார் ஏன்னா இந்த ஜாதத்துக்கு இந்த ராகு என்பது புதனோட வீட்டுல இருக்காரு ராகு டிக்கு வாங்கிட்டார் ராகு டிக்கு வாங்கி புதனோட வீட்டுல இருந்தா அவங்க சின்ன வயசு பறவை பறக்கிற மாதிரி சரன்னு பறந்துட்டு தான் போகணும் அப்படி புருன்னு போகணும் சவுண்டு வரும் வந்தாதே இவருக்கு காலர் பின்னாடி திரும்பும் சவுண்டு வரலைன்னா இவருக்கு காலர் திரும்பாது இவருக்கு ஸோ இவருக்கு வந்து எத்தனை வயசு வரைக்கும் இருக்கும் ஆரம்ப வயசுல இருந்து வண்டி ஓட்டினதுல இருந்து நல்லா பின்னாடி வரக்கூடிய காலகட்டங்கள் வரைக்கும் சர்க்கேஸ் காட்டுவார் வண்டியில அந்த மாரி தன்மைகள் இவர்கிட்ட உண்டு ஸோ இதெல்லாம் இந்த ஜாதத்துக்கு ஒரு பிளஸ் வண்டி வாகனத்தை வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்குவாரு பேர் ஒட்டிக்குவாரு வண்டியில் ஒரு தடவை திருப்பூர்ல தான் இருக்காங்க வண்டியில் போறக்கு எனக்கு பயம் அவ்வளவு வேகமா போறான் வண்டியில ஸ்பீடு நம்மளுக்கே அந்த திருப்பூர்ல எவ்வளவு டிராஃபிக் இருக்கும் யோசனை பாருங்க நல்லா ஸ்பீடா நல்லா நேர்த்தியா தான் போனேன் நல்லா இருந்தது ஆள் வந்து நல்லா பர்சனாலிட்டியாக இருப்பான் பார்த்தாவே வசித்தன்மையும் இருக்கும் சின்ன பையனை குழந்தையாக இருக்கும் போது இவனை ரொம்ப நான் மரியாதைக்கு வச்சுட்டு ரொம்ப இருப்பேன் அந்த அளவுக்கு ஆள் இருக்கான் இப்போ அப்படிதான் தான் ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து ரொம்ப ஸ்டைலஸாக தான் இருக்கும் நல்லா ஒரு பையன் நடந்து போனால் அவனை பார்த்தாவே ரொம்ப எஜுகேட்டட்னு சொல்கிற அளவுக்கு தன்மை பையன் அப்படிங்கிறதுக்கு அது தகுந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அவங்க அப்பா பஸ் கண்ட்ரேட்டர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார் நல்லா இடம் தாத்தா சொத்தும் இருக்குது இடமும் வாங்கி போட்டிருக்காரு அப்பாவும் இப்போ வந்து பெரிய பில்டிங் நல்லா கட்டிட்டாரு நல்லா ஆள் வந்து வசீகரமாக நல்லா தன்மையோட அவன் கண்ணை பதவே இதாக இருக்கும் நல்லா நல்லபடியாக சிறப்பாகத்தான் எல்லாமே போயிட்டுருக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக தான் வாழ்க்கை அவனுக்கு இருக்குது அமைஞ்சிருக்கு ஆனால் அதை திருமண வாழ்க்கையை பற்றி தான் இப்போ கொஞ்சம் டவுட்டுக்காக கேட்டால் தங்கச்சி வந்து கேட்டான் அவனுக்கு மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு அதுக்காக தான் கேட்டார் லவ் மேரேஜெலாம் சக் சக்ஸஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டாரு அதில் ரொம்ப சிறப்பு எல்லாம் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தது ஒன்னு கூட மிஸ் ஆகல அந்த அளவுக்கு சிறப்பாக சொல்லு பலம் சொன்னாரு கேளுங்க அப்படின்றது சரி சந்திரனுக்கு நான் சொல்லிடுறீங்க சந்திரன் மூணு டிக்குன்னு சொன்ன சைக்கோட நிலைமையில தான் இருப்பாரு அதுக்கு என்ன சொல்றீங்க இல்ல எதா இருந்தாலும் ஆர்குமெண்ட் பண்ணுவோம் அத சொன்னா அதுதான் இதுதானே அதுக்கு ஆர்டினேட்டா ஒரு பதில் வச்சிருப்பான் அது அதை நான் கேட்டிருக்கேன் அதிகமாக பேச மாட்டேன் வருமானம் வந்தா அவனுக்கு என்ன தேவையோ பண்ணி கொடுக்கறதால மட்டும் நான் ஃப்ரீயாக இருப்போம் அவ்வளவுதான் சரி இந்த ஜாதகத்துக்கு ஐயா வந்து கேட்டிருக்காரு உறவுல நடக்குமா அசல்ல நடக்குமா அப்படின்ற ஒரு விஷயங்கள் ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் உறவு நடக்குமா அசல் நடக்குமான்ற ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூட்டு முறை லக்கணத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் திருவாரூர் நட்சத்திரம் அது வந்து வேற இனத்துக்கும் அதாவது வேற இதுக்கு காம்பினேஷன் கொடுக்குது அது ரெண்டும் பலமாக நட்பாக இல்லை அதனால் அது ஒரு உறவில் அவுட்டு அடுத்தது சுக்கர பகவான் என்ற நட்சத்திரம் ரோகிணி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாலும் அது சந்திரன் தாய் சம்மந்தப்பட்ட உறவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மனைவி அப்படின்ற விஷயத்தில் சுட்டி காட்டுது ஸோ இந்த ஜாதகத்துக்கு தாய் மூலமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒன்று ரெண்டாவது அசல் மூலமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தூரத்து சொந்த மூலமா கிடைக்கும் உறவுல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ஜாதத்துக்கு சரிங்களா ரைட் சந்தோஷங்க சரிங்க இப்ப இந்த ஜாதத்துல வேற என்ன சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம் இந்த ஜாதத்தை வச்சு இன்னொரு பாயிண்ட்ஸ் எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக இன்னொரு அற்புதமான ஒரு பரிகார முறையும் ஒரு பலன் முறையும் சொல்லிட்டு நம்ம அடுத்ததுக்கு போய்க்கலாம் அவ்வளவுதாங்களா ரைட் ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு நேரம் இந்த ஒரு ஜாதகத்தை உதாரண ஜாதத்தை கொடுத்து இவ்வளவு நேரம் வரைக்கும் ஒரு ஒத்துழைப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் நம்ம குணகர ஐயா அவர்களை தெரிவித்துக் கொண்டு இந்த லக்னம் நின்ற புள்ளி இவருதான் மெயினுடைய உள்ளுணர்வோட பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் லக்னம் நின்ற புள்ளி ராகு இந்த ராகு எந்த பாவத்தில் இருக்கிறாருன்னு பாருங்க இந்த லக்னம் நின்ற புள்ளி ராகு எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தினுடைய தன்மைகள் தான் இவருடைய உள்ளுணர்வு சக்தி பலத்தை இருக்கும் அப்ப மனதற்குள்ளார கற்பனை கோட்டை கற்பனை எண்ணங்கள் அப்படின்றது ஏற்கனவே அந்த ராகுனுடைய டிக்கு வச்சு சொன்னோம் ஆனா இவருக்கு லக்னம்ன்ற புள்ளியே ராகுனுடைய தன்மைகள் இருக்கிறது அப்ப என்னன்னா இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கணும்ன்ற ஒரு ஆசைகள் எண்ணங்கள்ல ஏற்படுத்தி கொடுக்கும் அப்புறம் இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட கேட்க மாட்டேன் படிப்பு என்ன படிப்பு படிச்சிருக்கிறாருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் சமத்த மட்டும் ஓகேங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன வேலைக்கு போயிட்டு இருக்காரு டையிங் ஆமாம் ஓகே ஆமா சரி இப்போ இந்த ஜாதத்து வந்து ராகுபவன் என்ற நட்சத்திரனுடைய ராகு தன்மைகள் இருக்கிறனாலே இவர் நிறைய எண்ணங்கள் சிந்தனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி எட்டாம் பாவத்தினுடைய காரதவங்களுக்கு இவங்களுடைய மனசுக்குள்ளார ரொம்ப அதிகமா இருக்கும் என்னைக்குமே லகன் என்ற புள்ளி எந்த பாவத்துக்குள்ளார இருக்கிறாரோ அந்த பாவத்துடைய அவனோட அவண்ட் பூரா இயங்கி கொண்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த லக்னம் நின்ற பிள்ளைக்கு அழகான முறையில சொல்ல முடியும் அப்ப இந்த லக்னம் நின்ற புள்ளிக்கு ராகு சம்பந்தப்பட்ட தன்மைகள் பலங்கள் இருக்கிறதுனால இந்த ராகுனுடைய வலுவும் பலமும் ரொம்ப கூடுதலான ஒரு அமைப்பாட்டில் அவருக்குள்ளார ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் எட்டாம் இடத்துல அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த சொல்லணும்னா அது புதனோட வீடு ரொம்ப பிரில்லியன்ட் ரொம்ப புத்திசாலி திறமசாலியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இவருடைய மனசுக்குள்ளார கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க மனதில் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு விசேஷமான ஒரு தன்மைகள் பலங்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு லக்னம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து லக்னாதிபதி வலு பெற்றிருக்காரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதி தன்னுடைய சுயசாரத்திலே இருக்கிறதுனால இவருக்கு ரொம்ப சுய சிந்தனைகள் அதிகமா இருக்கும் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டாரு இவருடைய மனசுக்குள்ள என்ன தோணுதோ அதை தான் செய்யணுன்ற ஒரு பிடிவாத குணங்கள் இந்த ஜாதத்துக்குள்ளார கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இந்த ஜாதத்தோட அமைப்பாற்றல் சுட்டிக்காட்டு சரிங்களா சோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த எம் எம் சிஸ்டத்தின் மூலமா இன்னைக்கு ரொம்ப நேரங்கள் ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு அதனால இந்த ஒரு ஜாதத்தோட நம்ம நிறைவு செய்வதற்கான வாய்ப்பு சூழ்நிலையில் உருவாக்கி கொள்வோம் அஹ் இவ்வளவு நேரம் வரைக்கும் பொறுமையாக கேட்டிருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எம் எம் சிஸ்டத்தின் மூலமாக எங்கள் குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சிறப்பு விருந்தினர்கள் நிறைய கலந்துகிட்டாங்க அதனுடைய நன்றி உரையை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அறிவித்தினுடைய நிர்வாக குழு பொறுப்பாளர் உயர் திரு ராமலிங்கம் ஐயா அவர்கள் வந்து இப்பொழுது நன்றி உரை ஆற்ற இருக்கின்றார் அதனால ஸ்டேஜுக்கு வந்துடலாம் எம் எம் ஆன்மீக கலச சேனல் மூலமாக உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய